சுத்தறது சுத்தறோம் பாருங்க இந்த மாதிரி சுத்தணும் தலைய சாய்க்காம உடம்பு ஆடக்கூடாது நம்ம நிறைய உடம்பு ஆட்டுவோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படிலாம் செய்யறோம் அது செய்யவே கூடாது அப்ப இந்த சுண்ணாம்பு காலமும் இந்த காது அதே மாதிரி காதுல பாத்தீங்கன்னா 14 ராஜ உறுப்புகள் நம்ம தொடர்புடையது காதையும் டச் பண்ணுவோம் நம்ம டச் பண்ணும்போது நம்ம உள்ள உறுப்புகளான ராஜ உறுப்புகள் சிறப்பா இயங்கும் அப்புறம் கையை ஒட்டி இப்படி கீழே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அக்கல் பகுதியில கொஞ்சம் கைத்துக்கும் அக்கல் பகுதியில பாத்தீங்கன்னா இந்த கோடு வருது இல்ல இந்த டி-ஷர்ட் கோடு தெரியுதா இந்த இடத்துல வந்து உள்குத்து வர்மம் இருக்கு இந்த இந்த பள்ளம் எல்லாருக்குமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா உள்குத்து வர்மம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உள்புத்து வர்மம் இருக்கு காரீரல் வர்மம் எள்ளீரல் வர்மம் ரெண்டு பேருக்கு பிறர்தாரை வர்மம் இருக்கு இந்த வர்மம்லாம் இந்த நல்லா இப்படி வரும்போது தான் இந்த இடம் உராயும் நல்லா ஒரு 40 தடவை சுத்துறோம் இல்லையா குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் தவிர்க்கலாம் இந்த பயிற்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நிறைய மார்பக புற்றுநோய் தான் இருக்குங்க நிறைய பேர் இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இப்போ கிடையவே கிடையாது இப்போ யாரை பாரு பிரஸ்ட் கேன்சர் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் தவிர்க்கலாம் இந்த பயிற்சி பெயர்தால ஆண்களுக்கும் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா லங்ஸ் கேன்சர் இன்னைக்கு நுரையீரல் புற்றுநோயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே இருக்கு நிறைய கேள்விப்படுறோம் இப்போ இந்த 2-3 வருஷமா இந்த கொரோனா எவ்வளோ ஒரு பேண்டமிக்ல மூச்சு நுரையீரல் தொற்று நுரையீரல் தொற்றுன்னு பேசுகிறோம் நுரையீரல் தொற்று சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சுருங்கி போகிறது இதெல்லாம் வந்து இந்த பிறர்தாரை வர்மம்லாம் இயங்கும் போது நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நமக்கு வந்து நல்ல நுரையீரல் விரிந்து கொடுக்கக்கூடிய தன்மை நமக்கு நிறைய கிடைக்கும் ப்ளஸ் பெண்களுக்கு மார்பகம் பிரஸ்ட் கேன்சர் பண்ணுவாங்க அவங்க ரிமூவ் பண்ணாங்கன்னா பிரஸ்ட் ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ரூட் பின்னாடி வரைக்கும் எடுப்பாங்க இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்க ரூட்டு பார்த்துக்கலாம் அவங்களுக்கு நெறி கட்டும் ஃபஸ்ட்டு கை தூக்க முடியாமல் நெறி கட்டுதுன்னு சொல்லுவாங்க அது எடுக்கும்போது இந்த எண்டு வரைக்கும் அந்த ரூட் எடுப்பாங்க அந்த ஒரே நரம்பு அங்கேருந்து வரும் இந்த இடத்துல முடிச்சு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இந்த நல்ல கை சுழற்றும் போது இந்த முத்திரை வச்சு நல்லா சுத்தினீங்கன்னா நல்லா இந்த இடம் அந்த வர்மங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகி பிரஸ்ட் கேன்சரை தவிர்த்துக்கலாம் சரிங்களா அது ஒன்று அதுக்கப்புறம் வந்த பஞ்ச பிராணனை நம்ம இயக்குறோம் இது எல்லாமே வந்து பின்னாடி 5 சுத்துக்க தலையை சாய்க்காமல் இதை தொடும்போது மன அழுத்தத்தை குறைக்கிறோம் காது காதை டச் பண்ணி வரும்போது காதுகளை ஒட்டியவாறுன்னு போட்டிருக்கோம் புத்தகத்தில் உடற்பயிற்சி பக்கத்தில் காதை ஒட்டி வரும்போது ராஜ உறுப்புகளையும் இயக்குறோம் கீழே வந்து நல்லா அப்படி தொடையை ஒட்டி வரும்போது நமக்கு இந்த பக்கவாட்டில் இது பாருங்க பண்ணுறாங்க மேம் நல்லா அப்படி தொட்டு தொட்டு வரும்போது அதே மாதிரி இந்த கை வந்து தொடையை ஒட்டி தான் இருக்கணும் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா எனர்ஜி லாஸ் ஏன்னா ஆண்டனா இல்லையா அது நீங்கள் அப்படியே அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து தொடை உங்கள் எனர்ஜி உடம்புக்குள்ளே தான் இருக்கும் அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி இது இப்போ இந்த சமான முத்திரை அல்லது முகுளமுத்திரை உங்களுக்கு முகுளமுத்திரை சமான முத்திரையுடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அமைதியாக உட்காந்திங்கன்னா உங்கள் மன அழுத்தம் குறையும்னு போட்டிருப்பாங்க ஏன் மன அழுத்தம் குறையுதுன்னா பஞ்ச பிராணனை இயக்கிறோம் அது பஞ்ச பிராணன் எப்படி இயக்கிறோம்னு இப்போ ஐயா சொல்லுவாங்க ரைட் வாழ்க வளமுடன் இப்போ இறைவனுடைய படைப்பில் இது என்னது இது மை இதனுடைய தத்துவம் என்ன நான் வந்து மெதுவாக பேசுவேன் என்னுடைய குறை குரலை உள்வாங்கி அதை வந்து அதிகப்படுத்தி அந்த டெசிபலை டிபி அதிகப்படுத்தி என்ன பண்ணுது கொடுக்குது இல்லையா பச்சை பழகானுடைய தத்துவம் என்ன குட் நெல்லிக்காயினுடைய தத்துவம் துவர்ப்பு ஆப்பிளினுடைய தத்துவம் இனிப்பு மனிதனுடைய தத்துவம் பாருங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது அடுத்தவனை பற்றி கேட்டால் நம்ம பட்டு பட்டு ஆன்சர் பண்ணுவோம் நம்மளை பற்றி கேட்டால் நோ ஆன்சர் நம்மளை பற்றி பச்சை மிளகானா காரம் ஆன்சர் பட்டுன்னு வந்தது இல்லையா நெல்லிக்கானா துவர்ப்பு பட்டுன்னு வந்தது ஆன்சர் ஆப்பிள்னா இனிப்பு ஆன்சர் பட்டுன்னு வந்தது மைக்குன்னா என்னென்னா குரலை உயர்த்தம் பட்டுன்னு வந்தது மனுஷன் சொன்னா நான் கேட்ட கேள்வியே நீங்கள் வந்து மனிதன் என்பவர் யாருன்னு தான் அந்த ஆன்சர் வரணும் நான் கேட்ட கேள்வி என்ன ஒரு பொருளுக்கு ஒரு தத்துவம் இருக்குது நம்மளுடைய தத்துவம் என்ன பஞ்சபூத தத்துவமா சார் இறைவனால் மனிதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்ற பொருட்களுக்கும் ஒரு தத்துவம் உண்டு மனிதனுடைய சிறப்பு என்னவென்றால் மனிதனுக்கு மட்டும் 96 தத்துவங்கள் உண்டு இதுதான் நம்முடைய சிறப்பு நம்மகிட்ட எவ்வளோ தத்துவங்கள் இருக்கு
96 தத்துவங்கள் அடங்கியவர்கள் இந்த மனிதர்கள். சத்குணம், ரஜோகுணம், தாமசகுணம், வாதம், பித்தம், கபம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம், ஆயிடுச்சுங்களா, பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகிரன், தேவதத்தன், தனஞ்சயன், இடகலை, பிங்கலை, சுழுமுனை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்குனி, குகு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், சொப்னம், சுசுக்தி, ஜாக்கிரதை, அக்னிமண்டலம், நீர்மண்டலம், வாயுமண்டலம். இப்படி நம்ம உடம்புக்குள்ள வாதம், பித்தம், கபம், இது எல்லாம் சேர்ந்தது யாரு? யாரு? நம்ம தான். இவ்வளவு தத்துவம் ஒரு மனிதன்கிட்ட இருக்கு. இந்த 96 தத்துவங்கள் நம்ம உடம்புக்குள்ள மூணா பிரியம். ஸ்தூல தத்துவங்களாக 59 தத்துவங்களும், சூக்கும தத்துவங்களாக 36 தத்துவங்களும், அதிசூக்கும தத்துவமாக ஒரு தத்துவமும் பிரியும் நம்ம உடம்புல. கடவுள் நம்ம உடம்புல மூணாக பிரிப்பார். நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்பு வந்து இறைவனுக்கு அப்புறம் சிறப்பானவர் யார்? நம்ம தான். நம்ம தான் அப்பேற்பட்ட ஒரு உடலை நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த உடலை நம்ம வந்து யாருமே வந்து சரியான முறையில் பராமரிக்கிறது இல்லை. நம்மலாம் லட்சாதிபதியா கோட்டீஸ்வரனா? கோட்டீஸ்வரனா? எப்படி கோட்டீஸ்வரன்? உடல் ஆரோக்கியமாக இருந்தால் கோட்டீஸ்வரன். இப்போ இல்லைங்க, ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய கண் போயிடுச்சுன்னா கண் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன விலை? இருதயம் என்ன விலை? கிட்னி என்ன விலை? கல்லீரல் என்ன விலை? மண்ணீரல் என்ன விலை? இப்படி ஒவ்வொன்றா ஒரு பல்லு மாற்றினா என்ன விலை? இப்படி எல்லாத்தையும் உடம்பில் இருக்கிற உறுப்புகளாக ஒரு மதிப்பு போட்டு, முக்கியமான நரம்புகள் கட் ஆகிடுச்சா அந்த நரம்புகள்லாம் வந்து அட்டாச் பண்ணால் என்ன விலை? போன்ஸ், 206 எலும்புகள் எங்கெங்கே அந்த போன் மேற பிரச்சனை வந்து மாறிச்சோ அந்த போன் வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த போன் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன விலை? இப்படி ஒரு மனிதனுடைய உடலை மொத்தமாக வந்து இது இதெல்லாம் மாற்றினா இந்த மனிதனுடைய மதிப்பு என்னன்னு கணக்கு போட்டு பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. நம்மளுடைய மதிப்பு 215 கோடி. நம்ம எல்லாருக்கிட்டே 215 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. யாரும் நம்ம வந்து சொத்து இல்லாதவனே கிடையாது. இவ்வளோ சொத்து நம்ம கையில் வச்சுருக்குறோம். அந்த சொத்து நமக்கே தெரிய மாட்டேங்கிறது. இந்த மூணா வந்து இது பிரியுது. இப்படி மூணா பிரியும். இப்படி மூணா பிரியும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடலுக்குள்ளே இந்த 96 தத்துவத்தில் 31 தத்துவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 31 தத்துவங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்கள் 5, ஆதாரங்கள் 6, அதாவது துரியத்தை தவிர, துரியம் என்பது பரமாத்மா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகனை, ஆதாரங்கள் 6, பஞ்சபூதங்கள் 5, நாடிகள் 10, பிராணன் 10. இந்த 31 தான் ஒரு மனிதனுடைய உடல் மனம் உயிரை இயக்கும். இதில் இந்த பிராணன் மட்டும் தனி, இந்த 21 தனி. இந்த 21 சேர்ந்து தான் இந்த பிராணனை இயக்கும். அப்போ பிராணன் தான் உடம்புல ரொம்ப முக்கியமானது. இந்த பிராணனுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கேட்டிங்கன்னா, வர்மசாஸ்திர நூல்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அம்மா சொன்னாங்க அதான் முதல்லையே, எந்த ஒரு மனிதர் வாழும் காலத்திலே தினமும் தன்னுடைய தச பிராணனிலே பஞ்ச பிராணனை எவர் ஒருவர் இயக்குகிறாரோ, பஞ்ச பிராணன் இதுதான், பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன். எவர் ஒருவர் பஞ்ச பிராணனை இயக்குகிறாரோ, எவர் ஒருவர் இந்த 10 நாடிகளிலே பஞ்ச நாடிகளை இயக்குகிறாரோ, இடகலை, பிங்கலை, சுழுமுனை, புருடன், காந்தாரி, பஞ்ச நாடிகளை, பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகளையும் எவர்
தினமும் இயக்குகிறார்களோ அவர்கள் இப்புவியில் 120 ஆண்டு காலம் உயிர் வாழ்வார்கள். இது வந்து வர்ம சாஸ்திரம் சொல்கிறது, புரியுதுங்களா? இதுக்கும் கைப்பயிற்சியினுடைய நிலை மூணுக்கும் என்ன சம்பந்தம்? நிலை 3, 4, 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த நிலை 3, 4, 5 என்ன முத்திரை சொன்னோம்? அப்போ சமான முத்திரைன்னு சொன்னோம் இல்லையா? இந்த சமான முத்திரை 5 விரலை ஒன்றா அப்படி வச்சு அழுத்தி கொள்ளும் பொழுது நம்ம உடம்பில் வந்து இந்த பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்கின்ற பஞ்ச பிராணன் இயக்கம் பெறும். பஞ்ச பிராணன் இயக்கம் பெறும். நாளையிலேருந்து முத்திரையை சரியாக வைங்க, சும்மா ஏதோ கடமைக்குன்னெலாம் வைக்கக்கூடாது, இப்படிலாம் வைக்கிறது, லூஸாக வச்சுக்கிறது, நல்லா 5 விரலை அழுத்துங்க. ஒன்று, ஏன் இதை வந்து இன்னொன்று சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உயிரடங்கல் எத்தனைன்னு பார்த்தோம். நம்ம உயிர் அடங்கல் எத்தனைன்னு சொன்னாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது? 10 உயிரடங்கள். அந்த 10 உயிரடங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம் நம்ம முதல்ல கைப்பயிற்சியில், ரைட்டு, ஓட்டு அத்தோட விட்டுருங்க போகிறோம். இப்போ கைப்பயிற்சியில் ஒன்றுன்னு சொன்ன இல்லையா, அந்த முதல் உயிரடங்கள் தான் இந்த சமான முத்திரை. இதுக்கு பேர் வந்து கௌலி அடங்கல் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் வந்து இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள், இந்த கௌலி அடங்கல் எங்கே இருக்கு பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, கௌலி அடங்கல்னு பேர். இதுதான் கௌலி அடங்கல். அதாவது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இணைகின்ற இந்த பள்ளம். பள்ளம், இப்போ ஒருத்தருக்கு ரோட்ல போறாங்க, ஃபிட்ஸ் வந்துருது பாத்தீங்களா, ஃபிட்ஸ் வந்து விழுந்துருவாங்க, வாயில நுரை தள்ளும், ஃபிட்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உடனே என்ன பண்ணுவாங்க, இரும்பு ஏதாவது கொடுப்பாங்க கையில, இரும்பு இல்ல சாவி ஏதாவது கொடுக்கும்போது எங்க அழுத்தம் கொடுக்குங்க, இந்த இடத்த போய் அழுத்தம் வந்து உடனே உங்களுக்கு ஃபிட்ஸ் நிற்கும். நம்ம அதுக்கு பதிலாக இந்த கவுளி கொடுத்தோம்னா நான் உடனே ஃபிட்ஸ் நிற்க, அது மாதிரி ஃபிட்ஸ் வந்து விழுந்துட்டானா நீங்கள் ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த நேரம் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னா இது போய் உடனே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வலிப்பு நோய், அந்த ஃபிட்ஸ் அடங்கி அவங்களுக்கு அந்த நுரை தடறலாம் உடனே ஸ்டாப் ஆகும். கவுளி அடங்கல் இப்போ நீங்கள் சமான முத்திரை வைக்கும்போது இந்த இடத்துல வச்சு பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு துடிப்பு தெரியும், நல்லா அழுத்தமாக துடிப்பு தெரியும், சேர்த்து அணைச்சிங்கன்னா விறுவிறுப்பு தெரியும், கைகளுக்கு ஆற்றல் நல்லா பரவும், மெயினாக கைகளுக்கு நல்ல வலுவான ஆற்றல் கிட்டத்தட்ட 9 வருமங்கள் மேலே இருக்க கைகளில் நல்ல கவுளி வேலை செய்யும், நல்ல கைக்கு ஆற்றல் பரவும், கை வலிக்குது, கை மறுத்து போகுது சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் ரொம்ப சிறந்த ஒரு பயிற்சி இந்த கை சுத்திர பயிற்சி. இதோடு மட்டுமல்லாமல் நம்ம உடம்புல எவ்வளோ ஜாயிண்ட்ஸ் இருக்குங்க, எவ்வளோ ஜாயிண்ட் இருக்கு நம்ம உடம்புல, எவ்வளோ ஜாயிண்ட்ஸ் இருக்கு, யார் யார் எம்எஸ்சி படிச்சவங்க இருக்கிறீங்க, டிப்ளமா 360 36 சொன்னீங்களா, 360 360, குட், சூப்பர். அப்போ உங்களுக்கு ஒரு கப்பு சாதம் ஃப்ரீ. நம்ம உடம்புல நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அப்புறம் சாப்பாடு பத்தம் போயிட்டு போயிருப்பாங்க. நம்ம உடம்புல வந்து மொத்தம் வந்து 360 ஜாயின்ஸ் இருக்கு. இந்த 360 ஜாயின்ஸ் வந்து நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஸ்கல், இந்த தலைப்பகுதி இருக்கு பாருங்க, இந்த ஸ்கல், இந்த ஸ்கல் பகுதியில் மட்டும் வந்து நம்ம ஸ்கல் பகுதியில் வந்து 86 ஜாயின்ஸ் இருக்கு. அடுத்தது த்ரோட் அண்டு நெக், இந்த த்ரோட் அண்ட் நெக்கில் வந்து 6 ஜாயின்ஸ் இருக்கு. அடுத்தது தொராக்ஸ், மார்பு கூடு இருக்கு பாருங்க, இந்த மார்பு கூடுல வந்து 66 ஜாயின்ஸ் இருக்கு. அடுத்தது ஸ்பைன் அண்டு பெல்விஸ், இந்த பகுதியில் வந்து 76 ஜாயின்ஸ் இருக்கு நம்ம உடம்புல. ஷோல்டர், ஆர்ம்ஸ், ஃபிங்கர்ஸ், இதில் வந்து 64 ஜாயின்ஸ் இருக்கு. ஹிப்பு, டைஸ், லெக், இதில் வந்து 62 ஜாயின்ஸ் இருக்கு. மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 360 ஜாயின்ஸ் நம்ம உடம்புல வந்துடும். குட், ரைட் ஆன்சர். இப்போ இந்த 360 ஜாயின்ஸில் நம்ம உடம்புல வந்து மகரிஷி அவர்கள் முதல் 2 நிலை கொடுத்தோன்னா அடுத்தது ஏன் இந்த வந்து இந்த நிலை 3, 4, 5 இந்த இடத்த இந்த பயிற்சியை கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடலை இணைப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாயின்ஸ் தான். இந்த ஜாயின்ஸ் நம்ம உடம்பில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் நிற்க முடியாது, உட்கார முடியாது, காலை மடக்க முடியாது, கையை மடக்க முடியாது, ஓட முடியாது, படுக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது நம்மளால், இல்லையா? உண்மை தானது. இப்போ ஒரு மனிதனுடைய உடலை இயக்குவது எது? இந்த இணைப்புகள் தான், இந்த இணைப்புகள் தான். இந்த 360 ஜாயின்ஸில் வந்து இது ரெண்டாக பிரியும், 354 வந்து செமி ஜாயின்ஸ், 6 வந்து யூனிவர்சல் பால் ஜாயின்ஸ், பந்து கிண்ணம் மூட்டு 6.
354 வந்து பாதி பிரி பாதி திரும்பும் கால்வாசி திரும்பும் முக்கால்வாசி திரும்பும் முழுவதுமாக சுற்றுவது ஆறு பால் ஜாயின்ஸ் தான். இந்த ஆறு பால் ஜாயின்ஸ் எது எது நம்ம உடம்பில்? தோல்பட்டையில் ரெண்டு, எங்கங்க முழங்கால், ஆ முழங்காலில் ரெண்டு, மணிக்கட்டில் ரெண்டு, ஆறு, அப்புறம் என்னங்க நடு ஜாயின்ஸ் ஒன்று ரெண்டாங்க. அங்கே ரெண்டு, எட்டு, இங்கே யாரும் சொன்னீங்களே என்னங்க? அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஆறு தானே நான் சொல்ல, நீங்கள் எட்டுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? நான் ஆறுங்கிறேன், நீங்கள் வந்து நான் ரெண்டு நாலு ஆறு எட்டு நான் சொல்ல, நீங்கள் எட்டுக்கு மேலே நீங்கள் போயிட்டுருக்கீங்களே. ஷோல்டரில் ஒன்று ரெண்டு, இடுப்பில் ஒன்று ரெண்டு, கால் முட்டியில் ஒன்று ரெண்டு, அவ்வளோதான், ஆறு தான். இந்த ஆறு பால் ஜாயிண்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா 360 டிகிரி நம்மளால் சுத்த முடியும் இந்த ஆறு பால் ஜாயிண்ட்டையும். அப்போ கைப்பயிற்சி நிலை 3, 4, 5 கையை நம்ம எத்தனை டிகிரி சுற்றணும்? 360 டிகிரி தானே சுற்றணும். 360 டிகிரின்றது என்னது? ஒரு சுற்று வந்தால் 360 டிகிரி. அப்போ 360 டிகிரி சுற்றும் பொழுது இந்த ஆறு பால் ஜாயிண்ட்டுக்கும் வந்து இயக்கத்தை கொடுத்தாதான் உடல் வந்து இயங்கும். அந்த உடம்பு இயங்கணும்னா உள்ளுக்குள்ளே எது இயங்கணும்? ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கணும், பிராண ஓட்டம் ஒழுங்காக இருக்கணும். அதில் தான் மகரிஷி நிலை 3, 4, 5 ஜாயின்ஸுக்கு வரார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இருதயத்தை கொடுத்துட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு ஏன் ஜாயின்ஸுக்கு வரணும்னா காரணம் இது தான், புரியுதுங்களா? இப்போ கைப்பயிற்சி நிலை 3, 4, 5 நம்ம என்ன பண்ணோம்? பஞ்ச பிராணனை இயக்கிட்டோம். ஒன்று, மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வராமல் பாதுகாத்துக்கிட்டோம். காது ஓரமாக அப்படி போகும்பொழுது காதிலிருந்து 4 விரல் மேலே இருக்கிற சுண்ணாம்பு காலம் இருக்கிற அந்த இடத்த நம்ம டச் கொடுக்கும்பொழுது, கை இப்படி போகும்பொழுது மனம் உணர்ச்சி நிலைக்கு போகாது, உணர்வு நிலையில் இருக்கும், டென்ஷன் வராது. அப்புறம் வேறு என்ன பண்ணல? என்னங்க, நம்ம வீட்டில் வந்து ஒரு தாப்பாலில் வந்து சத்தம் வருது, என்ன பண்ணுவோம்? ஆயில் போடுமா? ஆயில் போட்டோன்னா என்ன ஆகிடும்? ஃப்ரீ ஆகிடுது. அது அதை தான் பண்ணோம் நிலை 3, 4, 5 நம்ம ரெண்டு ஷோல்டர் பாலுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஆயில் போட்டோம், அவ்வளோதான். நம்ம பாஷையில் பேசிட்டு போய்டுவோம், நம்ம என் ஷோல்டர் பாலுக்கு இப்போ நான் ஆயில் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உடற்பயிற்சி பண்ண, நம்ம பாஷையில் பேசிட்டு போகலாம். இல்லை, நம்ம நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் பயிற்சி செய்யும் பொழுது? யார்கிட்ட பேச போகிறோம்? நம்ம உறுப்புகள் கூடத்தான் பேச போகிறோம் நம்ம பயிற்சி செய்யும் பொழுது. நம்ம உறுப்புகள் கூட நம்ம பேசும்போது நம்மளுடைய பரிபாஷை என்னன்றது நம்ம உறுப்புக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், அவ்வளோதான். நான் என் கைக்கு வந்து ஆயில் போட்டுக்கிறேன், இப்போது என் கைக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், முடிச்சு போச்சு. மனசு அது கூட ஒன்றி போயிடணும். அப்போ நிலை 3, 4, 5, 40 சுற்று சுற்றும் பொழுது ரெண்டு பாலுக்கு நம்ம என்ன விட்டுட்டோம்? இப்போ ஆயில் விட்டுட்டோம் இன்றைக்கி, அவ்வளோதான். ஏன்னா அந்த பால் எலும்பு அதுக்கு நடுவில் மஜ்ஜை இருக்கும், இதுக்கு ஒரு இயக்கத்தை நம்ம கொடுக்கலைன்னா அந்த மஜ்ஜை வந்து நாளடைவில் பவுடர் ஆகி காஞ்சி கீழே விழுந்துடும். அப்போ பாலும் எலும்பும் டச் ஆகும்போது தான் நமக்கு என்ன வருது? நமக்கு ஆர்த்தோ ரிலேட்டட் பிரச்சனை வருது, மூட்டு சம்பந்தப்பட்ட நோய் நமக்கு வலி அப்போ தான் வருது. அப்போ இன்றைக்கி நான் வந்து 40 சுற்றி சுற்றி இன்றைக்கி ஆயில் போட்டுட்டேன், திருப்பி என்ன பண்ணணும்? நாளைக்கு ஒரு தடவை ஆயில் போடணும், தினமும் ஆயில் போடணும் நம்ம வந்து. அப்போ தினமும் ஆயில் போட்டோன்னா அந்த இது சரியான முறையில் இயங்க போகுது, புரியுதுங்களா? அப்போ நிலை 3, 4, 5 ஷோல்டர் பாலுக்கு, இப்போ ரெண்டு ஷோல்டர் பாலுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கி? ஆயில் போட்டாச்சு, சரிங்களா? அடுத்தது நிலை 6. நிலை 6 என்னதுங்க? வாங்கய்யா, நிலை 6 என்ன பண்ணணும்? அதெல்லாம் முடிச்சாச்சியா? 3, 4, 5 முடிச்சிட்டோம். ஆ ஆ, இதில் இந்த 1 நிமிஷம் இருக்கியா, இந்த 3, 4 முடித்தோம். நிலை 5 போகும்பொழுது வலது காலம் முன்னாடி வச்சு பண்ணுறோம் இல்லையா? ஆ, வலது காலம் முன்னாடி வைங்க, வலது காலம் முன்னாடி வச்சு பின்னோக்கி 5 முறை சுற்றுறோம், குட். அப்புறம் வந்து முன்னோக்கி 5 முறை சுற்றுறோம், முன்னோக்கி 5 முறை சுற்றுறோம். சுற்றி முடிச்சிட்டோமா? ரைட், காலைக்கு வச்சுங்க. இப்போ இடது காலம் முன்னாடி வைங்க, இப்போ இடது காலம் முன்னாடி வச்சு திருப்பி முன்னோக்கி 5 முறை, பின்னோக்கி 5 முறை, என்னங்க?
ஏன் பல இடது கால் பண்ணுங்க பண்ணக்கூடாதா? ஏன் புஸ்தகத்தில் போடலையா? மன்றத்தில் சொல்லித்தரலையா? வலது காலுக்கு மட்டும்தான் பண்ணணுமா? சரிங்கய்யா, அவங்க இன்னும் சொல்கிறாங்க ஏன் வலது காலுக்கு மட்டும் பண்ணணும். இப்போ அவ்வளோதான், மனிதனுடைய உடலில் உயிரினுடைய ஓட்டம் வலம் இருந்து இடமாக இருக்கிறது. அதனால தான் மகரிஷி வலது காலை மட்டும் வச்சு இதை சுத்த வச்சார். இடது காலை வச்சு சுத்த வச்சா என்ன ஆகும்? அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடும் ரத்த ஓட்டம். ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, எப்படி சுற்றுவீங்க? வலமிருந்து இடமாக தானே சுற்றுறோம். இடமிருந்து வளமாக ஒரு ரவுண்டு சுற்றி பாருங்களேன். போகும்போது நல்லா டயர்ட் ஆகுமா? போகும்போது நல்லா போனாங்கப்பா, வரும்போது ரெண்டு பேரும் அவங்களை தூக்கின்னு வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த, இன்னொரு பக்கம் ரத்த ஓட்டத்தை நிறுத்திடும். புரியுதுங்களா? இயற்கைக்கு மாறாமல் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அப்போ வலது காலம் மட்டும் முன்னாடி வச்சுட்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது உயிரினுடைய ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? சீர்படுத்துகிறோம். அதனால தான் வலது காலம் மட்டும் முன்னாடி வச்சு பண்ணுறோம். சரிங்களா? ரைட். இப்போ ஆறாவது பயிற்சிக்கு போகலாமா? ஆறாவது பயிற்சி என்னது? ரெண்டு காலுக்கு இடையில் ஒன்றரை அடி கேப் வச்சுக்கணும். ரெண்டு கைகள் இப்படி வச்சுக்கணும், ஒரே சமமாக இருக்கணும். இது இந்த நிலையில் இருக்கணும். இப்படி என்ன பண்ணணும்? வலது பக்கமாக திரும்பும் பொழுது இடது கால் கட்டை விரலால் அழுத்தம் கொடுக்கணும். இடது பக்கம் திரும்பும் பொழுது வலது கால் கட்டை விரலால் அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி எத்தனை முறை செய்யணும் நம்ம வந்து? நாலு முறை இல்லையா? ஐந்து முறை. ஐந்து முறை செய்யணும். யாரும் நாலு முறைன்னு வந்தது எங்க? ஐந்து முறை செய்யணும் இது மாதிரி. ஆ சரி, இப்போ அப்படியே திரும்பிக்கிங்கய்யா. நீங்கள் இந்த பக்கம் திரும்பிக்கிங்க. இப்போ பண்ணுங்கய்யா. இப்போ அங்கே பாருங்க, நீங்கள் கையை எப்படி வைக்கிறீங்க? கையை நிறைய பேர் இப்படி வைக்கிறீங்க, இப்படி வச்சுக்கிறீங்க. நல்லா இப்படி இறுக்கி வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த விரல் போய் இந்த ரெண்டு ரேகைக்கு நடுவில் உட்காரும். சுகர் குறையும் இப்படி பண்ணாலே. சுகர் பாயிண்ட் இதெல்லாம் நான் கை அசைக்கிறேன், தெரியுது அங்கே கை இப்படி அசைக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த தைராய்டு சுகருக்கான பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பயிற்சியில் என்ன பார்த்தோம்? தட்சிணைய காலம் பார்த்தோம். பாருங்க இந்த கோடு இருக்கு பாருங்க. இது அத்தனையுமே என்னன்னு கேட்டிங்கன்னா தைராய்டு, சுகர் மற்றும் இருதயத்துக்கான பாயிண்ட். அதனால் கை கரெக்டாக அதை மூடிடுங்க. அந்த நாலு வரலாறு நீங்களே அழுத்தம் கொடுத்துங்க. இதே மாதிரி நெத்தி போட்டோம் அப்படிதான் நிறைய பேர் இப்படி செய்வோம். பண்ணக்கூடாது. இப்படி வச்சு செய்யும்போது அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இன்சுலின் நல்லா செக்ரேஷன் நல்லா கிடைக்கும். தைராய்டு கிளாண்டு நல்லா வேலை செய்யும். ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இன்சுலின் செக்ரிகேஷன், ஒரு உடலுக்கு இன்சுலின் செக்ரிகேஷன் நல்லா இருக்கும். இன்சுலின் ஸ்டேஜில் இருக்கிறவங்க மாத்திரை ஸ்டேஜுக்கு குறைக்கலாம். மாத்திரை ஸ்டேஜில் இருக்கிறவங்க டாக்டர் வந்து டோசேஜை குறைப்பார். நிறைய நன்மைகள் இருக்கு. வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நுணுக்கமாக கொடுக்குறாரு. இந்த பயிற்சியை நம்ம தான் தவறாக செய்கிறோம், புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ரைட். இந்த பயிற்சி இப்போ இந்த இன்னொரு இந்த பக்கத்துலேருந்து பண்ணுறாரு இப்போ. ஆ பண்ணுங்கய்யா. ரைட் 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 அப்படியே இருக்கு. சரி இப்போ பாருங்கள், ஐயா இந்த பக்கம் வரும்போது இங்கே இருந்தார், இப்போ இந்த பக்கம் வரும்போது இங்கே இருக்கார். இப்போ நடுவில் என்ன இருக்கு? நேரம் வந்துருப்பா, நேரம் கேப் இருக்கு. கேப் இருக்கா? போறையா, உட்காருங்கய்யா. இப்போது இந்த கேப்பை யார் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க? நடுவில் ஒரு கட்டை வச்சிடலாமா? நம்ம மன்றத்திலே நிறைய பேர் பார்ப்போம் இந்த பயிற்சி. நாங்கள் இது பாருங்கள் கை இப்படி வச்சுப்பாங்க. இடுப்புக்கும் நோக்காம கைக்கும் நோக்காம இங்கிருந்து 90 டிகிரி, இங்கிருந்து 90 டிகிரி. அப்ப 90 90 எவ்வளவு ஆச்சு? அப்ப மிச்சம் 180 எப்படி பண்ணுவேன்னு கேட்டா இப்படி திரும்பிப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் 90, இந்த பக்கம் 90. இப்படி பண்ணா இந்த பயிற்சி நமக்கு வெற்றி அடையுமா? வலது பக்கம் 180 போகணும், இடது பக்கம் 180 வரணும். அது வந்தால் தான் இந்த பயிற்சி சக்ஸஸ் ஆகுது. பாருங்க வலது பக்கம் போய் பாருங்க. நீங்கள் நல்லா இன்னும் கூட திரும்பலாம், நிறைய திரும்பலாங்க. நல்லா திரும்பி பண்ணால் இது கரெக்டாக சொல்லுங்க. வலதில் இடுப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். இடுப்பை வலது 180, இடது 180 வந்தால் தான் இந்த பயிற்சி வெற்றி. குறைஞ்சி வந்ததுன்னா தோல்வி. தோல்வி நம்ம அப்படியே விட்டுடலாமா? நம்ம இப்போ தினமும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த டிகிரியை.
இது ஏன் வந்து வலது பக்கம் 180 இடது பக்கம் 180 போகணும்? 360ல வந்து இடுப்பில் பால் போய் முட்டோம். ஆ சரி, மனிதனுடைய உடலினுடைய வடிவம் எப்படி இருக்கணும்? சீராக இருக்கணுமா? நம்ம கையில் சொல்லுவோமே, எப்படி சொல்லுவோம்? ஆ மேடம், அந்த மேடம் எழுந்துருங்க, மேடம் எழுந்துருங்க, எழுந்துரு இல்லைங்க, எழுந்துருங்க மேடம், கரெக்டாக நீங்கள் தான் மேடம், நீங்கள் தான், உங்களுக்கு முன்னாடி இவங்க தான், ஆ இதோ அவங்க உங்களுக்கு பின்னாடி அவங்க அவங்க, ஆ அவங்க தான், எப்படி சொன்னீங்க, கை காமிங்க, எல்லாரும் அவங்களை பாருங்க, பண்ணுங்க கை காமிங்க, ஆ அவ்வளோதான். எட்டு எட்டு, அதாவதுங்க தலை மார்பு எது உள்ளே போச்சு? இடுப்பு உள்ளே போய் இப்படி வந்தது. ஆனால் எது உள்ளே இருக்கணுமோ அது எல்லாருக்கும் அது வெளியில் வந்துருச்சு. இப்போ உள்ளே இருக்க, இப்போ வெளியில் இருக்க வேண்டியது உள்ளே போகணுமா வேணாமா? வெளியில் இருக்க வேண்டியது உள்ளே போயிடுச்சுன்னா எது இது ஃப்ளாட் ஆகிடும் அப்புறம். புரியுதுங்களா? நம்ம உடம்புலங்க, உடம்பு என்பது ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால், இந்த கோயில் ஒரு குடும்பம்னு சொன்னால், இந்த குடும்பத்தில் வர முதல் விருந்தாளி யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். முதல் விருந்தாளி இவங்க தான். இது வந்து அம்மா. அம்மா வந்தால் அப்பா வந்துடுவார். அம்மாவும் அப்பாவும் வந்தால் முதல் பையன் கொலஸ்ட்ரால், அடுத்து ரெண்டாவது ஆசைக்கு ஒரு பொண்ணு வரும், பிபி. புரியுதுங்களா? இப்போ ஒன்று வந்தால் யார் வந்துடுவாங்க? இத்தனை பேர் வந்துடுவாங்க. அப்போது இது வந்து உள்ளே இருக்கணும். நம்ம உடலுடைய பாடி ஸ்ட்ரக்சர் இடுப்பு உள்ளே இருக்கணும். அந்த இடுப்பு உள்ளே போயிட்டாலே இந்த முன்னாடி வந்து நமக்கு ஃப்ளாட் ஆகிடும். அப்படி என்னங்க, நம்ம என்ன போய் சொல்கிறோமா இங்கே? இல்லை. கிளாஸ் யாருக்காவது போர் அடிக்குதா? ரைட். யாருக்கும் பசிக்கலையே? ரைட். ஓகே. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் இந்த இடம் வந்து. ஏன்னா சாப்பாடு 3 மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ளாட் ஆகிடும். ரெண்டு விஷயம் முடிஞ்சிச்சிங்களா? இப்போது யாருக்கெல்லாம் 180 180, யார் யாரெல்லாம் 360 போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 360 போனால் என்ன ஆகும் நமக்கு? 360 போனால் என்ன? த்ரீ சிக்ஸ்டி போனால் என்னது? 120. 360 போனால் 120. ஞாபகம் வச்சுங்க, அது ஞாபகம் வச்சுங்க. சில இதெல்லாம் கோடுவேர்டு ஞாபகம் வச்சுங்க. நீங்களாம் 360 டிகிரி நீங்கள் சுற்றுனீங்கன்னா உங்கள் ஆயுட்காலம் 120. எப்படின்னு வரப்போகிறோம் இப்போ வந்து நம்ம. இப்போது வலது 180, இடது 180 திருப்பிட்டோமா? அப்போது திருப்பின உடனே வலது பக்கம் திருப்பும்பொழுது எந்த காலை அழுத்துறோம்? இடது கால் கட்டை விரலை அழுத்துறோம் இல்லையா? அப்படி இடது பக்கம் திரும்பும் பொழுது வலது கால் கட்டை விரலை அழுத்துறோம். ஏன் இடது கால் கட்டை விரலை வலது கால் கட்டை விரலை அழுத்துறோம்? தரைய தலையோட நரம்பு அங்கே இருக்கா? சரி ஓகே. ஆ வலது மூளையத்தோடது, இடது கால் நரம்பு வந்து வலது மூளையத்தோடது, வலது கால் நரம்பு இடது மூளையத்தோடது. சரி ஓகே. அப்புறம் அதனால் வந்து காலை மாற்றி தொடருமா? ரைட். நிலை 3, 4, 5ல நம்ம எதை இயக்கணும்? பஞ்ச பிராணன் இயக்கணும். பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன். புரியுதுங்களா? இது பாருங்க, இதாங்க ரொம்ப அடிப்படை. கைப்பயிற்சி வந்து சாதாரண பயிற்சி இல்லை, ஞாபகம் வச்சுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், பிராணனை இயக்கிட்டிங்கன்னா 120 வருஷம் ஸ்ட்ரீம் லைன் ஆகிடாது. அப்பானனை சரியான முறையில் இயக்கிட்டிங்கன்னா சிறுநீர், மலம், பித்துக்கழிவு முறையாக கழியும். சமானனை இயக்கிட்டோம்னா உடம்பில் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், ஏற்ற இறக்கம் இருக்காது. புரியுதுங்களா? உதானனை இயக்கிட்டிங்கன்னா உள்ளே சாப்பிட்ற உணவு சப்த தாதுக்களாக சரியான முறையில் பிரியும். வியானனை இயக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே ஆல்ஃபா நிலை, அமைதி நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ இந்த 5 நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருப்போங்க? அமைதியாக இருப்போமா? இதுதான் பஞ்ச பிராணன். பஞ்ச நாடிகள் இடகலை, பிங்கலை, சுடுமுனை, புருடன், காந்தாரி இல்லையா?
இப்போ நிலை ஒன்றுலேருந்து நிலை அஞ்சு வரைக்கும் நம்ம இந்த பயிற்சியெலாம் எப்படி செய்தோம்? இந்த பயிற்சியில் எப்படி செய்தோம்? நிலை ஒன்று டு அஞ்சு எப்படி செய்தோம்? எப்படி செஞ்சோங்க? எப்படி செஞ்சோம்? ஒன்று டு அஞ்சு ஒன்று மட்டும் முறையாக செய்தோம், யூனிஃபார்மாக பண்ணதில்ல. என்ன பண்ணது? கண்ணை மூடிட்டு செய்தோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு மோர் உண்டு. கண்ணை மூடிட்டு செய்தோம் நிலை ஒன்று டு அஞ்சு. இந்த பயிற்சி என்ன பண்ணோம்? ஏன் கண்ணை திறந்துட்டு செய்யணும்? கையை பார்க்கணுமா? உங்கள் வரல நீங்கள் பார்த்தது கிடையாதா? நகை கண்ணில் ஏன் நகை கண்ணை பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? கையை ஏன் இப்படி வைக்கணும்? கண்ணுக்கு பயிற்சியா? சரி, நிலை ஆறில் மகரிஷி நமக்கு என்ன இந்த டெக்னிக் கொடுக்குறாரு பாருங்க. நிலை ஆறில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து வலது இடது திரும்பும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வலது பக்கம் நீங்கள் திரும்பினால் இந்த பக்கம் இருக்கிற எது வேலை செய்யும்? இடகலை நாடி வேலை செய்யும். இடது பக்கம் திரும்பும் பொழுது பிங்களை நாடி வேலை செய்யும். இடகளையும் பிங்களையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா எது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்? சுழுமுனை நாடி வேலை செய்யும். இப்போ பஞ்ச நாடிகளில் எத்தனை நாடி இயக்கிட்டோம்? மூணு நாடி இயக்கிட்டோமா? நாலாவது அஞ்சாவது நாடி எதுன்னு கேட்டிங்கன்னா, வலது கண்ணிலே புருடன் என்கின்ற நாடியும் இடது கண்ணிலே காந்தாரி என்கின்ற நாடியும் இருக்கிறது. பர்மசாஸ்திரம் என்ன சொல்லுது? பஞ்ச நாடிகளை நம்ம என்ன பண்ணணும்? இயக்கினால் நம்ம எப்படி இருப்போம்? 120. நிலை 3-4-5 பஞ்ச பிராணன், நிலை 6 பஞ்ச நாடிகள் நம்ம இயக்கிறோம். அதனால தான் இந்த பயிற்சி நம்ம வந்து கண்ணை திறந்துக்கிட்டு நம்ம வந்து செய்கிறோம். சரி, இதுக்கு இப்போ இதுக்கு ஒரு இந்த முத்திரைக்கு பேர் என்னது? கைலாச முத்திரைன்னு பேர். இந்த முத்திரை இப்படி வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் அர்த்த கைலாச முத்திரைன்னு பேர். இப்படி வச்சா கைலாஷ் முத்திரை, இப்படி வச்சா அர்த்த கைலாஷ முத்திரைன்னு பேர். இந்த முத்திரை என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல தினம் செல்ஸ் உதிர்தா, நம்ம உடம்புல செல்ஸ் தான் இருக்கோம். உடம்பு எதால் ஆனது? நாளைக்கு காயக்கல்பத்தில் பார்க்க போகிறோம். கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. செல்கள் நம்முடைய உடல் இயக்கத்தால் என்னாகும்? தினமும் கொட்டும், செல்கள் வந்து உதிரணும். அப்படி உதிராமல் உள்ளுக்குள்ளேயே ஏதாவது ஒரு செல்லு டெட் செல்ஸ் நின்றுதுன்னா, அது கூட்டணி கூப்பிடும், இருக்கிற செல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணோம்? அப்படியே சேர்ந்துடும். அந்த மாதிரி தேவையில்லாத உதிர முடியாத செல்கள் உள்ளே சேர்ந்து உருவாகிறது தான் எதுங்க? நம்ம உடம்புல டியூமர் கட்டிகள், கட்டிகள் புற்றுநோய் கட்டிகள் அப்படி தான் உருவாகுது. இப்போ உடம்புல இருக்கிற தேவையில்லாத செல்கள் இந்த கைலாச முத்திரை, அர்த்த கைலாச முத்திரை. அல்லது இந்த முத்திரைக்கு பேர் தெரியுதுங்களாம்மா பின்னாடி? அக்னி சக்தி முத்திரைன்னு பேர். இப்படி வைக்கிறதுக்கு பேர் அர்த்த கைலாஷ் முத்திரை அல்லது அக்னி சக்தி முத்திரை அப்படின்னு பேர். அது பேர் அக்னி சக்தி முத்திரைன்னு பேர். கை இதுதான் கைலாஷ் முத்திரை, சரிங்களா? நமக்கு வெற்றி அதுதான் காமிக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து கைலாஷ முத்திரை. இப்படி படுத்து வந்து இப்படி திருப்பினீங்கன்னா அர்த்த கைலாஷ முத்திரை அல்லது அக்னி சக்தி முத்திரை. அர்த்தம்னா பாதி. தேவையில்லாத செல்களை நம்ம உடம்புல தங்க விடாம வெளியில தள்ளிடும். இது மட்டும் இல்லாம, நால் பட நிறைய பேர் மருந்து சாப்பிட்டு இருப்போம். நான் 10 வருஷமா சுகருக்கு மருந்து எடுத்துக்கிறேன், இல்லை பிபிக்கு வந்து எங்க பரம்பரையா பிபி இருக்குங்க, நான் ஒரு 12 வருஷமா பிபி பிபிக்கு மாத்திரை எடுக்கிறேன், இல்லை கிட்னி ப்ராப்ளத்துக்கு நான் மாத்திரை எடுக்கிறேன், நான் எப்போனாலும் எனக்கு ஒத்த தலைவலி இருக்குங்க, மைக்ரேன் ஹெட்டேக்கு நான் மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்னு நால் பட சில வியாதிகளுக்கு மாத்திரை எடுப்பாங்க. அப்படி மாத்திரை எடுக்கிறதால நமக்கு என்ன பிரச்சனை வருங்க? என்ன வரும்? பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை என்ன பண்ணுவோம்? கிட்னி எஃபெக்ட் ஆகும். சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்க விளைவு நோய்களை வராமல் பார்த்துக்கும் இந்த முத்திரை. இந்த அக்னிசக்தி முத்திரை வச்சு நம்ம நல்லா இடது வலதாக வலது இடதாக திரும்பும்போது இந்த பஞ்ச நாடிகள் இயக்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத செல்களை உதிர செய்யும். நால் பட சாப்பிட்டுருக்கிற மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கும். இப்போ இத்தனை பயிற்சி நம்ம கண்ணை மூடிட்டு செஞ்சோம். இது கண்ணை திறந்துட்டு கண்ணை பார்த்துக்கிட்டே செய்தால் தான் கண்ணில் இருக்கிற ரெண்டு நாடிகள் நமக்கு என்னாகும்? நல்ல இயக்கம் பெறும், சரிங்களா? அப்போ வந்து இது அந்த 6வது பயிற்சி வந்து அப்படி ஒரு சிறப்பான பயிற்சி, சரிங்களா? அப்புறம் இந்த அக்னிசக்தி முத்திரை ரெண்டு கண்களுக்கும் ஆற்றலை கொடுக்கும். கண்ணில் இருக்கிற கோளாறுகள் நீங்கும். உங்கள் கண்களிலே காந்த சக்தி பெருகும். கண்களிலே வசீகரம் அதிகமாகும். புரியுதுங்களா? இந்த பயிற்சி நம்ம முறையாக செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம யாரை பார்த்து பேசினாலும் ஐ டு ஐ தான் காண்டாக்ட் இருக்கும். அவங்க கண்ணை பார்த்து தான் நம்ம பேசணும், முகத்தை பார்த்து பேசக்கூடாது.
எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ ஐ டு ஐ கான்டாக்டில் நம்ம பேசினோம்னா என்ன பண்ணலாம்? நம்மளால் என்ன பண்ணலாம்? அவங்கள நம்ம பக்கம் வசப்படுத்த முடியும். நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நம்ம முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு இருக்கும், நடுவில் டிஸ்க் இருக்கும், திரும்பிடுப்பா வலிக்கும், நடுவில் டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க்லேருந்து தான் எல்லா உறுப்புகளுக்கும் நரம்புகள் போகும், எனர்ஜி எடுத்துகிட்டு போகும். போரும்பா, ஆ போகும். இப்போ திரும்பும்போது எங்கேயாவது டிஸ்க்கு மூவ் ஆகிருந்ததுன்னா, இப்படி கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு, அதிகமாக வண்டி ஓட்டுறீங்க, டூ வீலர் ஓட்டுறீங்க, இல்லை லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் நம்ம அடுத்தது கால் பயிற்சியில் பார்க்க போகிறோம். இன்ஜெக்ஷன் அனத்தீஷியாக கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு அனத்தீஷியாக கொடுக்குறதால அங்கே டிஸ்க்கு வந்து பஞ்சாயிடும். பஞ்சாயிடுச்சுன்னா டிஸ்க்கு வந்து அந்த குஷனிங் குறைஞ்சி நசுங்கிடும், சின்னதாகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் திரும்பி திரும்பி பண்ணும்போது என்னாகும்? உங்களுக்கு பொசிஷனுக்கு கொண்டு வந்து வைக்கும், அந்த டிஸ்க்கை பொசிஷனுக்கு கொண்டு வந்து வைக்கும். டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பயிற்சி மகராசனமும் இதுவும் செஞ்சாங்கன்னா அந்த பேக் பெயின், நெக்கு, தொராசிக், லொம்பாட் சொல்லுவாங்க, மூணுமே, முதுகெலும்பு, கழுத்து சார்ந்த பிரச்சனை, முதுகு சார்ந்த பிரச்சனை, மார்பு சார்ந்த பிரச்சனை, அதாவது எல்வா அது சொல்லுவாங்க இல்லைங்களா, செர்விக்கல் C1 to C5, செர்விக்கல், தொராசிக், லம்பாட், இந்த மூணு இருக்கிற எங்கேயாவது டிஸ்க்கு மூவ்மெண்ட் ஆயிருந்தால் கூட பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்சிடும். வைக்கும்போது உங்களுக்கு அந்த வழியிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? நல்லா திரும்பி செய்யணும் அது. ரைட். இப்போ அதை போட்டிருக்க பாருங்க, திரும்பும்பொழுது நம்ம முதுகில் இப்படி எக்ஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீங்கள் இந்த பயிற்சியை முறையாக 180 போனீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸை பார்க்கலாம். நம்ம முதுகில் நல்லா அப்படி திரும்பும்பொழுது இப்படி ஒரு கோடு வரும். முதுகில் இடது பக்கம் திரும்பும்பொழுது வலது பக்கம் ஒரு கோடு வரும். இந்த கோடு வரும்பொழுது தான் இந்த முதுகு தண்டில் எந்த இடத்துல ஒரு டிஸ்க்குக்கும் இன்னொரு டிஸ்க்கு நடுவில் அந்த மஜ்ஜை இருக்குது பாருங்கள், இது இப்படி இப்படி உட்கார்ந்துருந்தால் தான் நார்மல் டிஸ்க்குன்னு அர்த்தம். இது என்ன ஆகும்னா ஒரு சில பேருக்கு இப்படி வந்திருக்கும், இந்த பக்கம் வெள்ளையிலே போயிருக்கோம். அப்போ இந்த ரெண்டு சைடும் டச் ஆகும்பொழுது தான் உங்களுக்கு வந்து வலி வரும். அதெல்லாம் நம்ம மகராசனத்தில் பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தப்பிச்சுக்கலாம். அதில் இந்த எந்த பயிற்சியில்? கைப்பயிற்சியினுடைய நிலை 6. அப்புறம் திரும்பங்கய்யா, நம்ம உடம்பில் வந்து தசைகள் இருக்குல்ல, தசைகள், மசில்ஸ். நம்ம உடம்புல எவ்வளோ மசில்ஸ் இருக்கு? 360 ஜாயின்ஸ். தசைகள் நம்ம உடம்புல வந்து மொத்தம் 620 தசைகள் இருக்குது நம்ம உடம்புல வந்து. இந்த 620 தசைகள்லேயே உடலிலே இருக்கின்ற அத்தனை தசைகளையும், 620 தசைகளையும் இயக்கக்கூடிய ஒரே பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா கைப்பயிற்சி தான். மொத்த தசையும் இயக்கிறோம் கைப்பயிற்சி 1 to 7. குறிப்பாக கைப்பயிற்சி இந்த 6 நிலையில் நம்ம உடம்புல இருக்கிற தசைகள்லேயே பெரிய தசை எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான், பிக் மசில்ஸ், முதுகு பக்கம் இருக்கிற மசில்ஸ் தான் பெரிய தசை. இந்த தசை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தசை தான் நம்மளுடைய முதுகு தண்டை, அதை ஆஃப் பண்ணிக்கும், நம்ம முதுகு தண்டை பிடித்து வைத்திருக்கிறது இந்த தசை தான். இந்த முதுகு தண்டை இப்படி பிடிச்சி வச்சிருக்கு. இப்போ இந்த தசை வந்து நாளடைவில் இப்படி லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்னங்க? முதுகு தண்டு பெண்ட் ஆகிடும். நம்ம 40 நம்ம என்ன பண்ணணுமோ? கூன் போட்டுருவோம். அப்போ நம்ம 80 எப்படி இருக்கணும்? நம்ம இப்படி இருக்கணும்னா, நம்ம இப்படி ஆகணும்னா பயிற்சி பண்ணாதீங்க. இப்படி இருக்கணும்னா எது பண்ணணும்? கைப்பயிற்சியினுடைய 6 நிலை. அப்போ என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா முதுகு தண்டு கொடுக்குற கிரிப்புன்னு நல்லா பிடிச்சி வச்சுக்கோம், கிளிப்பு மாதிரி. அப்போ நமக்கு வாழ்க்கையில் வயசாகிட்டால் கூட நமக்கு வந்து முதுகு பெண்டு நமக்கு வராது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கும் நம்ம வந்து இந்த பயிற்சி செய்துட்டோம்னா ஆல்வேஸ் யூத், நம்ம எப்போ நம்ம இளமையாக இருப்போம். இந்த கைப்பயிற்சியினுடைய 6 நிலை, புரியுதுங்களா? இப்போ எவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த கைப்பயிற்சி 6 நிலையில் என்னங்க? இவ்வளவு நன்மைகள் இந்த கைப்பயிற்சியுடைய 6 நிலையில் இருக்குது. அப்போ நாளையிலே நம்ம எப்படி போகணும், எவ்வளோ டிகிரி சுற்றணும்னு சொன்னோம் நம்ம? இப்போது 360 டிகிரி சுற்றணும். நான் இன்றைக்கி சொன்னேன்னு உடனே சாயங்காலம் போயிட்டு நீங்கள் கொஞ்சம்
கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டு 15 நாள் நீங்கள் வந்து வீட்டில் வேறு யாருக்குன்னு செலவு வச்சிடாதீங்க. இதுக்கு தான் நீ மன்றத்துக்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு திட்டு வாங்காதீங்க. டெய்லி 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு வாரம் 10 நாளில் என்ன ஆகிடும் நமக்கு வந்து? எல்லோரும் பண்ணுறோம், கொஞ்சம் உடல் வாகு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறவங்களால 360 சுத்த முடியாது. ஆனால் தயவுசெய்து வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்த பயிற்சி என்னது? கால் முட்டியை எப்படி பண்ணோம்? பண்ண பிடுங்கியா? ரெண்டு முட்டி எப்படி பிடிச்சிக்கணும்? ரெண்டு முட்டியை ஒன்று சேர்த்துக்கணும். இப்போ ஒன்று சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணப்போ? வலச்சுழலாக எத்தனை முறை? 3 முறை. அப்புறம் இடச்சுழலாக 3 முறை. மீண்டும் வலச்சுழலாக 3 முறை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்கள், இதுதான் நம்முடைய முட்டி. இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த முட்டியில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய முட்டியில் இந்த முட்டி அவங்கவுங்களுடைய கையால் நீங்கள் அளந்து பாருங்கள். உங்கள் முட்டியை சுற்றி இப்படி விரலை வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா 16 விரல் இருக்கும் முட்டியினுடைய சுற்றளவு. அளந்து பாருங்கள், 16 விரல் இருக்கும். இப்போ நான் வந்து ஐயாவினுடைய முட்டியை அளந்து பார்த்தேன்னா ஒரு விரல் முன்ன பின்ன கூட வரும். நான் அவர் முட்டி அளந்தேன்னா, ஆனால் அவர் கையால் அளந்தார்னா 16 விரல் தான் இருக்கும். இதுதான் இறைவனுடைய படைப்பு பாருங்கள். அவங்கவுங்க கையால் அளப்பும் பொழுது 16 விரல் தான் இருக்கும் அந்த முட்டி. அந்த 16 விரலில் 1 விட்டு 1 8 புள்ளி இருக்குது அந்த முட்டியை சுற்றி. இந்த 8 புள்ளிக்கு பேர் தான் சிரட்டை வர்மம் அப்படின்னு பேர். இந்த முட்டிக்கு மேலே 1-2 கண், கீழே 2 கண் இருக்கும். தேங்காயில் கண் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த 2 கண் இருக்கு பாருங்கள். மேலே 2 கண், கீழே 2 கண். இந்த 2 கண்ணுக்கு பேர் தான் வந்து சுழி பொய்கை வர்மம். அத குதிரை சுழி பொய்கை வர்மம்னு பேர். இந்த முட்டிக்கு கீழே 2 விரல் கீழே ஒரு கணுக்கா ஒரு கோலி குண்டு மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, ஒரு குண்டு தெரியும் பாருங்க, இதுக்கு பேர் தான் வந்து குதிரை முக வர்மம். மகரிஷி நமக்கு புஸ்தகத்தில் என்ன கொடுத்துருக்கிறாரு? கைகள் குவிந்த நிலையில் அப்படின்னு சொல்வார். ஏன் குவிந்த நிலையில்? இப்போ அந்த நம்ம வந்து கைகளை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அப்படி குவிந்த நிலை வரும் பொழுது இந்த சிரட்டை வர்மத்தை பிடிச்சிப்போம். 8 புள்ளியை உள்ளங்கையால் இந்த மேலே 2 கண், கீழே 2 கண்ணில் வந்து அந்த சுழிப்பொய்கை வர்மத்தை பிடிச்சிப்போம். கையை இப்படி குவிந்த நிலையில் கீழ் நோக்கி வைக்கும் பொழுது இந்த நடுவிரல் தான் குதிரை வர்மம் சுவிட்சை போய் பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பிடிங்க, இப்போ பிடிச்சிக்கிட்டு அதை மாதிரி பண்ணணும். இப்போ எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டோம் பாருங்கள். இதில் ஏன் இந்த முட்டியை வந்து நம்ம கையை வச்சுக்கிட்டு சுற்றணும்? ஏன் கை வைக்காமல் சுற்றக்கூடாது? ஏன் உள்ளங்கையே முட்டியில் வச்சுக்கிட்டு முட்டியை சுத்துறோம்? கேள்வி உங்ககிட்ட தான் கேட்குறோம், நீங்கள் தான் சொல்லணும். என்னங்கம்மா? இப்போ சொன்னதால் வர்ம புள்ளிகள் அழுத்தத்துக்காகவா? அப்புறம் அது மட்டுமா? சரி, இங்கே இதுவும் முட்டி தானே, ஏன் இங்கே வச்சு கை வச்சுட்டு சுற்றலை? இங்கே அப்படியே தானே சுற்றணும் கை வைக்காமல்? இப்படி வச்சுட்டு சுற்றிருக்கலாமே. கேட்குற க்வெஸ்சனை புரிஞ்சுங்க. அதாவதுங்க, கை 2 ஷோல்டர் பாலுக்கு ஆயில் போட்டோமா? போட்டோமா? இப்போ கை பயிற்சி 7ஆம் நிலையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 முட்டிக்கு ஆயில் போட்டோமா? கால் முட்டிக்கு ஆயில் போடும்போது கையை என்ன பண்ணணுமோ? பிடிச்சிக்கிட்டு சுற்றணும். ஆனால் ஷோல்டர் பாலுக்கு ஆயில் போடும்போது கையை மாதிரி பிடிச்சோமாங்க? ஏன் கேட்குறாங்க இப்போ? ஏன் காலை மட்டும் ஏன் பிடிக்கணும், கையை ஏன் பிடிக்கல? கையை சுத்த முடியும், காலை சுத்த முடியாதா? கால் தாராளமா சரி, ஆமா அவங்க தான் வராங்க. சொல்லுங்க, கையை இல்லைங்க, இல்லைங்க, கையை சுத்த, அவங்க சொல்றாங்க கையை சுத்த முடியும், காலை சுத்த முடியாது. இப்ப சுத்த பாருங்க, பாருங்க காலை சுத்த முடியும், இப்படி சுத்தலாம் இல்ல கை வைக்காம இதே சுத்தலாம் பாருங்க. இப்ப அம்மா பாருங்க, கை வைக்காம கூட சுத்த முடியும் நம்ம மேல முட்டிய கோஸ்ட். ஏன் ஏன் கை வைக்க? மகரிஷி ஒன்னு பண்ணாருனா அதுல என்ன இருக்கு? சுத்த முடியல தம்பி. கார்த்தி சுத்தி பாரு, கை வைக்காம சுத்தி பாரு, குளிச்சு பென் பண்ணிட்டு. முடியுதே உங்களால? முடியுதே, முடியுதே. ஏன் கை வைக்கணும் ஐயா? தெரியலண்ணா, அதெல்லாம் இப்போதான் வருமனு தெரியுது. கால் முட்டி தாங்க வீங்கும், பார்த்துருக்கீங்களா?
இந்த முட்டிலாம் வீக்கம் வெளியில் தெரியுமா? வயசானால் எங்கே வீங்குதுங்க? கால் முட்டியில் வீங்கும். கால் முட்டியில் நீர் சேரும். மற்ற முட்டிகளை விட யூனிவர்சல் பால் ஜாயின்ஸ் சொன்னால இது ரெண்டு ஆறு ஜாயின்ஸ் ரொம்ப முக்கியம் சொன்னோம். ரெண்டு நாலு ஆறு மெயினாக இந்த கால் முட்டியில் பார்த்திங்கன்னா வீக்கங்கள் வரும். வயசானவங்களுக்கு கால் வீக்குதா? நமக்கு ஒரு 40-45 வயசானால் காலில் ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்போது கால் முட்டியில் நீர் சேரும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க? முட்டிலேருந்து இன்ஜெக்ட் பண்ணி நீர் எடுக்கணும் அப்படி சொல்கிறாங்களா? கால் முட்டியில் சேரும் நீர். அதில் 50% பார்த்திங்கன்னா கணுக்கால் முட்டிலையும் நீர் சேரும். சிலருக்கு கணுக்கால் முட்டி கூட வீங்கும். நான் மேஜராக சேர்றது கால் முட்டி தான். அப்போ நம்ம கையில் சூடு இருக்கா? நம்ம உடம்புல வெப்பம் இருக்கா? 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது பாருங்கள். நம்ம கை சூடை வச்சு அந்த சிரட்டை வர்மத்தில் வச்சு அழுத்தும் போது முட்டியில் இருக்கிற அந்த நீர் வந்து எவாப்ரேட் ஆகும். முட்டியில் கெட்ட நீர் வெளியில் வரும், வெளியில் எடுக்க முடியும். அதனால தான் காலில் முட்டியை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? கை வச்சுக்கிட்டு சுற்றுறோம். சரிங்களா? இதுதான் சொல்கிறது. அடுத்த முட்டி வலி நிறைய பேர் கேட்டீங்க பார்த்தீங்களா? அது மாதிரி முட்டி வலினா நம்ம என்ன பண்ணுவோங்க? மேஜர் மேலே மட்டும்தான், முட்டி மேலே தானே அப்ளை பண்ணுவோம். என்ன ஆயின்மெண்ட் எல்லாமே நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா வலி சரியாகாது. பின்னாடி தான் அப்ளை பண்ணும். சுத்தக்கூடாதுங்கம்மா? நல்ல கேள்வி கேட்டாங்க. நல்ல கேள்வி. சுத்து மேலே அதிகமாக சுத்தலாமான்னு கேட்டாங்க. இப்போ அம்மா தானே கேட்டாங்க க்வெஸ்சன். அம்மா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு தெரியாது. என்ன, உங்கள் வீட்டில் சாப்பாடு வைக்கிறீங்க, இப்போ முட்டியை வந்து 3 சுத்துக்கு மேலே சுத்தலாமான்னு கேட்குறாங்க. அம்மா வீட்டில் வந்து இப்போ சாப்பாடு வச்சுருக்காங்க குக்கர்லன்னு வச்சுங்க, எத்தனை விசிலில் குக்கர் ஆஃப் பண்ணுவீங்கம்மா? 3 விசிலில் குக்கர் ஆஃப் பண்ணுவீங்க. 2 விசிலில் குக்கர் ஆஃப் ஆனால் என்ன ஆகும்? சாப்பாடு வேகாது. 4 விசிலில் குக்கர் ஆஃப் பண்ணிங்கன்னா சாப்பாடு. 3 விசிலில் குக்கர் ஆஃப் பண்ணால் சாப்பாடு சாப்பாடா? அவ்வளோதான் விட. நீங்கள் 3 தடவை சொன்னால், 3 தடவை பண்ணிங்கன்னா ஆற்றல் 100%, 2 தடவை பண்ணிங்கன்னா 75% பலன், 4 தடவை பண்ணிங்கன்னா 100% பலனை வாங்கிட்டு கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் எனர்ஜி நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. எது வேணும் உங்களுக்கு? இப்போ 3 தான் சாமிஜி. சில பயிற்சி பார்த்தீங்கன்னா 3, சிலது 4, சிலது 5 இருக்கும். அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குக்கரில் ஒரு சாப்பாடு வச்சிங்கன்னா 3 விசிலில் அது வெந்துடும். அந்த மாதிரி கைப்பயிற்சி 1 வந்து 4 தடவை மூச்சு இழுத்து விட்டோன்னா அது உள்ளே போய் ரத்தத்தை தலையிலேருந்து காலுக்கு வந்து, காலிலேருந்து ரத்தத்தை உச்சிக்கெட்டு வந்து விட்டுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வெளில வந்துடும். அதனால தான் 4 முறை. 5 முறை முழு நுரையீரலுக்கும், 5 முறை முழு ஷோல்டர் பாலுக்கும், முட்டிக்கு 3 முறை. 3 முறைக்குள்ளே என்ன பண்ணுவோம்? அந்த வேலையை அது உள்ளுக்குள்ளே போய் முடிச்சுட்டு வந்து காத்தால ஒரு வேலை, சாயங்காலம் ஒரு வேலை, 2 வேலை செய்யலாம். ஆனால் 5 சுத்து ஒரே டைமில் 5-10 பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுங்கம்மா. எந்த பயிற்சியுமே சாமிஜி கொடுத்துருக்க அளவு மட்டும் தான் செய்யும். புரிஞ்சுச்சாமா? அதெல்லாம் அளவு. ரைட், குட். இப்போ கைப்பயிற்சி நம்ம முடிச்சோமா இல்லையா? முடிச்சோமா கைப்பயிற்சியா? ரைட், குட். இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸே வந்து காலையில் 10 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான். 1 மணி வரைக்கும் என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம? கைப்பயிற்சி பற்றி. அப்போ கிளாஸ் 1 வாரம் போட்டுடலாமா இங்கே? சரி, இப்போ கால் பயிற்சிக்கு போகலாமா? ரைட், குட். இப்போ கைப்பயிற்சி ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு ஒன்றும் டவுட் இல்லை இல்லையா? டவுட்லாம் தான் க்வெஸ்சன் ஆன்சர் செஷனில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கடைசியில் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் இருக்குது, அதில் நம்ம சந்தேகங்கள் கேள்வி பதில்களை நோட்டில் நோட் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுங்க. இப்போ கைப்பயிற்சியில் வந்து எவ்வளோ நன்மைகள் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மொத்த கைப்பயிற்சி நம்ம எத்தனை பேர் கொஞ்சம் மனசாட்சி நம்ம தொட்டு சொல்லணும். எத்தனை பேர் நம்ம சின்சியராக பண்ணுறோம் அந்த கைப்பயிற்சி? குட், வாழ்க வளமுடன். இப்போ நாளையிலே நம்ம என்ன பண்ணுவோம் கைப்பயிற்சியை? எல்லாருமே எப்படி பண்ண போகிறோம்? ரெகுலராக மனசை அதுவும் கூட ஒட்ட வைக்கணும். எதுவும் கூட ஒட்ட வைக்கணும்? உறுப்புகளோட, உடம்போட, வெளி உலகத்தோட பேசக்கூடாது. யார் கூட பேசணும்? ஆமாம், நம்ம உறுப்புகளோட மட்டும்தான் பேசணும். ஞாபகம் வச்சுக்கோ, நாளிலேருந்து இத்தனை நாளாக தப்பு பண்ணியிருப்போம். கைப்பயிற்சி 1, 2, அந்த குக்கர் எத்தனை விசில் வந்து சத்தம் பாரு, 3. அங்கே குக்கர் விசில் சத்தத்தில் போய் இங்கே 6, 7, 8 எத்தனை சுற்றினேன் நான் அப்படின்னு போயிடுவோம். நாங்கள் எங்கள் ஆளுங்கள்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? செல்லு ஸ்பீக்கர் போன ஆள் போட்டு, நான் சொல்லுப்பா இன்றைக்கி எத்தனைப்பா வந்தது ப்ரொடக்ஷனில், ஆ சொல்லுப்பா எத்தனை, 14 எங்கே அங்கே 14 சொல்லிட்டு இங்கே நீ 15 சுற்று சுற்றிட்டு இருக்க இங்கே நீ. இப்போது மனசு புற உலகத்தோடு இருக்கக்கூடாது உடற்பயிற்சி செய்யும் பொழுது. ஞாபகம் வச்சுங்க, எங்கே இருக்கணும்? உறுப்புகளோடு இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ரைட், இப்போ அடுத்த பயிற்சி போகலாம். நம்ம இப்போது கால் பயிற்சிக்கு போகலாம். இந்த கால் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்தால் சரி, இன்னைக்கு பண்ணுங்க. ஆ ஆ ஓகே, ஆ அவர் கரெக்டாக
கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? ரைட், குட். கால் பயிற்சி இப்போ செய்யும் பொழுது ஸ்டார்ட் பண்ணுங்க. நிலை 1, 2 என்ன பண்ணுறோம் நம்ம கால் பயிற்சியில்? நிலை 1 வந்து இன் பண்ணுறோம், அவுட் பண்ணுறோம். இன் அவுட் பண்ணுறோமா நிலை 1? நிலை 2 ரைட்டு லெஃப்ட் பண்ணுறோம். இது பண்ணும்பொழுது கவனம் எங்கே வச்சுட்டு பண்ணணும் நம்ம? எங்கே இருக்கணும் கவனம்? காலில், கால் பாதத்தில், விரல் நுனியில், கால் பாதத்தில், கால் பாதத்தினுடைய கீழ்ப்பகுதியில், குதிகால் பகுதியில், இடுப்பு பகுதியில். பயிற்சி ஒன்று பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்களேன். பயிற்சி நம்ம எல்லாரும் ஒரே பயிற்சி செய்கிறோம், ஆனால் விடை எத்தனை வருது பாருங்களேன். இடுப்பு எலும்பில் கவனம் இருக்கணுங்க. நம்ம என்ன சொன்னோம்? பால் ஜாயின்ஸு 6 யூனிவர்சல் பால் ஜாயின்ஸ்னு சொன்னோம். அதாவது பந்து கிண்ண மூட்டு மெயினாக. நீங்கள் இதெல்லாம் கூட திரும்பலாம், 360 சுற்றலாம். ஆனால் பந்து கிண்ண மூட்டுன்றது இந்த இடத்துல, இந்த இடத்துல இடுப்பில் முட்டியில் இருக்குங்க. ஒரு முட்டு சுற்றாது, ஒரு முட்டு சுத்தும், அந்த மாதிரி ஆப்போசிட் அந்த மாதிரி சுற்றும். அதனால தான் அந்த இடத்துல கவனம் வச்சுக்கணும். இப்போ இன்ன அவுட்டு செய்கிறாங்க. இடுப்பு எலும்பு, இடுப்பு, இடுப்பு பகுதியில் இருக்கணும், இங்கே இருக்கணும். ஏன்னா பால் ஜாயின்ட்ல இந்த பாருங்க, நிலை 3, 4, 5 ரெண்டு பாலுக்கு என்ன பண்ணிட்டோம்? லூப்ரிகேஷன் பண்ணியாச்சு. நிலை 7 ரெண்டு கால் முட்டிக்கு ஆயில் போட்டாச்சு. இப்போ நிலை 1, 2 கால் பயிற்சியில் எதுக்கு ஆயில் போடுறோம்? இடுப்பு பாலுக்கு ஆயில் போடுறோம். கவனம் இங்கே இருக்கணும். இப்படி முன்னாடி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு கால் தூக்கும் பாருங்கள். முன்னாடி தள்ளினா தூக்கம், நல்லா பாதத்தை உள்ளே தள்ளி வச்சுட்டு செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக, ரொம்ப தொட முயற்சி பண்ண வேண்டாம். நம்ம இப்போ வெளியில் வந்து சுண்டு வரல் தான் நல்லா தரையில் தொட முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி 5 தடவை செஞ்சவங்களா, 5 தடவை செய்யும்போது உங்கள் கவனம் முழுவதும் இங்கே இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த அடுத்ததை போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு கொஞ்சம் காலை 1 அடி கேப்பில் வச்சுட்டு ரைட்டு நல்லா லெஃப்ட்டு வரணும். இந்த சுண்டு வரல் போய் தரையை தொடணும். கட்டை விரல் இந்த பக்கம், உள்பக்க கட்டை விரல் தரையை தொடுவதற்கு முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுண்டு வரல் தரையை தொடணும். சுண்டு வரல் தரையை தொடனா, சுண்டு வரலேருந்து இந்த பக்கவாட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பித்தப்பைக்கான பகுதி. பித்தப்பைய ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படியே கால் இந்த பகுதி, நான் இதுக்கு மேலே தூக்க முடியாது. இந்த பகுதி வந்து பித்தப்பைய ஆக்டிவேட் பண்ண. இன்றைக்கி வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ஈக்குவலாக எது வருதுங்க? கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வருது. பித்தப்பை எடுத்துட்டாங்க, பித்தப்பை எடுத்துட்டாங்கன்றாங்க. இப்போது ரைட்டு ஃபஸ்ட்டு இன்ன அவுட்டு, அப்புறம் ரைட் லெஃப்ட்டு 5 times இப்படி அழுத்திக்கிட்டு செய்யும்போது தான் இல்லை. அப்புறம் ரொட்டேஷன் ரைட்டில் 5. இப்போது ரைட்டில் வலச்சுழலாக 5, இடச்சுழலாக நல்லா தொடரா பாருங்கள். தரையை நல்லா தொட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி வரணுங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நல்லா தொட்டு வராருங்களா? தொட்டு வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலில் அப்படி இருப்பான், அப்படி இருப்பான். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலை அழுத்திக்கிறாரு நல்லா. கொஞ்சம் தூக்குப்பா தம்பி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குதிக்கால் வருமா, உப்புக்குச்சி காலம்னு இருக்கும். இந்த இந்த கணுக்கால் எண்டில் கீழே வச்சுக்கப்பா. குதிக்கால் வருமா, உப்புக்குற்றி காலம்னு இருக்கும். நல்லா காலில் தரையில், இது வந்து கையை காலாக நினச்சிக்கோங்க. இந்த எண்டை நல்லா சீட் பண்ணிக்கணும். இதோ காமிக்கிறாங்க பாருங்க, இங்கே 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 வந்து குதிக்கால் வருமா, உப்புக்குற்றி காலம். காலுக்கு ஆற்றலை தரக்கூடிய பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குது, வர்மா பாயிண்ட்ஸு. இங்கே வந்து கண் பூகச்சல் வர்மம்னு இருக்கும். நீங்கள் நல்லா தரையை ஒட்டி வரும்போது இது செய்வது காலுக்கான பயிற்சி. எப்படி நம்ம கையை சுற்றும் போது முட்டிக்கு தானே செஞ்சோம், ஆனால் நுரையீரலுக்கு அதில் இயக்கம் வந்தது, மார்பக புற்றுநோயை தவிர்த்ததோ. அதை மாதிரி இன் அவுட்டு ரைட் லெஃப்ட் செய்யும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, அது 5 இன் அவுட் 5 ரைட் லெஃப்ட் 5 10 ஆச்சுங்களா, 15 முறை காலை சுற்றணும். சுற்றும் போதும் அந்த உப்புக்குற்றி காலம் குதிக்கால் வர்மத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணி சுற்றும் போது கால்களுக்கு ஆற்றல் நல்லா பாயும், கால்களுக்கு எனர்ஜி நிறைய நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது போரும்பா இப்போ எதுக்கு இது இன் அவுட்டு ரைட் லெஃப்ட் மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு, பெண்கள் ஆண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்கும் சில பேருக்கு அந்த வெயிட் ஓவர் வெயிட் இருக்குங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நடப்போம், நல்லா நேராக நடப்போம் எல்லோரும் பார்த்திங்கன்னா. பெண்களை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நடப்போம், நல்லா செய்வோம். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம நடையில் என்ன இருக்கும், ஸ்ட்ரைட்டாக மாறுதல்கள் இருக்கும். கொஞ்சம் வயசாக ஆக பார்த்திங்கன்னா என்னாகும், வயசானவங்க நல்ல வெயிட் போட்டாங்களோ, வெயிட் இல்லைனாலும் சாஞ்சு சாஞ்சு நடக்க ஆரம்பிப்போம். ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வயிறு எலாபரேட் ஆகும், பெருசாகும் வயிறு. கர்ப்பப்பை குழந்தை வளர வளர வயிறு பெருசாகும். இந்த பெல்விக் போன் சொல்லுவாங்க, இந்த ரெண்டு சைடு போன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அப்படியே பெருசாகும் இந்த குழந்தை இது பண்ணிவிட்டு. அது என்ன, டெலிவரி அப்போ ஃபோர்ஸ் பண்ணி வெளியில் தள்ளும்.
குழந்தை வயிற்றில் இருக்குது பார்த்திங்களா, அந்த குழந்தைய இப்போ இப்படி எப்படி பண்ணணும்னா, அந்த கபாலத்தை நல்லா இப்படி இப்படி பெண்ட் பண்ணி வெளியில் வரும். அம்மாவுக்கு வலி இருக்கக்கூடாதுன்னு அப்படியே வராதுங்க. அது நல்லா இப்படி பெண்ட் பண்ணி வரும்போது அதை தள்ளணும் இல்லையா, அப்போ இந்த இந்த பெல்விக் போன் தள்ளும். இது வெளியில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நார்மல் டெலிவரிக்கு சொல்கிறேன், நார்மல் டெலிவரியோ இல்லை சிசரினாக இருந்தாலும் சரி. சிசரினா என்ன பண்ணுறாங்க, அப்போவும் வயிறு பெருசாகுது. இன்னும் அவங்க கட் நம்ம சிசரின் சர்ஜரி பண்ணி எடுக்கிறோம், இது நார்மலாகுது. இந்த பெல்விக் போன் இருக்குது பார்த்தீங்களா, அது நார்மல்சிக்கு வராது. முதல் இருந்த நிலையிலே இருக்காது, பெருசாக இருந்தது பார்த்தீங்களா அந்த நிலையிலே இருக்காது. குழந்தை வெளியில் வந்து மிடில் ஆஃப் த ஒரு ஒரு மிடிலில் ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுடும். நிற்கும்போது என்னாங்கன்னா, நம்மளால் என்ன பண்ண முடியாது, நேராக நடக்க, இந்த லூஸ் ஆகிடும். இந்த பால் ஜாயிண்ட்டுக்கும் அந்த ஹிப்பு பெல்விக் போனுக்கும் இருக்க இடம் நடும் கொஞ்சம் அந்த கிரிப்னஸ் போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாஞ்சி சாஞ்சி நடக்கிறோம். அந்த மாதிரி சாஞ்சி நடக்காமல் இருக்கணும், அந்த கால் பயிற்சி நல்லா பண்ணணும். நீங்கள் கீழே உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ நாங்கள் செய்ய வச்சே காமிப்போம். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கவனம், இந்த இடத்துல ஒரு 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 அழுத்தம் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் ரெஸ்ட்டுன்னு உட்காந்துகிட்டே இருப்போம். நார்மல் டெலிவரி இருந்தால் 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். உங்கள் உங்கள் உடம்பை நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா எழுந்து இயக்கம் கொடுக்கணும். இப்போ சிசரின் வந்துருச்சுன்னா 1 வருஷத்துக்கு யாருமே வேலை செய்கிறதில்ல, வெயிட் தூக்கறதில்ல. அப்படியே வெயிட் தூக்கக்கூடாது, கரெக்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உட்கார்ந்துருது ரொம்ப குறைஞ்சி போச்சு, நல்லா கீழே உட்கார்ந்து எழுந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசரின், அப்போ மெயினாக சிசரின் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வரும், ஆண்களுக்கு வந்து சர்ஜரி, நிறைய பேருக்கு ஹிரண்யா சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, ஆண்களுக்கு ஹைட்ரிசல் சர்ஜரி அதை மாதிரிலாம் இருக்கும். நிறைய பைக் ஓட்டுவாங்க ஆண்கள், என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து டெலிவரினால் அதை நடைமாறுது. ஆண்களுக்கு என்னென்னா, நிறைய நேரம் மிஷின் ஷாப்பில் நின்று நின்று நிற்பாங்க, பெண்களோட ஆண்கள் நிறைய நிற்பாங்க வேலை சார்ந்து. அப்புறம் இருசக்கர வாகனம் நிறைய ஓட்டுறாங்க உட்காந்த நிலையில், அந்த ஷாக் அப்சர்வர் மேடு பள்ளத்தை தூக்கி போடுறது, அந்த ப்ராப்ளத்தால இந்த டிஸ்க் ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த சிசரின் அப்போ லம்பார்ட் பஞ்சுன்னு இன்ஜெக்ஷன் போடுறாங்களா, அனத்தீஷியா கொடுப்பாங்க, தலையை கொண்டு வந்து கால் நல்லா முட்டை வச்சு L4 L5 லம்பார்ட் பஞ்சுன்னு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம நினச்சிருக்கோம் அது ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும்தான், அப்படி கிடையாது. சின்ன ஒரு பைப் பிட்டு மாதிரி உள்ளே இறக்குவாங்க டிஸ்கில், பைப்பு பிட்டு மாதிரி, ட்ரில்லிங் பிட்டு மாதிரி ஒரு ரவுண்டு பைப் இறக்குவாங்க, அதுக்கு உள்ளே தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்க, அதுவும் நீடில் மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்ஜெக்ஷன் அந்த பெரிய இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல்னா கால்நடைக்கு போடுறாங்களோ ஊசி, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த நீடில், அதுக்கு உள்ள மைனூட் இன்ஜெக்ஷன் தான் அனத்திஷியாக கொடுப்பாங்க. அதுக்கு பேர் லம்பார்ட் பஞ்சுன்னு பேர். அது என்ன ஆகிடும்னா, டிஸ்க் வரைஞ்சி போட்டாங்கள ஐயா, டிஸ்கில் அந்த ரவுண்டும் ஓட்டை ஆக்கி விட்டுரும், அந்த சென்டர் பாயிண்ட்டும் ஓட்டை ஆகிடும். அப்போ என்ன ஆகும், அந்த டிஸ்கில் இருக்க எனர்ஜி வெளியில் போயிடும், டிஸ்க்கு குஷனிங் போயிடும், டிஸ்க்கு நசுங்கி போயிடும். அதனால தான் அவங்களுக்கு பாருங்கள், சிசரின் பண்ணவங்க நீங்கள் யாரை வேணால், நம்ம வீட்டில் ஒரு சிசரின் இல்லை, எந்த சர்ஜரியாக இருந்தாலும் அந்த லம்பார்ட் பஞ்ச் பண்ணவங்க ஆண்களை கூட கேட்டு பாருங்கள், ஏர்லி மார்னிங் அவங்க தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு சைடு கை கால் மறுத்து போகும், கை கால் பயங்கர வலி இருக்கும். அவங்களால எழுந்து கொஞ்சம் நடமாடினதுக்கப்புறம் தான் நார்மலான ஒரு இயக்கத்துக்கே வர முடியும். கை கால் மறுத்து போகிறது அந்த லம்பார்ட் பஞ்ச் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வரும், அது லைஃப் லாங் அப்படி தாங்க இருக்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு கை கால் மறுத்து போகுது மறுத்து போகுதுன்னு போகிற இடத்துலலாம் எங்களை கேட்பாங்க. ரெகுலராக இந்த கால் பயிற்சி நீங்கள் மகராசனம் பண்ணிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம்ல, 1.5 அடி கேப் இருக்கணுமா. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது 2 காலை குவிச்சிங்கன்னா இடிக்காத அளவுக்கு கேப் இருக்கணும். இந்த ரைட் லெஃப்ட் செய்யும்போது 1 காலோட 1 கால் இடிக்காத அளவுக்கு கேப் இருக்கணும். நல்லா சுண்டு விரல் தலையும் படும்போது பித்தப்பை ஆக்டிவேட் ஆகும், கண் புகச்சல் வர்மம் ஆக்டிவேட் ஆகும். இப்படி உள்பக்கம் முதுகு தண்டுவட பக்கம் குவியும் போது முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், அங்கே நிறைய வர்மம் இருக்குது, சக்தி வர்மம்லாம் இருக்குது, அந்த வர்மம்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு 2 பயிற்சி, இந்த லம்பார்ட் பஞ்சில் இருக்க பெயின் அந்த மறுத்து போகிறத சரி பண்ணும், காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும், இந்த இடுப்பு பகுதியில் ரத்த ஓட்டத்தை நல்லா உங்களுக்கு கொடுக்கும், தொடை பகுதிக்கு ஒரு, ஏன்னா ஒரே எலும்பு அது, நம்ம உடம்புலே பெரிய எலும்பு தொடை எலும்பு தான், தைபோன் தான் பெருசு. அப்போ அதை மாதிரி அதுக்கப்புறம் ரைட்டில் 5 லெஃப்ட் 5 ரைட் 5 சுற்றுறோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஆங்கிள் போன் சொல்லுவாங்க, இந்த போனுக்கு, இந்த இதுக்கு கணுக்காலுக்கு, இந்த இதுதான் நம்ம உடம்பு வெயிட்டை தாங்குது. அப்போ இந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ரொட்டேட் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் போனுக்கு தான் நம்ம ஸ்ட்ரென்த் தெரியுது, ஆங்கிள் போனுக்கு தான் நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுக்குறோம். இந்த குதிக்கால் வரும் நல்லா ரொட்டேட் பண்ணும்போது கால் பாதம் எரிச்சல் பாதம் வலியெல்லாம் உங்களுக்கு இருக்காது. நல்லா சுற்றணும், தரையை தொடணும், அந்த தம்பி நல்லா செய்கிறாங்க, நல்லா தரையை தொட்டு சுற்றணும். இந்த கை வைக்கிறீங்க பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இப்படி வைப்பீங்க, தயவு செஞ்சு இப்படி வைக்கவே கூடாது, நல்லா கை படிமானமாக இருக்கணும். வைக்கும்போது இந்த ஷோல்டர் இப்படி தூக்கக்கூடாது, கிட்ட வச்சு இப்படி ஷோல்டர் தூக்கிப்பீங்க, தூக்கக்கூடாது, கை இடுப்புலேருந்து தான் இருக்கணும், ரொம்ப பின்னாடி சாயக்கூடாது. தண்டாசன பொசிஷன் இப்படி வைப்போம், நம்ம பயிற்சியில் டக் பொசிஷன் வைப்போம், கை நல்லா நார்மலாக தரையில் அழுத்தும் போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், இங்கே தட்சண காலமும் முதுகு எலும்புக்கான ஒரு உள்ளங்கை வெள்ளை வருமோ ஆக்டிவேட் ஆகும்.
நல்லா கையை ப்ரெஷர் கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா முதுகு தண்டுவடம் சிறப்பாக உங்களுக்கு முதுகு தண்டுவட வலி சிறப்பாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஹார்ட்டு ப்ராப்ளத்துக்கும் நமக்கு நல்லது. நல்லா கை பக்கவாட்டில் படிமானமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஷோல்டர் தூக்கில் பார்த்தீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சது ஷோல்டர் தூக்குச்சு, இப்போ ஷோல்டர் தூக்காமல் கை இங்கேருந்து ஒரு அடி நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சிங்கன்னா இந்த ஷோல்டர் தூக்காது. அதை மாதிரி அஞ்சு பயிற்சியும் நீங்கள் செய்யணும். சரிங்களா? வாழ்க வளம். இப்போது கால் தரையில் வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அம்மா, சில பேருக்கு கால் தரையில் வைக்க முடியாது, உடல் வாகு அப்படி இருக்கும், குண்டாக இருக்கணும். ஆபிசிட்டி இருக்கிறவங்க அவங்கள என்னடா நம்மளால் கால் கீழே வைக்க முடியல, ஏன்னா அந்த கால் தரையில் சுண்டுவரல் பகுதி தரையில் படும் பொழுது கால் பிளேடர் ஸ்டோன்ஸ் பித்தப்பையில் கல் வராமல் பாதுகாக்கும். பித்த நீரை சரியான முறையில் என்ன பண்ணோம், கல்லீரல் கொடுக்கறது தான் வந்து பித்தப்பை என்ன பண்ணுது, அதை ரிசீவ் பண்ணி அதை வந்து செக்ரிகேஷன் பண்ணி அதை வந்து சாலிடு பண்ணி தான் அதில் வந்து சிலதெல்லாம் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம்தான் வந்து பித்த நீர் வந்து பித்தப்பை வந்து என்ன பண்ணுது, குடலுக்கு வந்து கொடுக்குது, உணவு ஜெரிமானத்தை கொடுக்குது. இப்போ யார் யாரெல்லாம் காலை கீழே வைக்க முடியலையோ அவங்களாம் என்ன பண்ணுங்கள், நின்றுக்கிட்டே என்ன பண்ணுங்கள், இடுப்பில் அப்படி கை வச்சுக்கோங்க. இந்த கால்னுடைய இந்த பகுதி, இந்த சைடு இருக்கு பாருங்கள், இந்த சைடு அப்படி தரையில் அப்படி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு இடுப்பு அப்படி வச்சுக்கோங்க பாருங்கள். 1, 2, 3, 4 சாஃப்டாக அழுத்தணும், ரொம்ப அழுத்து அதிகமாக அழுத்தினா ஸ்லிப் ஆயிருங்க. இந்த இடத்துல மசில் ஸ்ப்ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்படி கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வீக்கம் வந்துடும். நீங்கள் எதாவது பிடிச்சிக்கோங்க, சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க தயவு செஞ்சு எதாவது பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நல்லா காலை, எங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதால அப்படியே பாருங்கள், எதுவும் பிடிக்காமல் அழுத்துறோம். ஏன்னா செஞ்சிட்ருக்கிறதால இப்படியே நடக்கலாம், இந்த பாருங்க இப்படி நடக்கலாம், நடந்து ப்ராக்டிஸ் இருக்கிறதால நாங்கள் நடக்கிறோம். சரிங்களா? ஆனால் வந்து இது ப்ராக்டிஸ் எங்களுக்கு, நீங்கள் முதல்ல கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் செய். சரிங்களா? நல்லா கால் அப்படியே சைடில் அப்படி வச்சு, சைடில் வச்சு. நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. ஆ பாருங்க, இப்போ நாங்கள்லாம் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பாருங்கள். டக்கு மாதிரி ரெண்டு கால் சைடில் எப்படி நடக்கணும், சைடில் நடக்கிறோம் பாருங்கள், கால் சைடில் நாலு டைரக்ஷனில் காலை நடந்தாலே உடம்பு, எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, உடம்பு இறுகணும், இழகக்கூடாது. அப்போ உடம்பு இறுகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த பாருங்கள் கால் இப்படி பின்காலை தூக்கிடணும். பின்காலை தூக்கிட்டு உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு 20 ஸ்டெப்ஸ் போங்க, அப்புறம் திருப்பிக்கிட்டு ஒரு 20 ஸ்டெப் போங்க. இதை மாதிரி ஒரு 3 ரவுண்டு பண்ணுங்கள். அடுத்தது இப்போ பின்காலை தரையில் வச்சுக்கோங்க, முன்காலை தூக்கிடணும் ஃப்ரண்ட்டில், அதே மாதிரி வந்து பேக்கில். முடிஞ்சிருச்சிங்களா? மூணாவது இப்போ பித்த பைக் பண்ண பாருங்கள், அந்த டைரக்ஷனில் சார்லி சாப்ளின் ஸ்டைல் சொல்லுவாங்க, அதை இப்படி திருப்பி ரிவர்ஸில் வாங்க. நாலாவது இப்படி 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 10 முறை இது இருக்குது. இது நாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் காலையும் தரையில் வச்சு இந்த 5 ஸ்டெப்பும் பண்ணிங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து நம்ம கால் பயிற்சிக்கு உள்ளே இருக்குது. இதைத்தான் பண்ணணும் நம்ம. இந்த 5 டைரக்ஷனில் இதை பண்ணிட்டோம்னா உடம்பு இறுகும், இழகாது. இறுகும்னா அர்த்தம் உடம்பு அப்படி இரும்பு மாதிரி இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி, ஆமாம், இது பேர் வாக்கிங் தெரப்பி. இந்த 5 சொல்லி கொடுத்துட்டு, அதாவதுங்க இந்த 5 மட்டும் சொல்லி கொடுத்துட்டு வாக்கிங் தெரப்பின்னு 1500 ஃபீஸ் வாங்குறாங்க. இருக்குது அதை நம்ம கால் பயிற்சிக்கு உள்ளே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காலை பிடினா பிடிக்க மாட்டோம், அடுத்தவங்க காலை போய் பிடிச்சிக்கிட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவோம். நம்ம காலை ஒழுங்காக நம்ம பிடிச்சாலே நம்ம உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ரைட், குட். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் போ, அந்த சார் நான் வந்துட்டுமா, அந்த சார் நீ அந்த சார் போய், நீ அந்த சார் போய், ரைட், நீ அந்த காலங்கால் வரைஞ்சிரு போர்டில். இப்போது காலை வந்து பிடிக்கணும் நம்ம. இப்போது காலை எப்படி பிடிப்பணுமோ, காலை வந்து எப்படி பிடிப்போம், இப்போ வலது காலை வந்து எடுத்து இப்படி மேலே வச்சாச்சுங்க, வலது காலை எடுத்து வச்சாச்சு, இப்படி தானே பிடிப்போம், எப்படி பிடிப்போம், எப்போவுமே பாருங்க பிடிக்கிறது இது பாருங்க, முதல்ல இடது கையை அப்படி எடுத்து போங்க, முதல்ல தெரியுதா, வலது கையை அதுக்கு மேலே அப்படி வைங்க. ஏன் இப்படி அங்கே வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, இப்போ வந்து சும்மா வரையறேங்க, அந்த கட்ட விரல்லையும் ரெண்டாவது விரல்லையும் ரெண்டு உயிரடங்கள் இருக்குது.
அங்க பாருங்க, அங்க போர்டுல போறோம் பாருங்க, அந்த கட்டை விரல் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வந்தது சுண்டிகை உயிர் அடங்கல், கட்டவரலனுடைய முழி நகத்து கீழே. அடுத்தது வந்து கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் நடுவில் வர பள்ளம் இருக்கு பாருங்க, அந்த பள்ளம் தான் வந்து விருத்தி அடங்கல், ரெண்டாவது உயிர் அடங்கல். அது காலில் சுண்டிகை அடங்கல், விருத்தி உயிரடங்கல், ரெண்டு உயிரடங்கல் இருக்கு. நீங்கள் கையை இப்படி வச்சிங்கன்னா ரெண்டுத்தையுமே மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம புஸ்தகத்தில் மகரிஷி பாருங்க, கைகள் ஒன்றன் மீது ஒன்றாக அப்படின்னு புஸ்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஒன்றன் மீது ஒன்றாகன்னா ஒன்று ஒன்றன் மீது ஒன்றாக இப்படி அழுத்தும் பொழுது அந்த ரெண்டு உயிரடங்களை நீங்கள் பழுத்திட்டீங்கங்க, பிடிச்சிட்டீங்க, ரெண்டு உயிரடங்களை பிடிச்சாச்சு. இப்போ இப்போ என்ன பண்ணணும்ப்பா, காலை உள்பக்கம் என்ன பண்ணணும்ப்போ, கட்டவரில் மேலிருந்து கீழ் வரைக்கும் எழுத்தணும். கீழ் வரைக்கும் எழுத்தணும், எது வரைக்கும் எழுத்தணும், கீழ் வரைக்கும் எழுத்தணும்னா அந்த கோடு வரைக்கும் எழுத்தணும். அந்த கோடு போடுறாங்க பாருங்க, அந்த கோடு தான் கழுத்து நரம்பு மண்டலம். நம்ம நிறைய பேர் இதோட நிறுத்திடுறோம், இந்த கோடை விட்டுறோம். இப்போ யார் யாருக்கெல்லாம் கழுத்து வலி இருக்கோ, சர்விக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா வர்மாவில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த காலை விட்டு பாருங்க, மேலே இருந்து கீழ் நோக்கி இப்படி 10 முறை அவங்கள பண்ணி விட சொல்லுவாங்க இப்படி. இது வந்து கழுத்து வலிக்கு. ஆனால் நம்ம இந்த விரல்களை அழுத்தும் பொழுது அந்த கீழ் கோடு வரைக்கும் நம்ம வந்துட்டாலே என்ன பண்ணிடுறோம், நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணிடுறோம் நம்மோ. அதனால் கீழ் கோடு வரைக்கும் நல்லா வந்து அதை வந்து நம்ம வந்து அழுத்தணும். அழுத்திட்டு வரும் பொழுது இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறோமோ, முதல்ல வந்து தலைப்பகுதி, கண் பகுதி, காது பகுதி அழுத்துறோமா, அழுத்தியாச்சப்போ கீழ் கோடு வரைக்கும் வரும்போது எதை அழுத்தணுமோ, கழுத்து பகுதி சேர்ந்து அழுத்துறோம். அடுத்து இந்த பகுதி என்னது, மார்பு பகுதி. இந்த மார்பு பகுதி அழுத்தும் பொழுது மார்பு பகுதி முடிகின்ற இடம், வயிற்றுப்பகுதி ஆரம்பிக்கின்ற இப்படி வளைவு மாதிரி தெரியும், இந்த இடத்துல ஒரு அடங்கல் இருக்குது, உயிரடங்கல். இதுதான் வந்து உள்ளங்கால் வெள்ளை உயிர் அடங்கல், அடுத்த உயிரடங்கல் அதுதான். எந்த இடம் சொல்கிறேங்க பாருங்க, இந்த காலினுடைய சென்டர் இந்த இடம், இதுதான் உள்ளங்கால் வெள்ளை அடங்கல். காலில் வர 5 உயிரடங்களில் 3வது உயிரடங்கல் இதுதான். கட்டவரல் முழியில் 1, கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் இடையில் இருக்கின்ற பள்ளம் 2, உள்ளங்காலில் வர 3வது உயிரடங்கல் இதுதான் உள்ளங்கால் வெள்ளை அடங்கல் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வயிற்றுப்பகுதி அழுத்துறோமா, நம்ம அப்படியே வயிற்றுப்பகுதி அழுத்தும் போது எப்படி அழுத்துவோம், நம்ம மென்மையாக அழுத்தணும். ஏன் மென்மையாக அழுத்தணும், என்னங்க அதான், ஏன் மெதுவாக அழுத்தணும், என்னங்க குடல் பகுதி ஏன் மென்மையாக அழுத்தணும்னு கேட்குறேன், என்னங்க அதான் ஏன் மெதுவாக அமைக்கணும்னு கேட்குறேங்க. அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன், திருப்பி திருப்பி அதையே சொல்கிறீங்களே, வலி ஏற்படுமா, ஏன் வலி ஏற்படும், அவ்வளோதான். எலும்பு இல்லாத பகுதி அந்த பகுதி. ஆமாம், இப்போ ஒருத்தர் வந்து இங்கே குத்தினா தாங்குவாரா, தாங்கலாம், இங்கே குத்தினா தாங்கலாம், இங்கே குத்தினா, ஏன் அந்த இடத்துல எலும்பு கிடையாது, அதனால தான் வயிறு பகுதி மெதுவாக அழுத்தணும். அப்போது இந்த வயிற்று பகுதி முடிகின்ற இடம், இடுப்பு பகுதி ஆரம்பிக்கின்ற இடம், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இதுக்கு பேர் தான் வந்து முத்து தாமரை வர்மம்னு பேர். இதுவும் இது இதில் வந்து இந்த 3 தான் உயிரடங்கள். இந்த இது சொல்கிற பாருங்க, இந்த முத்து தாமரை வர்மம் உள்ளங்கால் வெள்ளை வர்மத்தினுடைய அசிஸ்டண்ட், அவருடைய அசிஸ்டண்ட்டு துணை வர்மம் அது. இதுவும் இதுவும் சேர்ந்ததுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, ஃபஸ்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு 2வது அட்டாக் வாழ்க்கையில் வரவே வராது. 2 அட்டாக் வந்துருச்சுன்னா 3வது அட்டாக் வராது. 3 அட்டாக் வந்துருச்சுன்னா லைஃப் வந்து லைஃப் லாங் ஓட்டிக்கிட்டு போயிடலாம், அந்த கார்டியாக் பிரச்சனை வராமல். 3 அட்டாக்குமே வராதவங்களுக்கு லைஃப் லாங் அட்டாக்கே வராதபடி பார்த்துக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டு, இந்த 2மே ஏன் வந்து நாங்கள் நிறைய இடத்துல சொல்லுவோம், இதை வந்து கால் பயிற்சி அப்படின்னு வந்தாலே ஆரம்பிப்பாங்க, கால் பயிற்சி இப்படி வச்சுப்பாங்க, இங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போ தான் இங்கே வந்திருப்பாங்க. நம்ம யாரை ஏமாத்துறதுக்கு பயிற்சி செய்கிறோம், நம்மளை நாம ஏமாற்றிக்கிறோம். நீங்கள் உள்ளங்காலில் ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் அதுபடி நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிட்டீங்கன்னா
ஆமாம், அப்படி லேப்பிங் லேப்பிங்காக வரணும். பாருங்க, லேப்பிங் சிக்ஸாக் சிக்ஸாக்காக போகணும். பாதி பாதி, இதில் பாதி விட்டால் அதில் பாதி பிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டை பிடிப்பீங்க. இப்படி பண்ணலைன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்மளால் பிடிக்க முடியாது. அப்போ பிடிக்க முடியாதவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு விதி பிரகாரம் இந்த வயசில் இந்த மாதம் இந்த தேதி இந்த வருஷம் இவ்வளோ நேரத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரணும்னு இருக்கும். விதி என்ன பண்ணுவது? வேலையை காமிச்சிடும். இந்த பயிற்சி ஒழுங்காக பண்ணிட்டோன்னா விதி என்ன ஆகும்? மதி ஜெயிக்கும், விதி தோற்கும். அதே தேதியில் அந்த விதி அது வேலை செய்யும். அதே தேதியில் வந்து ஒரு சின்னதாக என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, ஏதோ செஸ்ட் பெயின் மாதிரி வரும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவார். ஒன்றும் மேஜர் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 6 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க, சரியாக போயிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது மதியால் ஜெயிக்கிறது. இங்கே ஆரம்பித்து கண்ணை மூடிட்டு கீழே டைரெக்டாக வந்துட்டோன்னா கீழ்ச்சிக்கிறது. இல்லைங்க, நீங்கள் கால் அழுத்தும் போது நிறைய பேருக்கு ஏப்பம் வருமா? நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பாருங்கள், ஏப்பம் விடுவாங்க நிறைய பேர். அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகலன்னா கண்டிப்பாக ஏப்பம் வரும். அதே மாதிரி நீங்கள் அழுத்தும் போது உங்களுக்கு இந்த கால் பகுதி நல்லா அழுத்தும் போது அபான வாயும் நிறைய பேருக்கு ரிலீஸ் ஆகும். ஏர்னஸ் வழியாக அபான வாயும் ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த கேஸ் உடம்புல உள்ளே லாக் ஆகலனாலே ஹார்ட் ப்ராப்ளம் வராது. கேஸ்ட்ராட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கு நிறைய நரம்புகள் உள்ளே என்ன போகணுங்க? ரத்தம் தான் போகணும், கேஸ் போகக்கூடாது. கேஸ் போனால் என்னாகும்? காற்று போனால் என்னாகுங்க? நரம்பில் பேரலிசிஸ் வரும், பாரிச வாயு பக்கவாதம் வரும். முதல் பக்கவாதம் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் காரணம் நரம்புகளுக்குள்ளே காற்று போகிறது. இப்போ நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்து விடும்போது நம்ம கால் பாதங்களில் தான் உறுப்புகளோட எண்டு முடியுது. அப்போ அதனால தான் சொன்னாங்க 40 நிமிஷம் வாக்கிங் போகிறதுக்கு சமன்ட். இப்போ நீங்கள் வாக்கிங் போகும்போது நிறைய பேருக்கு கால் பெண்டாக இருக்கும். அப்போ வயிற்று பகுதி நம்ம அழுத்தம் கொடுக்கல, இந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் மட்டும்தான் அழுத்தம் கொடுப்போம். ஆனால் நம்மளுடைய சாமிஜியோட பயிற்சியில் நடுப்பகுதிக்கும் சேர்த்து அழுத்தம் கொடுக்குறோம். ஃப்ளாட் ஃபுட்னு சொல்லுவாங்க, பாதம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். சிலருக்கு பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு பாருங்கள் நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய இருக்கும், வாமிட்டிங் நிறைய பண்ணுவாங்க, அவங்க டைஜஷன் சரியாகாது. எதனா வெளியில் சாப்பிட்டாங்கன்னா வாமிட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் அந்த ஃப்ளாட் ஃபுட், இந்த பாதம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அவங்களுக்கு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அவங்களுக்கு, அந்த பிரச்சனைகள் இருக்கும். ரைட். இப்போது இந்த உடற்பயிற்சி இப்படி காலை முழுசாக அழுத்திட்டு இந்த கடைசியில் இந்த கீழ்கால் பாதத்தில் இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஒரு 10 முறை அழுத்தம் கொடுத்துருங்க எல்லாரும். அங்கே தான் வந்து நம்ம முடிப்போம். கடைசியாக நம்ம முடிக்கிற இடம் இங்கே தான் வந்து முடிப்போம். கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் நமக்கு வரவே வராது வாழ்க்கை முழுக்க. ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு என்ன சிக்கல் வேணாலும் வரலாம், எது வரக்கூடாது? மலச்சிக்கல் வந்தால் வாழ்க்கையே சிக்கல். ஞாபகம் வச்சுங்க, அதெல்லாம் நம்மளை காயகல்பத்தில் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் அழுத்தியாச்சா நம்ம இப்போ உள்ளங்கால? இந்த உள்ளங்காலை நம்ம அழுத்தும் பொழுது மனசு எப்படி இருக்கணும்? கண்ணை மூடிக்கணும், கண்ணை மூடினா உறுப்புகளோட பேசணும். வாழ்க வளமுடன். தலைப்பகுதியை அழுத்துகிறேன், தலைப்பகுதியில் காற்றோட்டம், ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். தலைப்பகுதியில் காற்றோட்ட ரத்த ஓட்ட வெப்பம் சீராக செல்கிறது. கண் பகுதியை அழுத்துகிறேன், வலது கால் பண்ணும் இடது கண் பகுதியை அழுத்துகிறேன், இடது காது பகுதியை அழுத்துகிறேன், கழுத்து பகுதி முழுவதும் அழுத்துகிறேன். காற்றோட்டம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் சீராக செல்கிறது. மார்பு பகுதியை அழுத்துகிறேன். ஆமாம், பயிற்சி பண்ணிட்டு இருக்குமா இப்போ? மார்பு பகுதியை அழுத்துகிறேன், மார்புக்கு உறுப்புலாம் அப்படியே சொல்லிட்டே வாங்க. வயிற்று பகுதியை அழுத்துகிறேன், சிறுகுடல் பெருகுடல் இறைப்பை ஒன்று கல்லீரல் இப்படி ஒரு பகுதியாக சொல்லிக்கிட்டே வாங்க. இடுப்பு பகுதி, இடுப்பு பகுதி வலது பக்கம் தொடைப்பகுதியை அழுத்துகிறேன், கால் முட்டி அழுத்துகிறேன், முட்டியினுடைய பின்பக்கத்தை அழுத்துகிறேன், கணுக்காலை அழுத்துகிறேன், கால் பாதங்களை அழுத்துகிறேன், கால் விரல்களை அழுத்துகிறேன், ஆசன வாயை அழுத்துகிறேன். எல்லா உறுப்புகளுக்கும் ஆற்றல் சென்று விட்டது. வாழ்க வளமுடன். இப்படி உறுப்புகளோடு தயவுசெய்து பேசுங்க கால் பயிற்சி செய்யும்பொழுது. இல்லைனா மனசு எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டே இருக்கணும் நமக்கு, சரிங்களா? இப்போ எல்லாம் முடிச்சாச்சு, அடுத்து நம்ம எங்கே வரோம் போ? பக்கவாட்டில் வருவோம். இந்த பக்கவாட்டில் வரும் பொழுது மேலேயும் கீழேயும் அழுத்தம் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா உள்ளங்கால் வந்து மடியணும். அப்படி அழுத்தும் பாருங்கள், நல்லா அழுத்துங்கயா. இந்த பாருங்கள், இந்த உள்ளங்கால் இப்படி ஃபோல்ட் ஆகணும். ஃபோல்டிங்
உள்ளங்கால் வந்து ஃபோல்டிங் வரா மாதிரி அழுத்தணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலோட்டா தொடுவீங்க, அதை மாதிரி தொடக்கூடாது. நல்லா உள்ளங்கால் ஃபோல்டிங் வர மாதிரி நல்லா கை நல்லா அழுத்துங்க தம்பி. மேலே ரெண்டு விரல் அழுத்தணும், கீழே எட்டு விரல் கீழ்ப்பகுதியாக அழுத்தணும். அதுதான் பித்தப்பைக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு உடம்பு, நம்ம மனுஷனுடைய உடம்பு அப்படி தான் இருக்குது. இது தலை, இப்படி நேராக வைங்களேன், இது தலை, இது மார்பு, இது வயிறு. மனிதனோட உருவத்தை தான் பக்கவாட்டில் வச்சுருக்கிறார் இறைவன். அதே மாதிரி இந்த காலை யார் நல்லா முட்டிக்கு முன்னாடி இருக்கணும். இந்த கால் முட்டிக்கு வெளியில் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மனிதர்னு அர்த்தம். கால் யாருக்கெல்லாம் அந்த கணுக்கால் வெளியில் நிற்குதோ, தொடைக்கு வெளியில் நின்று அவங்களால் அழுத்த முடியுது, நல்லா ரொட்டேட் பண்ண முடியுதோ, அவங்களுக்கு கண்டிப்பாக மேஜர் ப்ராப்ளம் எதுவும் வராது. அதனால் கரெக்டாக அவங்களுடைய வெயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா அழுத்தி விடுறாங்க. இப்படி அழுத்தும்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சம், அதாவது இந்த இடம், இந்த இடத்த நல்லா அப்படி மேலே மேல் பக்கமாக வரணும். ரொம்ப கீழே வரக்கூடாது, நல்லா மேலே வந்த மாதிரி அழுத்தணும். அதுக்கு பேர் சக்தி வர்மம்னு பேர். இந்த இடத்து பக்கம் நல்லா அழுத்தணும். இந்த பெண்டு வருது இல்லை, அது ஃப்ளாட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு சரி, அதாவது நேரான பாதமாக இருந்தாலும் சரி, வளைவு பாதமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கத்தை அழுத்தணும். அதுக்கு பேர் சக்தி வர்மம்னு பேர். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். ஓவர் ப்ளீடிங்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ், கர்ப்பப்பை நீர் கட்டிகள், பிசிஓடி, பிசிஓஎஸ், சாக்லேட் சிஸ்ட்டு, ஃபைப்ராய்டு, ஃபோன் பேசுகிறாங்களா, சரி, ஃபைப்ராய்டு இருந்தால் கூட அந்த ஃபைப்ராய்டு சைஸை அப்படியே மெயின்டைன் பண்ணும், வளர விடாது, சரிங்களா. இது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உட்காருங்களா, சக்தி வர்மம் எப்படி கொடுப்பாங்க. சக்தி வர்மம் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டு. ஒரு 50-60 வயசானவங்களுக்கு கேளுங்க, யூரின் எனக்கு கண்ட்ரோல் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்டேட் கிளாண்டு வீக்காடு, நமக்கு எப்படி கர்ப்பப்பை இறக்குதோ அதே மாதிரி ஆண்கள் வயசானவங்களுக்கு நிறைய வேலை செய்யுது, டூ வீலர் ஓட்டுறதால ப்ராஸ்டேட் கிளாண்டு கொஞ்சம் இறங்கிடும். அப்புறம் குழந்தையின்மை பிரச்சனை, மரட்டத்தன்மைக்கு வித்து பையில் வந்து அந்த செம்மன் கவுண்டிங் கம்மியாக இருக்குது, உற்பத்தி திறன் கம்மியாக இருக்குன்றவங்களுக்கு சக்தி வர்மம் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஜென்ரலாக அது பாருங்கள், நீட்டி உட்கார வச்சுட்டு இந்த பாருங்க, கரெக்டாக எங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் இருக்கு கொடுக்குறேங்க, நீங்கள் எதுவும் வீட்டில் ட்ரை பண்ண. இங்கே வந்து நம்ம கால் பயிற்சிக்குள்ளே அது இருக்குது, அழுத்தினாலே போதும், நம்ம பயிற்சி பக்கம் நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த பாருங்க, உள்பக்கமாக எப்படி இழுக்கிறேன் பார்த்தீங்களா, நான் உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். நான் கையில் ப்ரெஷர் கொடுக்குறேன், இந்த விரலில், இந்த பக்கம் 4 விரல், இந்த பக்கம் 4 விரல் வச்சு உள்பக்கமாக நான் இழுக்கிறேன். நீங்கள் வந்து சும்மா இப்படிலாம் அழுத்தாதீங்க. நீங்கள் சாதாரணமாக அதுதான் எதுக்கு இதெல்லாம் இந்த வர்மா பாயிண்ட்ஸ்லாம் காமிக்கிறோம். நான் வர்மம் கற்றுக்கிறதுக்கு இல்லை, சாமிஜியோட பயிற்சியிலேயே எவ்வளோ இருக்குது பாருங்கள். தினம் நீங்கள் லேடிஸ் ரெண்டு பக்கம் இந்த காலை அழுத்தி விட்டு, ஆண்கள் இந்த ரெண்டு பக்கம் நல்லா மேலே, அதுதான் 3 தடவை. சில இடத்துல பாருங்கள் சாமிஜி சுற்றி முட்டி 3 தடவை சுற்றுறாரு. இந்த அழுத்துறது மேலிருந்து கீழாக, ஏன் 1 தடவை அழுத்தி விட்டுருக்கலாம், விடலை, ஏன் கீழிருந்து மேலே திரும்ப மேலிருந்து கீழே அழுத்துறாங்க. அழுத்தும்போது இந்த சக்தி வர்மத்தை கிட்டத்தட்ட 3 தடவை என்ன பண்ணுறோம், 2 காலையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். பண்ணாலே நமக்கு இர்ரெகுலர் பீரியடு இர்ரெகுலராக இருக்கிறது, நீர்க்கட்டி, இன்றைக்கி நீர்க்கட்டிங்கிறாங்க, நீர்க்கட்டி சரியாகும், ஃபைப்ராய்டு கட்டி வந்து சைஸ் வந்து பெருசாகாமல் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு, அந்த சின்ன சைஸ்க்கு இதாகும். அதே மாதிரி ஓவர் ப்ளீடிங் ஆகும் சிலருக்கு, ஹீமோக்ளோபின்லாம் கம்மியான ஒரு குழந்தைக்கு பச்சு. இப்போ நம்ம வீட்டில் கூட பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஓவர் ப்ளீடிங் ஆகுதுன்னா டக்குன்னு இந்த மாதிரி கால் பயிற்சி உட்காந்து ஒரு 3-4 தடவை நீங்கள் அழுத்தி விட்டிங்கனாலே இந்த ப்ளீடிங் கண்ட்ரோலுக்கு வருங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக சாமிஜி கொடுத்துருக்குறாங்க பயிற்சிகளை, புரியுதுங்களா. அப்போ இது பக்கவாட்டில் அழுத்தியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோங்க, கணுக்காலை ஒட்டி கீழிருந்து மேலாக மேலிருந்து நல்லா அழுத்தணும். மேலே கட்டை விரல் அழுத்தணும், கீழே 4 விரல் அந்த கீழ் மொழியை அழுத்திக்கிட்டு வரணும். அழுத்தும்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம நிறைய பேர் கேட்டால் நான் தவம் செய்கிறேங்க பயிற்சிலாம், உடற்பயிற்சிலாம் செய்கிறதுக்கு டைம் இல்லைங்க, எனக்கு தவம் பண்ணாதாங்க நல்லாயிருக்குன்னுவாங்க. கண்டிப்பாக அவங்க தவம் செய்யலை. ஏன் சாமிஜி தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன் சொல்கிறோன்னா உடற்பயிற்சி சரியாக செய்யாமல் தவம் வராது. குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய சக்தி அந்த கணுக்கால் முட்டியில் அந்த பாயிண்ட்ஸ் ஆனால் தான் சாமிஜி கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொன்னலே நம்ம சாமிஜியோட பயிற்சியில் உடற்பயிற்சி இருக்குது, தியானம் இருக்குது, எல்லாருக்கும் சொன்ன பண்ணுங்கள். குண்டலினி சக்தி நல்லா எழுச்சி போகிறோம். தவமே எனக்கு வரலங்க, உட்காந்து ஆகினை வரமாட்டேங்குது, துரியம் வரமாட்டேங்குது சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவங்களாம் இந்த கணுக்கால் முட்டி நல்லா அழுத்துனாங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தவம் வரும். இன்னொன்று, நம்முடைய நாளமில்லா சுரப்பிகள், நம்ம உடம்புல இருக்க நாளமில்லா சுரப்பிகள்லாம் கணுக்கால் முட்டியில் தான் இணைஞ்சிருக்குது. அந்த இடம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நூல்கண்டு முடிச்சு மாதிரி இருக்கும், தூக்கிட்டு முடிச்சு 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 முடிச்சா இருக்கும் நூல்கண்டு முடிச்சு மாதிரி. இன்னொன்று, அந்த இடத்த நல்லா அழுத்தி விட்டோம்னா ஏன் உடனே என்ன பண்ணுவோம், நம்ம அழுத்தி விட்டுட்டுது கார்த்தி என்ன பண்ணுவோம், அழுத்தி விட்டுட்டு மசாஜ் பண்ணுவோம்.
மசாஜ் பண்ணும்போது நல்லா என்ன பண்ணுறோம், சுற்றி விடுறோமா, ஏன்னா நம்ம அழுத்தினோட நரம்புகள்லாம் தூக்கிக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், சமன்படுத்தி விடணும். கிட்டத்தட்ட 5040 நரம்புகள் அந்த கணுக்காலில் மட்டும் முடியுதுங்க. ஒரு நரம்பு ரெண்டு நரம்பு இல்லை, 500 நரம்பு இல்லை, 5040 நரம்புகள் முடியுது. அதில் 40 நரம்புகள் மூலாதாரத்தில் போய் தொடர்புடையுது, மூலாதாரத்தில் போய் இணையுது. 5040 மூலாதாரமும் 5000 நரம்புகள் முகத்தோடு இணையுது. ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம். அந்த எங்கேருந்து ஆரம்பித்து இந்த ரெண்டு கண்ணத்தில் முடியுது அந்த நரம்பு. உங்களுக்கு கண்ணம் சுருங்காமல் இளமையாக அழகாக இருக்கணும்னா இந்த கணுக்கால் முட்டியை நல்லா சாமிஜி சொல்கிற மாதிரி அழுத்தி விட்டு 9 தடவை வளச்சொழா இடச்சொழா வளச்சொழா சுத்தினீங்கன்னா முகம் சுருக்கம் வராது. அதுக்கு தான் இந்த பயிற்சி. சரிங்களா, பாருங்கள், ஒரு கணுக்கால் முட்டி அழுத்ததில் எவ்வளோ வச்சுருக்குறாங்க சாமிஜி. நீங்கள் உள்ளே போய் ஆராய்ச்சி, இன்னும் போயிட்டே இருக்குதுங்க ஆராய்ச்சி, நிறைய விஷயங்கள் இருக்குது. அழுத்தி விட்டுட்டாங்களா, நல்ல உள்ளங்கை எலும்பு. சில பேர் பார்த்திங்கன்னா இப்படிலாம் சுற்றுவாங்க, விரலெல்லாம் சுற்றக்கூடாது, இந்த உள்ளங்கை சூடு அதில் படணும். ஏன்னா எப்படி முட்டியில் நீர் தேங்குமோ அதே மாதிரி கணுக்கால்லையும் நீர் சேரும். இந்த ரெண்டு முட்டியில் தான் நீர் சேரும் நம்ம உடம்புல, இந்த முட்டியிலலாம் சேராது. கணுக்கால் முட்டி வீங்கும் பார்த்துருக்கீங்களா, கால் பாதம் வீங்கும், பாதத்தில் நீர் கோக்கும். அந்த நீர் சேர்றதெல்லாம் நல்லா அழுத்தி விட்டு சுற்றி விட்டிங்கன்னா நீர் கோர்க்கவே கோர்க்காது. அடுத்தது என்ன பண்ணுவோம், கைகளை உள்ளே கொடுத்து நல்லா இப்படி என்னங்க 3 வளச்சொழா, 3 இடச்சொழல், 3 வளச்சொழலுங்கயா, உள்ளங்கை வச்சு தான் சுத்தணும். நம்ம கை சூடு அதில் படணும் அங்கே. சரிங்களா, இப்போ கையை நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க, கால் நல்லா கரெக்டாக பிடிக்கிறாங்க இந்த தம்பி. நிறைய பேர் தப்பாக பிடிப்பாங்க காலை, கரெக்டாக பாருங்கள். இவங்க கால் பிடிச்சிருக்கிறது இந்த கட்டை விரல், இந்த சுண்டிகை அடங்களை பிடிக்கும், கணுக்கால் இந்த நகத்து கீழே இருக்க அடங்களை பிடிக்கும், இந்த ஆள்காட்டி விரல் இங்கே விருத்தி அடங்களை பிடிக்கும், 2 அடங்களை பிடிக்கும், கரெக்டாக பிடிச்சிருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க காலை வந்து இன் அவுட்டு, ரைட் லெஃப்ட்டு, ரைட்டில் 5, லெஃப்டில் 5, ரைட்டில் 5 ரொட்டேஷன் பண்ணமா கால் பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் உள்ளங்கால் அழுத்தும் பொழுதும் உயிரடங்களை பிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, கை ஒன்று மேலே ஒன்று. அங்கே யார் யாரெல்லாம் உயிரடங்களை பிடிக்கிறதுக்கு விட்டுட்டீங்களோ இங்கே ஒரு சாமிஜி இங்கே பிடிப்பாங்க கையை. நீங்கள் இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கும் பொழுது சில பேர் இப்படிலாம் பிடிப்பீங்க, அதெல்லாம் பிடிக்கக்கூடாது. பிடிச்சிக்க கரெக்டாக பிடிக்கிறோம். இந்த தம்பிக்கு பார்த்துங்க, அந்த உள்ளங்கால் வச்சு உள்ளங்கால் பிடிங்க பாருங்க, கையை இப்படி பிடிச்சிக்கணும் கரெக்டாக. முதல்ல உள்ளங்கால் வெள்ளை இடங்கள் இங்கே பிடிச்சிட்டோம், முன்னாடி பாருங்க சுண்டிகை இடங்கள் விருத்தி இடங்கள் முன்பக்கம் பிடிச்சிட்டோம், இந்த பக்கம் உள்ளங்கால் வெள்ளை இடங்களை பிடிச்சிட்டோம். 3 உயிரிடங்களையும் இப்போ சேர்த்து பிடிச்சிட்டோம். புரியுதுங்களா, புரியுதுங்களா? நீங்கள் முதல்லையும் கரெக்டாக பண்ணி இப்பவும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நமக்கு போனஸ். முதல்ல பண்ணாமல் இப்போ பண்ணிட்டா 100% வெற்றி. முதல்லையும் பண்ணாமல் இப்பயும் பண்ணாமல் இருந்தால் அவ்வளோதான். கையை இப்போ இப்போ தான் அப்படி தூக்கிக்கணும், இது லாக்கிங். இப்போ தான் இப்படி சுத்தணும், கால் சுத்தக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. பாருங்க இங்கே லாக் பண்ணிடணும், இது மட்டும்தான் சுத்தணும். கீழே அஞ்சு பாருங்கள், வேறு எதுவும் அசையாது. திருப்பி மேல் நோக்கி அஞ்சு, திருப்ப கீழ் நோக்கி அஞ்சு, இதுக்கு மேலே எதுவுமே அசையக்கூடாது. ஆமாம், டைட். இது வந்து லாக்கு. வேற எதுவும் கால் நல்லா லாக் பண்ணிக்கணும், பாதத்தை டைட்டாக பிடிச்சி சுற்றணுங்க, பாதம் மட்டும்தான். ரைட், இப்போ 15 சுற்று சுற்றியாச்சு, அடுத்தது என்ன பண்ணுவோம், போகிறோமா? கால் எப்படி அமுத்துவோங்க? இருங்க 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 இருங்க, கார்த்தி தப்புதா, கார்த்தி இரு, கார்த்தி இரு, பார்த்துக்கோ. நீ அங்கேருந்து அழுத்தக்கூடாது, பாதத்துலேருந்து. உள்ளங்கால் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்போம், இந்த ஜிக்ஸாக்லாம் அழுத்திருக்க மாட்டோம். பாருங்க கையை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி அழுத்தி விட்டுட்டு பாருங்க, இந்த கட்டை விரல் இந்த வர்ம புள்ளிகளை தொட்டுக்கிட்டு அழுத்திக்கிட்டு எதை பிடிக்குது பாருங்க, பிடிச்சிக்கிட்டு இங்கே வரும் பொழுது தயவு செய்து இந்த எலும்பை பிடிக்காதீங்க, இந்த எலும்பை பிடிச்சி நோ யூஸ். இந்த கணுக்கால்லேருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா இதுதான் வந்து காக் மசில்ஸ். இங்கே பிடிக்கலாம், இப்படி பிடிச்சிங்கன்னா பல்லம் விழும். அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டன் படத்தை எடுத்து பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ரிப் இருக்கும், நடுவில் கேப் இருக்கும், அந்த கேப்பை நீங்கள் பிடிக்கலாம். தான் நம்ம பிடிக்கிறோம். இப்படி பிடிக்கும் பொழுது இங்கேயும் பாருங்கள், முட்டில் எப்படி 16 விரல் சொன்னமோ இங்கேயும் அதே மாதிரி அவங்கவுங்க கணுக்கால்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக 20 விரல் இருக்கும், 8 16 20. இந்த 20 விரல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா
முதல் நான்கு விரல் இப்படி அழுத்துறோம், அடுத்த நான்கு விரல் இப்படி அழுத்தும் பொழுது முதல் நான்கு விரல் சயாட்டிகா நர்வ் சிஸ்டம், ஸ்பைனல் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். காலையில் எழுந்துக்கும் பொழுது கால் கட்டவரல் வரைக்கும் இழுக்குது இல்லையா, சில பேருக்கு இடுப்பு இழுக்கும், முதுகுத்தண்டிலேருந்து கால் முட்டிக்கு பின்பக்கம் கால் வரைக்கும் இழுக்கும், இந்த பிரச்சனைலாம் வராது சயாட்டிகா. 5, 6, 7, 8 அடுத்த நாலு விரல் வந்து பிரெயின் ஹெமராய்டு, மூளையில் இரத்த கசிவு வராமல் இருக்கிறதுக்கு. நமக்கு விதியில் அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, நம்ம விதியில் நமக்கு இருக்குங்க, ஒருவேளை என்ன பண்ணலாம், இப்போது அட்வான்ஸாக நம்ம இதை பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு இருக்காது. இல்லை என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் 4 to 8 பிடிக்காதீங்க, புரியுதுங்களா? சயாட்டிகா நர்வ் சிஸ்டம், பிரெயின் ஹெமராய், 8 விரல். அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த 4 விரல் பிடிச்சிங்கன்னா இந்த இடம்தான் வந்து கொம்பேரி அடங்கல், அடுத்த உயிரடங்கல் இதுதான். இந்த பாருங்க அம்மா இப்படி இழுக்கிறாங்க பாருங்க, பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு கால் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர்மம் கொடுப்பாங்க, இப்படி பிடிச்சி இழுத்துட்டு நம்ம எப்படி சக்தியில் பின்னாடி இழுத்தமோ அதை மாதிரி உள்பக்கம் பிடிச்சி இப்படி இழுப்போம். எடுத்துட்டு விரல் கொம்பேரி அடங்கல். உலகத்தில் வெரிகோஸ் வெயினுக்கு தெர் இஸ் நோ மெடிசின். நரம்பு சுத்துது பார்த்தீங்களா, நரம்பு சுத்து, அதுக்கு ஒரே மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கொம்பேரி அடங்கல் தான். கொம்பேரி அடங்கலை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா வெரிகோஸ் வெயின் நமக்கு லைஃப் லாங்கு வரவே வராது, புரியுதுங்களா? இந்த கணுக்கால்லேருந்து 8வது விரல் கொம்பேரி அடங்கல், அதுக்கு ஒரு விரலுக்கு கீழே வந்து மண்ணை அடங்கல், ரெண்டு உயிரடங்கல் அங்கே இருக்குது, அதைத்தான் நம்ம இப்படி அழுத்துறோம். 4, 8 இந்த 12வது விரல் அதைத்தான் போய் அழுத்தோம், வெரிகோஸ் வெயின் உயிரடங்கல். 12 முடிச்சிருச்சிங்களா? அடுத்தது 13 to 16 இது எதுக்கு, நுரையீரலுக்கு, லங்ஸுக்குங்க லங்ஸுக்கு. 17 to 20 ஹார்ட்டுக்கு, புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கணும், சயாட்டிகா, பிரெயின் ஹெமராய்ட், வெரிகோஸ் வெயின், லங்ஸு, ஹார்ட், அழுத்துங்க. இவங்க நல்ல பாருங்க இந்த கெண்டஸ் அதே பிடிச்சி இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது என்னங்கன்னா இங்கே ட்ராவலர் வெயின் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, நிறைய பேர் நம்ம டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடி எதுங்க, நம்ம கெண்டைக்கால் சதை தான். அதனால தான் டாக்டர்ஸ்க்கு வாக்கிங்க்கு போங்க போங்க போங்கன்னு சொல்கிறதுக்காக, நம்ம நடக்கும்போது என்னாகும் அந்த காக் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், கெண்டைக்கால் சதை ஆக்டிவேட் ஆகும். அங்கே ட்ராவலர் வெயின் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வயசு ஆக ஆக மூச்சு வாங்கும், பார்த்துருக்கீங்களா? ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்குறது, ரொம்ப நடந்தால் மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். மைட்ரல் வால்வு ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு, இந்த மைட்ரல் வால்வ் ப்ராப்ளம் இருக்கும். டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும், அந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளமோட ஹிஸ்ட்ரியை பொறுத்து 1.5 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் அந்த தண்ணி தான் குடிக்கணும். அதுக்கு மேலே குடிச்சிங்கன்னா ஒரு லங்ஸ்க்குள்ளே தண்ணி போயிடும். அந்த மைட்ரல் வால்வ் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கும், ஒரு 2 ஸ்டெப்பு ஏறினாலே மூச்சு வாங்கும், கொஞ்சம் தூரம் நடந்தாங்கன்னா மூச்சு வாங்கும். அவங்களுக்கு எங்கே தெரியுமா ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, இந்த காலை தான் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ட்ராவலர் வெயின் சிஸ்டத்தை போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க இல்லை ஸ்கேன் பண்ணுங்கன்னு. எக்ஸ்ரேக்கு வந்து 6000 ரூபாய் வாங்குறாங்கங்க, இங்கே எடுப்பாங்க எக்ஸ்ரே, இங்கே எடுப்பாங்க ஸ்கேனு, காலில் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு எங்கே தெரியுமா நோட்ஸ் காமிக்கும், லங்ஸில் பிளட் நோட்ஸ் காமிக்கும், லங்ஸில் குட்டி 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 குட்டியாக பிளட் அப்படியே உருண்டு உருண்டு உருண்டியாக நிற்கும். அது என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் சரியாக வேலை செய்யலைன்னா ஹார்ட்டுக்கு ரத்தம் போகாது. அங்கே என்ன டாக்டர்ஸ்னால் சொல்லுவாங்க, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து சாக்ஸ் போடுங்க, சாக்ஸ் வேர் பண்ணுங்க, ஒரு சாக்ஸ் ஒன்று எழுதி கொடுப்பாங்க. இந்த வெரிகோஸ் வெயினுக்கும் அந்த சாக்ஸ் தான் எழுதி கொடுப்பாங்க, பிங்க்கில் வெள்ளையில் இருக்கும். இந்த மாதிரி ட்ராவலர் வெயின் ப்ராப்ளம் இருக்கவங்களும் சாக்ஸ் டைட்டாக போடுவாங்க, எரியும் அது நமக்கு வழியாக இருக்கும், ராத்திரி மட்டும்தான் அதை கழட்டணும், எந்த நேரமும் அந்த சாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அந்த மெடிசினல் சாக்ஸ் போய் அந்த நர்வ்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். அப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம கையிலேயும் நம்ம என்ன பண்ணலாம், தினம் இந்த சிஸ்டத்தை நம்ம அழுத்தி விட்டுட்டோம்னா அந்த கெண்டைக்கால் சதியை வயசானவங்களாம் கொஞ்சம் உட்காந்துருக்கும் போது ஒரு 40-50 வயசு நம்மளே கூட சொல்கிறேங்க, சும்மா உட்காந்துருக்கும் போது கூட என்ன பண்ணலாம், காலை நம்ம காலை நம்மளே பிடிச்சி விட்டுக்கலாம். காலை பிடிச்சி விட்டால் பாருங்கள் நல்லா தூக்கம் வரும், காலை அமர்த்தினா என்ன வருங்க தூக்கம் வரும், ஏன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், நம்மளோட செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடி அது. அப்போ அந்த பிளட் நோட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், வெரிகோஸ் வெயினுக்கும் அதுதான் ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, வெரிகோஸ் வெயினுக்கு நீங்கள் சர்ஜரி சொன்னாங்கன்னா சர்ஜரி ரொம்ப மேஜராக இருந்தால் பண்ணுங்கள், சர்ஜரி வந்து ரெக்கமெண்டபிளே கிடையாது. நீங்கள் சர்ஜரி ஒரு இடத்துல ரூட்டை மாற்றி விடுவாங்க, சுற்றிட்டு இருக்குதா அந்த நரம்பு, அதை ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு இல்லை வேறு ரூட் இப்படி நீட்டி விடுவாங்க,
உடனே அது உடையும், உள்ளுக்குள்ளே அது பிளாஸ்ட் ஆகி பிளட்டு வெளில போக ஆரம்பிக்கும், வேறு இடத்துல திரும்ப சுற்றும், திரும்ப வேறு இடத்து வேறு ரூட்டில் உடையும், அந்த மாதிரி பண்ணும். இந்த நோட்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ரேலேயோ ஸ்கேன்லேயோ, இது நால்பட என்ன ஆகும்னா அவங்க மூமெண்ட்டு நடக்கணுங்க. அதனால்தான் வயசான கூட வாக்கிங் போங்க நட இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு என்ன முட்டி வலிச்சாலும் நீங்கள் நடக்கணும். முட்டி வலி இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக நடக்கணும், அவ்வளோதான். நீங்கள் நடக்காமல் எனக்கு முட்டி வலி, நான் டாக்டர் நடக்கக்கூடாது சொல்லிட்டாரு, பேக் பெயின், நடக்கக்கூடாதுன்னு தயவு செஞ்சு வீட்டிலையாவது நீங்கள் நடங்க. நடக்கலைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பிளட் அப்படி வெளியில் ரத்த கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கும். மேலே போகாது பிளட்டு, கீழே காலிலே கெண்டை காலில் கொப்பளம் கொப்பளமாக வரும். நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம் ஐயாவோட அம்மாவுக்கு அந்த ப்ராப்ளம். ஏன்னா அவங்களுக்கு 88 வயசில் தான் வந்தது. நிறைய நடப்பாங்க. எப்போ அவங்களோட வேலை குறைஞ்சி போய் ஆக்டிவேஷன் குறைஞ்சி போச்சோ, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பாருங்கள், கால் அந்த கண்டை காலில் ரெட் ரெட்டாக தெரியுதா? ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கவனிச்சு பாருங்கள், ஸ்டண்ட்டு வச்சவங்க இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்க, பிபி அதிகமாக இருக்கிறவங்க, பிபிக்கு டேப்லெட் எடுக்கிறவங்க, அந்த காலை கவனிச்சிங்கன்னா இந்த கெண்டை காலில் ரெட் ரெட்டாக அங்கங்கே பேச்சஸ் தெரியும். அதுதான் உங்களுக்கு இண்டிகேஷன். அந்த ரெட்டு பேச்சஸ் தெரியுதுன்னு சொன்னால் உங்களுக்கு லங்ஸுக்கு போகிற இல்லை ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு ஃப்ளோ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதனால் நீங்கள் காலை என்ன பண்ணணும், கெண்டைக்கால் சதையை நல்லா பிடிச்சி அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லேயும் லங்ஸ்லேயும் வர மேஜர் ப்ராப்ளத்தை நீங்கள் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஏன்னா எங்கள் ஐயாவோட அம்மா வந்து ஒரு 85 வயசில் கீழே விழுந்துட்டாங்க. ஒரு 80 வயசு இருக்கும்போது கீழே ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மூமெண்ட்டு குறைஞ்சி போச்சு, வாக்கர் வச்சு தான் நடக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்களுக்கு, நிறைய வேலை பண்ணி ஸ்ட்ரெஸ். அதனால் அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா, நாங்கள் இந்த காலை அழுத்தி விட்டே அவங்களோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணோம். நாங்கள் 75 வயசில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுங்க. இப்போ டாக்டர் என்ன சொன்னார், எதுவும் சர்ஜரி பண்ண முடியாதுங்க அவங்களுக்கு, ரொம்ப வயசாகிடுச்சு, ஃபேட்டாக குண்டாக இருக்கிறாங்க. சர்ஜரி பண்ணாமல் அவங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் போனஸ் நாங்கள் தினமும் ரெண்டு பேரும் போய் இந்த கால் பாதத்தை அழுத்தி விடுறது, இந்த கெண்டைக்கால் அழுத்தி விடுறது, அப்படியே 85 வயசு வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்தோம் அவங்கள. கடைசியில் முடியல, என்ன தான் நம்ம பயிற்சி பண்ணாலும் வயசானவங்கள மூமெண்ட்டு குறைஞ்சி போச்சு, ஃப்ராக்சர் ஆனவொன்னே மூமெண்ட்டு குறைஞ்சி போச்சு, எங்களோட ஹெல்ப்போடு தான் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா அவங்களுக்கு வாக்கிங் குறைஞ்சி போனதால் பிளட்டில் சின்ன சின்ன கட்டி தான் கடைசியில் வர ஆரம்பிச்சு, ரத்த கட்டி. கண் கூட பார்த்துருக்கோம். இப்போ நம்ம காலை அழுத்தி விடும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், உடற்பயிற்சி புக்கில் மேல் நோக்கி மட்டும்தான் அழுத்துறோம், கீழே அழுத்தக்கூடாது. நீங்கள் புக் எடுத்து பாருங்கள், கீழே விடக்கூடாது. ஏன்னா இது பிளட்டு மேலே தான் ஏறுது, கீழே இறங்கலை நமக்கு அந்த இடத்துல. மேல் நோக்கி நல்லா அழுத்தி விடணும், சரிங்களா? வாழ்க வளம். ரைட். இப்போது இப்படி தான் அது பண்ணணும் பார்த்தோம். முதுகுத்தண்டு, மூளை, நரம்பு சுற்றல் தப்பித்தல், அதிலிருந்து நுரையீரல், இருதயம், இப்படி தான் நம்ம அந்த ஃப்ளோ கீழேருந்து மேல் நோக்கி தான் போகிறோம். திருப்பி மேலேருந்து கீழ் நோக்கி இறக்க கூடாது, சரிங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்த காலுக்கு இப்போ என் ஐயா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இடது காலை வந்து மேலே வச்சுக்கிறாரு. மேலே வச்சார் இப்போது வெளிப்பக்கம் ரெண்டு உயிரிடங்களை அழுத்திட்டார். இப்போ உள்ளங்கால் முதல்ல கட்டை விரலை அழுத்துறாரு, தலைப்பகுதி, ரெண்டாவது விரல், மூணாவது விரலை, இப்போது 2-3 இப்போது இப்போ 2-3 பிடிச்சிக்கிறாரு, அழுத்துறாரு. அடுத்தது வந்து 4-5 நல்லா கீழ் பாருங்கள், கழுத்து நரம்பு மண்டலம் வரைக்கும் அழுத்துறாரு. பின்பக்கத்துலேருந்து அழுத்துங்க, அப்படியே போகலாம், பிரிக்கவே பிரிக்காதீங்க, அழுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மார்பு பகுதி அப்படியே போகணும். ஆமாம், அந்த உயிரிடங்கள் டச்சு விடுற வரைக்கும் கை பிரியாது நமக்கு, அதான் சிறப்பு அந்த இடத்துல. வயிற்றுப்பகுதி வரும்போது கை தானாக பிரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அடங்கல் கிடையாது. அதுக்கப்புறம் உள்ளங்காலில் தான் அடங்கல் வருது, அதுக்கப்புறம் உள்ளங்காலில் அழுத்துறோம். மார்பு பகுதி அழுத்துறோம், வயிற்றுப்பகுதி அழுத்துறோம். அந்த வயிற்றுப்பகுதி முடிஞ்ச உடனே அடுத்தது இடுப்பு பகுதி, முழு பலத்தை கொடுக்குறோம் இடுப்பு பகுதியில், நம்மளுடைய முழு பலத்தை கொடுக்குறோம் இடுப்பு பகுதியில். ஜிக்ஸாக் ஜிக்காக ஒரு மடிப்பு அது மேலே போய் போய் வரும். அப்படியே கீழ்கால் வரைக்கும் வந்த உடனே கடைசியில் அந்த ஆசனவாய் பகுதிக்கிட்ட வந்த உடனே ஒரு 10 முறை அப்படியே அழுத்தி விட்டுறோம். ஆசனவாய் பகுதி அப்படி அழுத்தி விட்டுறோம், நமக்கு மலச்சிக்கல் வராது. இப்போது பக்கவாட்டில் மேலிருந்து கீழாக அப்படி அழுத்தும்போது கீழ்ப்பக்கம் பித்தப்பை, மேல் பக்கம் முதுகுத்தண்டு அழுத்துறோம். அந்த சென்டர்கிட்ட வரும் பொழுது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்களுக்கு வந்து ஹைட்ரசல் இரண்யா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆமாம், மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக 3 முறை இதை அழுத்துறோம். அடுத்தது வந்து கணுக்கால் பகுதியை அழுத்துறோம். கணுக்காலை வந்து கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக 3 முறை இப்படி அழுத்துறோம். இந்த கணுக்காலில் தான் நம்ம என்ன பார்த்தோமோ, 5040 நரம்புகள் இருக்குது. 40 நரம்புகள் மூலாதாரத்தோடு தொடர்பினை கொண்டு குண்டலினி சக்தியை எழுப்பிவிடும், தவம் நல்லா வரும். 5000 நரம்புகள் ட்ரைஜோமினால் நர்வஸ் சிஸ்டம் கன்னத்தோடு தொடர்பினை உடையது. என்றைக்கும் நம்ம இளமையாக இருப்போம், முகத்தில் வந்து வயசானாலும் தோல் வந்து சுருக்கம் விழாது.
மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நமக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போல்லாம் 40 வயசுலேயே நிறைய பேருக்கு முகவாதம் வந்துடுது பார்த்தீங்களா, வாய் கோணையாக போயிடுது பாருங்கள் ஒரு சைடு இழுத்துக்கிட்டு. முகவாதம் வராமல் இருக்கணும்னா இதை சுற்றி விடுறது சரியான முறையில் அழுத்தணும், சுற்றுறது வலது மூன்று இடது மூன்று வலது மூன்று சரியான முறையில் சுற்றுனீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் முகவாதம் வரவே வராது, பெராலிஸ் வராது, புரியுதுங்களா. அடுத்தது இடுப்பை கையை வந்து லாக் பண்ணிக்கிறேங்க, இங்கே லாக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மூணு உயிரிடங்களையும் சேர்த்து பிடிச்சிக்கிறோம். இப்போது மேலே இங்கே மூமெண்ட்டே இருக்கக்கூடாது, கீழே அஞ்சு அதே மாதிரி வந்து மேல் நோக்கி அஞ்சு முறை சுற்றணும், திருப்பி வந்து கீழ் நோக்கி அஞ்சு முறை சுற்றணும். அதை முடித்த உடனே ரெண்டு கை அப்படி நேராக இன்சர்ட் பண்ணுங்க, அப்படி இங்கே இங்கே ஆ அவ்வளோதான், இப்படி இப்படி அவ்வளோதான், குட். அப்படி ஒரு அழுத்துங்க, அழுத்திட்டு வாங்க. அழுத்திக்கிட்டு வந்துட்டு இங்கே பின்பக்கம் வரும் பொழுது என்ன பிடிக்கணும், முதல்ல சயாட்டிகா நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் ஹெமராய்டு, உயிர் அடங்கல், அதான் அந்த கொம்பேறி அடங்கல் அங்கே தான், அதான் வெரிகோஸ் வெயினுக்கு, அதுக்கப்புறம் நுரையீரல், அப்படி மேலே வாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து இருதயம், நல்ல உள்பக்கமாக பிடிச்சி இழுக்கணும், புரியுதுங்களா. இப்படி இழுத்துட்டிங்கன்னா இதுதான் இந்த முறையில் செய்தால் கால் பயிற்சியை 40 நிமிடம் நம்ம வந்து நடைப்பயிற்சி போயிட்டு வந்ததுக்கு சமம். 40 நிமிஷம் நடைப்பயிற்சி யார் சரியான முறையில் போகிறாங்களோ அந்த எஃபெக்ட் இதில் கிடைக்கும். நம்ம நிறைய பேர் போகிறதெல்லாம் வாக்கிங்கே கிடையாது, தப்பு தப்பாக செய்கிறோம், ப்ரொசீஜர் இருக்குது அதுக்குன்னு, அதெல்லாம் நம்ம நாளை வகுப்பில் பார்க்கலாம். கடைசியாக இப்போ முடிக்க போகிறோம் கால் பயிற்சி. இது வலது கால் கட்டை விரல் மேலே இருக்கணும். ஏன் வலது கால் கட்டை விரல் மேலே வைக்கிறோம் வஜ்ராசனத்தில் நம்ம உட்காரும் பொழுது, ஞாபக சக்தியா, உயிர் ஓட்டம் வலமிருந்து இடமாக இருக்கிறதுனால வலது கால் கட்டை விரல் மேலே வைக்கிறோம். மகரிஷி ஒவ்வொன்றும் மைனூட்டாக பண்ணியிருக்கிறார் இந்த பயிற்சியில். இப்போ இந்த வலது வஜ்ராசனத்தை உட்காரும்போது ரெண்டு கிட்னியும் வந்து ஹேங்கிங் பொசிஷனில் இருக்கும், தொங்கிய நிலையில் இருக்கும் கிட்னி. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம், வெறும் வந்து கிட்னி மசாஜ் பண்ண சொன்னால் துணிக்கு மசாஜ் கொடுப்பாங்க, இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், கை வந்து நாலு நாலு விரல் முதுகு தண்டு சென்டரை போய் பிடிக்கணும், இப்படி இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சாதான் நம்ம உடம்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நாலு நாலு விரல் சென்டர் இப்படி பிடிச்சி பாருங்கள், நம்ம உடம்பை நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கிறோன்னு, புரியுதுங்களா. இப்படி போய் பிடிக்கணும், இது ரொம்ப முக்கியம். கிட்னி மசாஜில் நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். விரல் போய் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். வலது கால் பயிற்சி பண்ணும் பொழுது காலை தூக்கி இந்த தொட மேலே வைக்கும்பொழுது கணுக்கால் தொடைக்கு வெளிப்பக்கம் உங்களுக்கு போச்சுன்னா நீங்கள் உங்களுடைய பிஎம்ஐ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கணுக்கால் தொடமேலே இருந்ததுன்னா உடம்பு ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி போடும்போது இந்த கணுக்கால் காலுக்கு தொடக்கூரில் ஒரு ஐயா சொன்னாங்க, இதை மாதிரி அம்மா கேட்டாங்களே, தினம் அஞ்சு அஞ்சு தடவை டைம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு ஒரு 10 தடவை எக்ஸ்ட்ரா அந்த கிட்னி மசாஜ் பண்ணி அவருக்கு கிரியாட்டின் லெவல் வந்து குறைஞ்சிருக்குங்க. எங்கள் சென்டரில் ஒரு அம்மாவுக்கு ஸ்டோன் இருந்தது, கிட்னி ஸ்டோனு, கொஞ்சம் கிட்னி மசாஜ் நம்ம காயக்கல்ப பயிற்சிலாம் பண்ணி அவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஸ்கேனில் இல்லை, லேசர் பிளாஸ்டிங்லாம் வேண்டான்ட்டாங்க. ப்ளஸ் உணவு முறை, சில உணவு முறை எடுத்து அவங்க அதுவும் இந்த நெருஞ்சி முள் பொடி குடிக்கிறது, மூக்கரட்டைக்கீரை சார் எடுத்து சாப்பிட்றது, அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு நல்லாயிடுச்சு. கிட்னி மசாஜ் நல்லா கொஞ்சம் இதுவாக பண்ணுங்கள். ரைட், குட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போது கை பயிற்சி பார்த்துருக்குறோம், கால் பயிற்சி பார்த்துருக்குறோம், இப்போ அடுத்து என்ன பயிற்சி, வயிற்றுக்கான பயிற்சி. இந்த ஐயா கூப்பிட்றாங்க பாரு, அது சொல்ல மறந்துட்டோங்க. வஜ்ராசனம் போட முடியாதவங்க சுகாசனத்தில் உட்காந்து பண்ணாதீங்க இந்த பயிற்சிகள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். சேரில் உட்காந்துக்கலாம், சேரில் உட்காரும் போது உங்களுக்கு ஓரளவு முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அப்போ நீங்கள் சேரில் உட்காந்து கூட நீங்கள் கிட்னி மசாஜ் செய்யலாம். கீழே நீங்கள் சுகாசனம் உட்காந்து செய்யலாங்க ஐயா, பலன் கம்மி. ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி உட்காரும் போது உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் சாதாரணமாக சுகாசனத்தில் உட்காரும் போது முதுகு தண்டு பொசிஷன் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காரத்துக்கும் கொஞ்சம் நிமிந்து உட்காந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த பொசிஷன் உங்களுக்கு சேரில் உட்காந்து பண்ணலாம், நீங்கள் முடியாதவங்க கண்டிப்பாக செய்யலாம், சேரில் உட்காந்து செய்யுங்க. ஐயா சுகாசனத்தில் உட்காந்திங்கன்னா முதுகு பெண்டு போட்டுருவோம் நம்ம, கிட்னியினுடைய பொசிஷன் மாறிடும், மாறுங்க. இப்படி உட்காந்து கிட்னி நல்லா தொங்குற நிலையில கரெக்டாக பொசிஷன், சேரில் உட்காந்துட்டு பண்ணுங்க, இந்த பிளாடர் வந்து கரெக்டாக நிற்குங்க. நமக்கு நம்ம சுகாசனம் போடும்போது கால் அகட்டிடுறோம் இல்லையா, அகட்டி உட்காரும்போது கொஞ்சம் பொசிஷன் அப்நார்மலாக இருக்கும், இந்த மாதிரி சேரில் உட்காரும்போது ஓரளவு ஸ்ட்ரெயிட் கிடைக்கும். ரைட், வாழ்க வளமுடன்.
இப்போ மணி இப்போ சரியாக வந்து ரெண்டாக போகுது. எல்லாம் நம்ம உணவு இடைவேளை வயிற்றுக்கான பயிற்சியை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வகுப்பு ஆரம்பிக்கலாம். இன்னும் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம் 1 & 2, மசாஜ், அக்குப்ரெஷர், உடல் தளர்த்தல், கேள்வி பதில், இப்போ எல்லாமே உங்கள் கையில். வாழ்க வளமுடன். எனவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தேனும் விருந்து. மெதுவாக மறந்தோமே மருந்தேனும் விருந்து. இலை மீது சுடும் சோறு படும் போது நார் சத்து, இலை மீது சுடும் சோறு படும் போது நார் சத்து, செயற்கை இலை போட்டு நஞ்சாக்கினோம். கொதிக்காத காய்த்தின்று கிளி பூனை தெம்பாச்சு, கொதிக்காத காய்த்தின்று கிளி பூனை தெம்பாச்சு, அறியாமல் அறிவை நாம் ஐந்தாக்கினோம். கைக்குத்தல் அரிசிக்குள் கருவாகும் ஊட்டம், கைக்குத்தல் அரிசிக்குள் கருவாகும் ஊட்டம், செயற்கை இதை போட்டு நஞ்சாக்கினோம். பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம், பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம், அதிலேனும் தீயிட்டு அதை அணைக்கிறோம். நெடுங்காலமாக இலை போட்டு நாமும், நெடுங்காலமாக இலை போட்டு நாமும், பலகாரம் வைத்தோம் அதில் ரத்தம் உண்டு. நெய்யும் பருப்பும் முதலிலே உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும், நெய்யும் பருப்பும் முதலிலே உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும். ருசிக்காத உள்ளதை செரிக்காத மட்டுமே ரசம் ஊற்ற அதன் தன்மை நன்மையாக்கும். கருணை கிழங்காலே கொழுப்பினை கரைத்திட்டு, கருணை கிழங்காலே கொழுப்பினை கரைத்திட்டு, சாப்பிட்ட சூட்டுக்கு மோர் ஊற்றி அணைக்கிறோம். இனிப்புக்கு பாயசம் புளிப்புக்கு புளிசாதம், இனிப்புக்கு பாயசம் புளிப்புக்கு புளிசாதம், கசப்புக்கு பாகற்காய் துவர்ப்புக்கு வாழைப்பூ, ஊறுகாய் நடுவிலே காரமாய், சிட்டிக்கை உப்புதான் ஓரமாய், ஊறுகாய் நடுவிலே காரமாய், சிட்டிக்கை உப்புதான் ஓரசமாய், அறுசுவை உணவோடு நன்மையில் வாழ்ந்தவர் நாம், அறுசுவை உணவோடு நன்மையில் வாழ்ந்தவர், ஒரு சுவையும் இல்லாத உணவுக்கு தாவினோம். எந்திர பெட்டிகள் ஈன்றிடும் பொட்டலம், எந்திர பெட்டிகள் ஈன்றிடும் பொட்டலம், நம் சவப்பெட்டிகள் என கூறுவோம். நம் பாட்டிக்கு தெரிந்தது எல்லாமே சிறந்ததே, நம் பாட்டிக்கு தெரிந்தது எல்லாமே சிறந்ததே, ஆராய்ந்து பார்க்க நம் விஞ்ஞானம் மறந்ததே. வாழ்க வளமுடன். ரைட், நம்ம அடுத்தது நம்ம சாப்பாடில் இப்படிலாம் இருந்தால் இப்போ இப்படிலாம் தாவிட்டோம் நம்ம சாப்பாடில், இல்லை உண்மை தானே அது? சரி ரைட், இப்போ நம்ம அடுத்து என்ன பயிற்சி போக போகிறோம் இப்போ? ஆ, தசை நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சி, நல்லா தானே இருக்குது, வேண்டாம் ஏன்? ரைட், இந்த நசம் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி நம்ம 7 நிலைகளில் நம்ம செய்வோம். முதல் 2 நிலை எப்படி செய்கிறோம் நம்ம நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி?
முதல் ரெண்டு நிலை என்னங்க அது, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக குரல் வந்துது, சாப்பிட்ட உடனே நான் இதை அம்மா கிட்ட பாட்டு வாடான்னு சொன்னேன், பாட்டு பாடினா தூக்கம் வந்துடும் எல்லாருக்கும். என்னங்க இப்போ சாப்பிட்டோன்னு தூக்கம் வருதாப்போ? சரி பாட்டு இருக்கட்டும், நம்ம பயிற்சிக்குள்ளே வருவோம். இந்த நுரையீரல் நல்லா இருந்தால் தான் பாட்டை கேட்க முடியும், இல்லைனா. முதல் ரெண்டு நிலை எப்படி பண்ணுவோம் நம்ம? வஜ்ராசன நிலையில் பண்ணுவோம். இந்த முதல் ரெண்டு நிலை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலை ஒன்று ரெண்டு உதிரவிதானம் டயஃப்ராம். என்னங்கய்யா? ம், சரிங்கய்யா போடுங்கய்யா. சரி அதுக்கு மேலே எவ்வளோ போட்டுங்க, அதை எடுத்துட்டுமா? மது ஏற்றுக்கிறாருன்னு உடனே ரைட் ஓகே. ஆ, வஜ்ராசனத்தில் உட்காருங்கய்யா, வஜ்ராசனத்தில் உட்காருங்க. இருட்டையா? நாங்கள் பார்த்துக்குறேன். எந்த போடையா? இந்த போடையா? இப்போது இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி முதல் பயிற்சி. நம்ம என்ன பண்ணுறோம், கை என்ன பண்ணுறோம் நம்ம? எதுக்கு சின்முத்திரை வைக்கிறோம்? நாங்கள் தான் சொல்லணுமா? ம், சரி. இந்த சின்முத்திரை இந்த கை வைக்கிறதுல நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறீங்க. இந்த பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சின்முத்திரை இந்த இடத்துல வைப்பா, அப்படி இப்படி வைப்பா. இந்த முட்டியினுடைய நடுவில் வச்சிங்கன்னா நேராக ஒரு கோடு போட்டுப்பாங்க, உள்ளே போங்க, அப்படியே போங்க, நேராக உள்ளே போய் கடைசியில் போய் சொருவிடுங்க, அவ்வளோதான். நல்லா வயிற்றுப்பகுதி முடிகின்ற இடம், கீழிடுப்பு பகுதி ஆரம்பிக்கின்ற இடம், அந்த பள்ளத்து உள்ளே போய் கை வச்சுருங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த மூணு விரல் வந்து நேராக இருக்கணும். நீங்கள் சின்முத்திரையை தேர வேறு எந்த முத்திரை வச்சாலும் அந்த இடத்துல மூணு விரல் நேராக இருக்காது, புரியுதுங்களா? இந்த மூணு விரல் நேராக இருக்கும் பொழுது இதில் வந்து இந்த நடு விரல் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வச்சோடனே இந்த நடு விரல் கரெக்டாக அவங்கவுங்களுடைய தொடையில் கரெக்டாக வந்து நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காரும்பொழுது அந்த தொடையினுடைய நீளத்தில் நடு இடம், அது தான் நடு இடம், தொடையினுடைய நடு இடம். அந்த இடத்துக்கு பேர் வந்து ஆமைக்காலம் அப்படின்னு பேர், அந்த இடத்துக்கு பேர். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த நடு இடத்துல நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் குனியும் போது கரெக்டாக அந்த நடு விரல் அந்த இடத்த போய் தான் அழுத்தம், மூச்சு அழுத்து வச்சுக்கிறோம். ஒன்று பண்ணப்பா, சாப்பிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே அவர் போகிறாரு. என்னுடைய ரித்தம் இருப்பா, என்னுடைய ரித்தம் இதே ரித்தத்தில் பண்ணணும். இது பாருங்கள், இப்போ ப்ரீத் இன் பண்ணியாச்சு, மெதுவாவா? ப்ரீத்தா ப்ரீத் இன். இந்த ரித்தமில் வரணும், உழுந்து உழுந்து படுக்கூடாது. அதே மாதிரி இது பண்ணும்போது கரெக்டாக அப்படி இருந்தீங்கன்னா கரெக்டாக இப்படி தான் வரணும். சில பேர் தலையை என்ன பண்ணுவீங்க, இப்படி குனிவீங்க, தலையை குனியக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும், ஃப்ளாட்டாக போகணும், ஃப்ளாட்டாக வரணும். இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கையினுடைய நடுவிரல் அந்த ஆமைக்காலத்தை போய் அழுத்தும், அந்த ஆமைக்காலத்தை அழுத்தும் பொழுது கணையம் வேலை செய்யும். ஒன்று, இன்சுலின் சுரக்க வைக்க, நம்ம உடம்புல வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்சுலின் சுரக்க வைக்கிற இடம் இது, தொடையினுடைய நடுப்பகுதி தான், உடனே இன்சுலினை சுரக்க வச்சுருது, அதை ப்ரெஸ் பண்ணுறோம். ரெண்டு, இப்படி கீழே அழுத்தும் பொழுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒருத்தர் குனிப்பா, உத்திரவிதானம் நுரையீரலுக்கும் கீழே இருக்கு, அதுதான் வந்து ஆதாரம், காற்றினுடைய ஆதாரமே அதுதான் உத்திரவிதானம், டயஃப்ராம் தான். இப்போது இங்கிருந்து தான் வந்து நம்ம மூச்சு எடுக்கிறோம் டெத்தா, அப்போ ரெண்டாவது வந்து நன்மை உதிர விதானத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம், மூன்றாவது பித்தப்பைய ஆக்டிவேட் பண்ணுறோம். எதில்? நிலை ஒன்று ரெண்டில். இப்போ ரெண்டாவது என்னது? என்ன முத்திரை? ஆதி முத்திரையை கை வைக்கிறோம். சரி, இது ஆ, இந்த ஆதி முத்திரை எதுக்கு வைக்கிறோம்? அடுத்தது ஆதிபத்திரி எதுக்கு வைக்கிறோன்னா அப்படின்றீங்க, ஆதிபத்திரி எதுக்குன்னா அதுக்கு தான் அப்படின்ட்டாங்க அம்மா, ஆக்ஷன்லேயே சொல்லிட்டாங்க, இதான் பதில், அதுக்கு தான். சரி, இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது? இப்போது வெற்றிடமாக இருக்கா?
இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பொருள் வச்சேன்னா அங்கே இருக்கிற காற்று என்ன ஆகிடும், வெளில வந்துடும். திருப்பி அந்த பொருளை எடுத்துட்டேன்னா அங்கே என்ன வந்துடும், ஒரு வெற்றிடம் வந்தால் வெற்றிடத்தில் என்ன வந்துடும், காற்று வந்துடும். நம்ம உடம்பில் காற்று உள்ளே போகிற இடம் எது, காற்று வெளியில் வர இடம் எது? மூக்கு, மூக்கு ஆசனவாய், காது, வாய், அப்புறம் கண்ணு, தோலா, மூணு தாங்க. காற்று உள்ளே போகிறது, காற்று வெளில வர்றது, மூணு தான். மூக்கு, வாய், ஆசனவாய், மூணு ஓட்டையும் சின்னதாக பெருசா? மூணு ஓட்டையும் சின்னதுங்க. மூக்கு சின்ன ஓட்டை, ஐயா ஆசனவாய் பெருசா? யார் சொல்லுது ஆசனவாய் பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்குது? அது அது ஒரு செயல் செய்யும்பொழுது தான் விரிவடையும். ஞாபகம் வச்சுங்க, ஆசனவாய் மலத்தை கழிக்கும் போது தான் விரிவடையும். நீங்கள் அதே அப்போ மலம் கழிக்கும் போது நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுற மனமோ அப்போ விரிவடையும். நம்ம மூச்சு விடும்போது ஸ்ட்ரெயின் பண்ணுறோமா, அப்படியா பண்ணுறோம்? அப்படி பண்ணாத அப்படி பண்ணலையா, மூச்சு எப்படி பண்ணணுமா? அப்போ விரிவடையாது. அப்போ மூணு தான். இப்போ இந்த மூணு ஓட்ட வழியாகவும் காற்று உள்ளேயும் போகும், காற்று வெளியும் வரும். இப்போது ஆதிமுத்திரை வச்சுக்கிட்டு அடி வயிற்றில் இப்படி கை வச்சாச்சு. இப்போ சிறுகுடலும் பெருகுடலும் அது இருந்த இடத்துலேருந்து மேலே வந்துருச்சு. இப்போ சிறுகுடலும் பெருகுடலும் இருந்த இடத்துலேருந்து மேலே வந்த உடனே அங்கே உள்ளுக்குள்ளே இப்போ என்ன போயிடுச்சுப்போ, வெற்றிடம் வந்துருச்சாப்போ, அங்கே என்ன போயிடுச்சுப்போ, காற்று உள்ளே போயிடுச்சு. இப்போ அஞ்சு முறை பயிற்சி பண்ணுறார். அஞ்சு முறை பயிற்சி முடித்த உடனே திருப்பி கையை எடுத்துருவார். எடுத்த உடனே திருப்பி சிறுகுடலும் பெருகுடலும் எங்கே போகும், அதே இடத்துக்கு போகுமா? போகுமா போகாதா? போகாது, போகாது. ஏன், அங்கே உள்ள என்ன வந்துருச்சுப்போ, காற்று வந்துருச்சு. இங்கேயாவது ஓப்பன் பிளேஸாக இருந்தது, டக்குன்னு காற்று வெளில போயிடுச்சு, டக்குன்னு பொருளை வச்சு எடுக்கிறோம். அங்கே இருக்கிற மூணு ஓட்டையும் சின்ன ஓட்டை. அப்போது இது போய் திருப்பி அந்த பொசிஷனில் உட்கார்ந்து உள்ளே இருக்கிற காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே அனுப்போம். அதை மேலே அனுப்புறதுக்கு ஒரு 10 செகண்ட்லேருந்து 15 வினாடி எடுத்துக்கும். அந்த நேரம் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடி வயிறு இழுத்து பிடிச்சா மாதிரி இருக்கும், அழுத்தினா மாதிரி இருக்கும் இல்லை? ஆமாம், ஆமாம் இல்லை, அழுத்தினா மாதிரி இருக்கும். நம்ம மன்றத்தில் யாராவது பொறுப்பாசிரியர் கேட்டால் கூட சொல்லுவாங்க, யாரா கேளுங்களேன், மன்றத்தில் யாராவது ஒரு புதுசாக அன்பர் இருந்தாங்கன்னா இதை கற்றுக் கொடுத்தாங்கன்னா போயிடுவாங்க. புது அன்பர் நாளைக்கு அடுத்த நாள் வருவாங்க. அவங்க இந்த ஆதிமுத்திரை சரியாகவே வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஆதிமுத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்லையே ஆதிமுத்திரையை நம்ம வச்சுட்டோம்னா இது வந்து கேஸ் லாக்கிங் பாயிண்ட் இன் அவர் ஃபிசிக்கல் பாடி. நீங்கள் ஆதிமுத்திரை வச்சுட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளேயும் காற்று உள்ளே போகாத, எந்த இடத்துலேருந்து ஒரு பொருள் மூவ் ஆகுதோ அங்கே காற்று அந்த இடத்துக்குள்ளே போகாமல் தடுத்துரும். இப்போ ஆதிமுத்திரையை வச்சுக்கிட்டு இப்படி வச்சு அழுத்தினோடனே சிறுகுடல் பெருகுடல் மேலே வந்துருச்சு, அங்கே எம்டி பிளேஸில் என்ன போகலை, இப்போது காற்று உள்ளே போகலை. இப்போ பயிற்சி முடிச்சுட்டு எடுத்த உடனே சிறுகுடல் பெருகுடல்னா ஆகும், நேராக கிடக்க உடனே வந்து என்ன ஆகும், அப்படியே அழகாக ஒரு அல்வா சாப்பிட்டு அப்படியே நேராக உள்ளே போகுதோ அதை மாதிரி நேராக வந்து உட்காந்துரும். நமக்கு அந்த அடிவயத்து பிடிச்சி இழுக்கிற தொந்தரவு இருக்காது. அப்போது ஒரு சிறு துன்பம் கூட நமக்கு வரக்கூடாதுன்னு மகரிஷி என்ன பண்ணுறார், அந்த இடத்துல ஒரு முத்திரையை அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கிறார், ஆதிமுத்திரை. அப்போ இந்த முத்திரையை நம்ம தப்பாக வச்சிட்டோம்னா அவங்களுக்கு தான் வயிறு இழுத்து பிடிக்கும். மன்றத்தில் அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க, ஏங்க நான் இந்த பயிற்சி பண்ணங்க அடி வயிறுலாம் இழுத்து பிடிச்சிருச்சுங்கன்னு. நம்ம பொறுப்பாசிரியர் பயந்துருவாங்க, அப்போ நாலுலேருந்து அந்த பயிற்சி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஒரே அடியாக ஒரு குண்டை தூக்கி போட்டுருவோம். நம்ம தப்பு யார் பண்ணுது, அவங்க பொறுப்பாசிரியர் பண்ணல, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள கூப்பிடணும், நீ எப்படி பயிற்சி பண்ணீங்க, உதர பண்ணிக்காமீங்க அப்படி பண்ண. அப்போ ஆதிமுத்திரையை தப்பாக பண்ணியிருப்பாங்க அவங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த ஆதிமுத்திரை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் காரணம் வயிற்றுக்குள்ளே ஒரு உறுப்பு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்பொழுது அந்த இடத்துல வெற்றிடத்தில் காற்று உள்ளே போகாமல் தடுப்பது, முதல் காரணம் அதுதான். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னேன், காத்தால் நம்ம ரெண்டு சொன்னேன், என்னென்னது, தியானம், தியானம்னு ஒன்று அகத்தாய்வில்
அறுகுண சீரமைப்புன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆசை சீரமைத்தல்னா தெரியுமா? ஆசை சீரமைத்தல் படிச்சிருக்குமா இல்லையா நம்ம மனவளக்கலையில்? சரி, நமக்கு உள்ள ஒரு பொருளை அடையணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துட்டாலோ, ஒரு ஒரு பொருள் மேலேயோ ஒரு நபர் மேலேயோ ஒரு உறவு மேலேயோ ஒரு ஆசை வந்துருச்சுன்னா, அந்த ஆசை அடையிற வரைக்கும் நம்ம மனசு அதில் தானே இருக்கோம். அதை அடையிறதுக்கு நம்ம என்ன வேணும் பண்ணுவோம், என்ன வேணாலும் நம்ம வந்து ஒரு முயற்சி செய்வோம். பயிற்சி இல்லாதவர்கள் அந்த ஆசையை நமக்கு நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? கோபம் வருது இல்லையா? அதுதான் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, அந்த ஆசை நிறைவேறலைன்னா அடி வயிற்றில் போய் அப்டமன் கிட்ட கொழுப்பாக போய் சேர்ந்துடும். ஆசை நிறைவேறலைன்னா அது என்ன பண்ணும்? கொழுப்பாக போய் அந்த அடி வயிற்றில் போய் சேர்ந்துடும். அதனால் பல வியாதிகள், அடி வயிற்றில் கொழுப்பு சத்து சேர்ந்துருச்சுன்னா பல வியாதிகள் நமக்கு வந்துடும். இப்போ ஆதிமுத்திரையை வச்சுக்கிட்டு அந்த பகுதியை நம்ம அழுத்துறதுனால அடி வயிற்றில் கொழுப்பு சேருவது தடுக்கப்படும் பொழுது அறுகுண சீரமைப்பில் நமக்கு எது சீராயிடும்? நமக்கு இப்போ ஆசை சீரமைத்தல் நமக்கு சரியான முறையில் வரும். புரியுதுங்களா? இது முக்கியமான பாயிண்ட். இது அடுத்தது பாருங்க, ஆதிமுத்திரை நம்ம வச்சுட்டு உட்காரல லேடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த அடி வயிற்றில் தான் வைப்போம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பார்த்தீங்கன்னா கல்லிடை காலம்னு ஒரு வர்மம் இருக்கு. ஆ, கல்லிடை காலம்ன்றது எப்படி இருக்குன்னா, நேவல் பாயிண்ட் இருக்க தொப்புள் பகுதி அதுலேருந்து ஒரு ரெண்டு விரல் கீழே வச்சிங்கன்னா கல்லிடை காலம்னு வரும். அதுலேருந்து ஒரு நாலு விரல் கீழே வச்சிங்கன்னா சிறுநீர் காலம்னு வரும். உயிர்நிலை கொஞ்சம் ஒரு நாலு விரல் மேலே, ஆண் பெண் உறுப்புக்கு ஒரு நாலு விரல் மேலே பார்த்திங்கன்னா சிறுநீர் காலம் வருங்க. சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிறது வலமூர்த்தி காலம், இடது பக்கம் இருக்கிறது இடமூர்த்தி காலம். இந்த இந்த முத்திரையை பார்த்திங்கன்னா நேவல் பாயிண்ட்டுக்கே தான் ஆதி முத்திரை வச்சு அழுத்துவோம். அப்போ அழுத்திக்கிட்டு அஞ்சு தடவை நம்ம மூச்சு இழுத்து விடும்போது ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கு படுக்க வச்சுட்டு அங்கே தான் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்படி இப்படி ஒரு டைமண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அந்த டைமண்ட் தான் நீங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கிறீங்க நீங்கள் அப்படி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்லவர்மம் இருக்குது இந்த பக்கத்தில் வயிறு பகுதியில். தொப்புள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிளிப்பிழர் வர்மம்னு சொல்லுவாங்க தொப்புள் பகுதியை. கொரியன்ஸ் இந்த சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோடனே எந்த வேலை சாப்பிட்டாலும் அப்படி தட்டுவாங்க. நாங்கள் அதை பார்த்துருக்கோம் கண் கூட. அந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் கொரியன்ஸ், இங்கே கூட இந்தியாவில் கூட இப்போ கொரியன்ஸ் நிறைய வராங்க பார்த்தீங்கன்னா. ஜீரணமாகும் அப்படி தட்டினீங்கன்னா. ரொம்ப அடிச்சிக்க கூடாதுங்க. லேஸ் அவங்க ஸ்ட்ரோக் கொடுக்குறது நம்ம கிளாப்ஸ் பண்ணுவோம்ல, ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஆ சொல்லுங்கள் சார். ஆ ஆ அதுதான் சொல்கிறேன், ரொம்ப லேசாக ரொம்ப ஒரு ஜென்டில் டச்சு, ஒரு குழந்தையை தட்டுற மாதிரி தூங்க வைக்கிறதுக்கு எப்படி தட்டுவான் சும்மா அதிர்னு அந்த இடம் அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னாகுங்க, பல்லவர்மம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பக்கமும் பல்லவர்மம்ன்றது வந்து பீரியட்ஸ் ரெகுலராகும், ப்ராஸ்டேட் லேண்டு மலட்டுத்தன்மையை போக்கும். நமக்கு மகராசனத்துலலாம் அது ஆக்டிவேட் ஆக போகுது. மூச்சு பயிற்சியும் நல்லா குனிஞ்சு நிமிரும்போது அந்த ஃபைப்ராய்டு நிறைய இருக்கவங்களுக்கு வந்து சைஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஃபைப்ராய்டோட சைஸு அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணும், சைஸை வந்து குறைக்கும். நீங்கள் காயக்கல்பம், மகராசனம், அப்புறம் வந்து பெண்களுக்கான மான் பயிற்சியெலாம் செஞ்சுட்டு கூடவே இந்த பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு சைஸ் வந்து அக்ரிவேட் ஆகாமல் இருக்கும். அதிகப்படியாகாமல் அப்படியே சின்னதாக இருந்தால், சின்னதாக இருந்தால் சீக்கிரம் சுருங்கிடும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஃபைப்ராய்டுனா அப்படியே இருக்கட்டும்மானுவாங்க. கர்ப்பப்பை சுருங்கும் போது அதுவும் சேர்ந்து சுருங்கிடும். அப்போ நமக்கு வந்து ஃபைப்ராய்டில் பிரச்சனை இருக்காது. ஆனால் சில ஃபைப்ராய்டுக்கு சர்ஜரி சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணி தான் ஆகும். இது வந்து இந்த பகுதி ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். நல்லா மூச்சு இன்னும் எடுத்துக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டே குனியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் நல்லா. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆண் உறுப்புக்கு மேலே போகிற ஆண் உறுப்புக்கு மேலே வந்து தண்டு வர்மம்னு இருக்குது, பெண் உறுப்புக்கு மேலே குடுக்கை வர்மம்னு இருக்குது. அந்த வர்மமும் இந்த உறுப்பு பகுதி கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் கை வச்சு குனியும் போது ஒரு ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். ஜனன உறுப்பில் ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அங்கே வந்து குடுக்கை வர்மம் தண்டு வர்மம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் இந்த இது. ஐயா கேட்டாங்க கீழே உட்காந்து இந்த பயிற்சியும் வந்து நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்து பண்ண வேண்டாங்க ஐயா, பண்ணால் உங்களுக்கு பலன் கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் கிட்னி மசாஜ் கூட சுகாசனத்தில் உட்காந்து பண்ணலாம். நீங்கள் சேரில் உட்காந்தீங்கன்னா தான் கால் வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. வஜ்ராசனத்தில் எப்படி உட்காருங்களோ அந்த மாதிரி கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தொடையை தட்டாத தருதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொடையை தட்டுறதுன்னா பாட்டு பாடுறவங்களாம் தட்டுறாங்களே, ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க ஒரு இடத்துல கிளாஸில், பாட்டு பாடுறவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்து பாட்டு பாடுறது இல்லையே, சுகாசனத்தில் உட்காந்து பாடுறாங்க, அப்போ தொடை இப்படி போயிடும். நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்து காமிங்களா?
சுகாசனத்தில் இருங்க. சுகாசனத்தில் உட்காரும்போது இந்த பக்கம் உள்தொடை வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. இப்போ கையை ஒரு பாட்டும் பாடும்போது தட்டினா இங்கே தான் தட்ட போகிறாரு. இங்கே தட்ட போகிறதில்ல. இப்போ திரும்ப வஜ்ராசனம் உட்கார் தம்பி கார்த்தி. வஜ்ராசனம் உட்காரும்போது பார்த்திங்கன்னா இங்கே சொன்னாங்க இல்லைங்களா, ஆமை காலம்னு நம்ம தொடையில் மத்திய பகுதியில் ஆமை காலம் சுகருக்கான பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று தொடையை தட்டாத தரித்திரம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. தொடையை தட்டது வந்து ரொம்ப தரித்திரம். ஏன்னா தொடையை தட்டினா ஹார்ட் வந்து பல்ஜாகும். ஆன்ஜியோ பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், இங்கேருந்து தான் தொட நரம்புலேருந்து ஆன்ஜியோ பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஸ்பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க, பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பேஸ் மேக்கரை ஃபஸ்ட்டு தொடையில் அந்த நர்வ்ஸில் கனெக்ட் பண்ணி அது ரீடிங் கரெக்டாக வருதா பக்காவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு பேஸ் மேக்கர் வைப்பாங்க. அப்போ ஹார்ட்டோட தொடர்புடையது இந்த ரைட் சைடு தொடை பக்கம். அப்போ நீங்கள் வந்து இது குனியும் போது அந்த ஆமை காலம் ஆக்டிவேட் ஆகும், இன்சுலின் நல்லா சுரக்கும். இதை மாதிரி குனிஞ்சு நிமிரும் போது அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா. இப்போ இன்சுலின் உடனே சுகர் நிறைய இருக்குது, ஒரு 300-400 இருக்குது, நான் வந்து இன்சுலின் எடுத்துக்கிறேன்னா அவங்க வந்து கை நீட்டுங்களேன், இப்படி கை நீட்டி வைங்க, இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டி நல்லா வயிறு கிட்ட உங்கள் கை போயிடணும். இன்னும் நீட்டி வைக்கணும். நீட்டி வச்சுட்டு இப்போ அப்படியே இந்த இதை ஊனிட்டு கையை தூக்குங்க, கையை தூக்குங்க, கையை மட்டும் தூக்குங்க, ஊனியது இங்கே பாருங்க, கையை தூக்குற மாதிரி தூக்குங்க, அதை வச்சுட்டு தூக்குங்க. கொஞ்சம் தப்பாக வச்சுட்டிங்க, நேராக வச்சுட்டு இதை பிடிச்சிட்டு இப்போ தூக்குங்க, கை தூக்குங்க, ஐயா தூக்குற மாதிரி தூக்குங்க. ஆ, இந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் உள்ளங்கையை வைங்க, இந்த பாயிண்ட்டில் உள்ளங்கை வைங்க, உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா ஒரு 10 times இப்படி கிளாக் வைஸ் 10 times ஒரே டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன் இப்படி சுற்றலாங்க, இப்படி தானங்க, இப்படி தான் 10 times இப்படி 10 times கிளாக் வைஸ், 10 times ஆன்டி கிளாக் வைஸ், 10 times கிளாக் வைஸ் சுற்றுனாங்கன்னா இன்சுலின் நல்லா அழுத்தி சுற்றணும். பேண்ட்டுக்கும் வலிக்காம கைக்கும் நல்லா அழுத்தி சுற்று, ஒன்றாகாது தொட அப்படி ஜென்டிலாக. இது வந்து நல்லா அழுத்தி சுற்றணுண்ணே, அழுத்தி நல்லா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பேர் பாடியில் கூட சுற்றுனீங்கன்னா இன்சுலின் நல்லா செக்ரேஷன் ஆகும். இன்சுலின் உடனே செக்ரேஷன் ஆகும். சேரில் உட்காந்து எழுந்துக்கும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபைபர் சேர்லாம் இருந்தால் டக்குன்னு இப்படி நகர்ந்துடும். உட்காந்துட்டு எழுந்துக்கும் போது இங்கே பாருங்களேன், நம்ம சேர் ஹேண்டில் பிடிச்சிட்டு தானே எழுந்து உட்காருவோம். இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. சில சமயம் நகர்ந்துடும் சேர், நம்ம இப்படி உட்காரும்போது இப்படி மூவாய் கீழே விழுந்துச்சா கீழே விழுந்துடும். இப்படி உட்காந்துட்டு எழுந்துக்கிறது அழிச்சிட்டு உட்காருங்களா, எழுந்திங்கனாலே உங்களுக்கு வந்து மரச்சேரு சோஃபாவில் உட்காந்து எழுந்துக்கும் போது உட்காந்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து இன்சுலின் நல்லா செக்ரேஷன் ஆகும். இந்த பயிற்சியிலேயே உங்களுக்கு நல்லா அப்டமன் குனியிறீங்கல்ல, குனியும் போது இந்த பக்கம் பித்தப்பை இந்த பக்கம் வந்து மண்ணீரல் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஜென்ரலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அகத்தின் அழகு என்ன என்ன அர்த்தங்க அதுக்கு, நம்ம மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியில் காட்டத்தான் நம்ம சொல்கிறோம், அப்படி கிடையாதுங்க. அதுவும் ஒரு பழமொழி, அது ஒரு அர்த்தம். குறிப்பாக என்னென்னா நோய் அறிகுறிகள் வந்து நம்ம முகத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க, முகத்தை வச்சு நோய் அறிகுறிகள் கண்டுபிடிக்கிறது. இப்போ கல்லீரல் பிரச்சனைனா மஞ்சள் கம்மலாம் என்ன பண்ணுவாங்க, கண் எல்லோயிஷ் ஆகும், கண் வந்து கல்லீரலோட தொடர்புடையது. மண்ணீரலில் பிரச்சனைனா உதடு வெடிக்கும், மண்ணீரல் சரியாக ஆக்டிவேஷன் இல்லை, சுகர் பேஷண்ட்ஸுக்கு நிறைய உதடு ட்ரை ஆகும், அடிக்கடி என்ன பண்ணுவோம் அந்த உதட்டை வெட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம அப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் மண்ணீரல். அதே மாதிரி சளி நுரையீரலில் பிரச்சனைனா மூக்கில் என்னாகுதுங்க, சளி கொட்டும் நமக்கு, மூக்கில் இருக்கிறது அந்த சளி கொட்டுறது தெரியும். இதுமாதிரி நாக்கு ஹிருதயத்தில் பிரச்சனை, டாக்டர்ஸ் பண்ண நாக்கை நீட்டி பார்க்க, உள்நாக்கும் இந்த வெளிநாக்கு ரெண்டுமே ஹார்ட்டோட தொடர்புடையது. உள்நாக்கு கிட்டத்தட்ட 150 வேலையை செய்யுது. உள்நாக்கு வந்து சாதாரண கிடையாது, 150 வேலையை உள்ள ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது இந்த உள்நாக்கு. அப்போ நாக்கு வந்து அது கண்ட்ரோலாக இருக்கணும். காது பார்த்தீங்கன்னா சிறுநீரகம், காது ஒரு 6-7 காது வலி இருக்குன்னா உங்களுக்கு கிட்னியை நீங்கள் செக் பண்ணிக்கணும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் காது வலி வரும், புரியுதுங்களா. அப்போ வந்து எல்லா உறுப்புகளுமே வந்து தொடர்புடையது, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு சுவைத்தன்மை இருக்குது. இப்போ கல்லீரல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், புளிப்புத்தன்மை கல்லீரலுக்கு வந்து புளிப்புத்தன்மை, புளிப்பு அதிகமாக இருக்கும். கல்லீரல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கவங்க வந்து அடிக்கடி கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க, அதிக கோவப்படுறவங்களுக்கு கல்லீரல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், கல்லீரல் பல்ஜாக இருக்கலாம் இல்லை டைஜஷன் அந்த மாதிரி. இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மையும் அதுக்கு துவர்ப்பு தன்மையும் ஹார்ட்டுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நுரையீரலுக்கு பார்த்திங்கன்னா உரைப்பு தன்மை, காரம் அதிகமாக நமக்கு என்ன பண்ணுறோம், புறக்கேறி இரும்புறமா இப்போ அது மாதிரி பண்ணுவோம். மண்ணீரல் பார்த்திங்கன்னா இனிப்பு தன்மையானது தான் சுகர், இன்சுலின் ப்ராப்ளம் அங்கே சுகர். சிறுநீர் பை பார்த்திங்கன்னா உப்போட தொடர்புடையது, உரைப்பு அது உவர்ப்பு தன்மையுடையது. இப்போ ஒவ்வொரு ஆர்கன்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுவை இருக்குது, ஒவ்வொரு குணம் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்குமே பை இருக்குது, 5 இந்த 5 ஆர்கன்ஸும் அதை வெளிப்படுத்துகிறது தான் நம்ம முக அமைப்பு.
இப்போ இருதயத்தோட பை பார்த்தீங்கன்னா இது சிறுகுடல், கல்லீரலோடது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பித்தப்பை, அதே மாதிரி மண்ணீரலோட பை பார்த்தீங்கன்னா பெருங்குடல், பெருங்குடல் வந்து அதோட தொடர்புடையது, அந்த அழுக்கெல்லாம் தள்ளி எல்லாம் பண்ணுது. நுரையீரலுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடல் உறுப்புகள் உடனே ஐயோ எனக்கு காது வலிக்குதே சிறுநீர் பிரச்சனையாக நினைக்காதீங்க சொல்கிறோம். அது நாள்பட அந்த மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ உறுப்புகள் வந்து நம்மளுடைய நோய் அறிகுறிகளே அந்த காலத்தில் அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, எப்படிலாம் இருக்குது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் கண்ணில் தானே பார்க்குறாங்க, கண் அப்படி எடுத்து பார்ப்பாங்க மஞ்சளாக இருந்தால். இப்போ பித்தப்பை சரியாக இயங்கும், இது குனியும் போது உங்களுக்கு சிறுகுடல் பெருகுடல் நல்லா போய் பின்னாடி இருக்க இறைப்பையை போய் அழுத்தும். இப்போ மண்ணீரலோட பை வந்து இறைப்பை, இறைப்பை வேற கல்லீரல் வேற, கல்லீரல் கீழே பித்தப்பை இருக்குது. நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது அங்கே இருக்க என்சைம்ஸ் நல்லா சுரந்து உங்களுக்கு டைஜஷன் சிஸ்டம், கேஸ்ட்ரிக் ட்ரபுள், கேஸ்ட்ரிக் எனக்கு கேஸ் வந்துகிட்டே இருக்குங்க, ஏப்பம் வந்துகிட்டே இருக்குன்றதெல்லாம் சரியாகும். நீங்கள் வஜ்ராசன் உங்களுக்கு யாருக்கவே சொல்ல, வஜ்ராசன் உட்காருங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இருக்கிறீங்க, நட சென்டராக வந்துருங்க, அந்த பக்கம் போகிறீங்க அப்புறம் கீழே விழுந்துருவீங்க, உங்களை அடிப்படாமல் இறக்கி விடணும்னு சொல்லியிருக்கிறோம். ரைட், இப்போ இறங்குங்க பார்க்கலாம். சுகாசனத்துக்கு எப்படி வருவீங்க அடுத்த பயிற்சிக்கு? குட், சூப்பர். அப்புறம் அப்படி இறங்குனீங்க, திரும்ப போங்க, கொஞ்சம் தப்பாக தான் இறங்குறீங்க, போ. எந்த பக்கம் இறங்கினார் இவர்? தப்பாக தான் இறங்கினார், நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு ரைட். எந்த பக்கம் இறங்கினார் இவர்? இப்போ நாங்கள் நீங்கள் பேசுங்க, நீ எந்த சார் தெரியும் இவர் எந்த பக்கம் இறங்கினாரு? வாழ்க வளமுடன். நிறைய அப்போ வந்து நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது இத்தனால எல்லாருமே தப்பு பண்ணுறீங்கல்ல, அப்போ எல்லாருமே தப்பு பண்ணுறோம்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ரெண்டு நிலை மூச்சு பயிற்சி முடிந்த உடனே, முதல் ரெண்டு நிலை வாழ்க வளமுடன். ஜென்ஸ் வந்து ரைட்டு கையில் கை எப்படி வச்சு தொடை இறக்கணும், ஹைட்ரசல் இரண்யா பிரச்சனை வராது, ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு பாதுகாப்பு. திருப்பி அப்படியே உட்காருங்க, திருப்பி வஜ்ராசன் போங்க. பெண்கள் இடது பக்கமாக கையை வச்சு இடது பக்கமாக இறங்கணும், கர்ப்பப்பை பிரச்சனை வராது, ஓவரி பிரச்சனை வராது, மாதவிடாய் பிரச்சனை வராது. இந்த மாதிரி உட்கார், முதல்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து, ஆ இப்படி உட்கார், ஏன் நீ இப்படி இறங்கி இறங்கினப்போ உட்காந்தியா, இறங்கு ஒரு பக்கம் மட்டும் இறங்கு. இப்படி உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா, சாட்டைக்கால் போடுறதுன்னு சொல்லுவாங்க, வீட்டில் திட்டுவாங்கல்ல, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு தருதரம் சாட்டைக்கால் போடி. இந்த மாதிரி உட்காந்து ஒரு ஹிப்பு மட்டும்தான் உங்களுக்கு கீழே சப்போர்ட் இருக்கும், ஒரு ஹிப்பு தூக்கின மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா, உட்காந்து பார்த்துருக்கீங்களா? ஆண்களுமே உட்காரக்கூடாது, பெண்களுமே உட்காரக்கூடாதுங்க, ப்ராஸ்டேட் கிளாண்ட் ப்ராப்ளம் வரும் ஆண்களுக்கு, வித்து பை ப்ராப்ளம் வரும். லேடிஸ்க்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி உட்காந்தா ஒரே இருக்குது, கொஞ்சம் அப்படியே இப்போ நார்மலாக உட்காந்துருங்க. எண்டோன்மென்ட்ரியம், உங்கள் யூட்ரஸ் ஓவரில் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பக்கம் தராசு தட்டு மாதிரி இருக்கும் ஓவரில், அந்த ஓவரில் நடுவில் கர்ப்பப்பை இருக்கும், நீங்கள் இப்படி சாஞ்சிரும் அந்த ஓவரில். நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் இந்த ரைட் சைடு ஓவர்லேருந்து எக்கு வரும், ஒரு மாதம் லெஃப்ட் சைட்லேருந்து ஓவரில்லேருந்து எக்கு வரும், ஒவ்வொரு மாதம் ஆல்டர்னேட்டாக தான் வரும். அது தெரியுங்களா லேடிஸ்க்கு, பீரியட்ஸு எக்கு ஃபார்மேஷன் வந்து ஒவ்வொரு இதுலேருந்து தான் வரும், நம்ம ஓவம்லேருந்து தான் வரும். அப்போ ஓவம் வந்து இப்படி பேலன்ஸ் இல்லாமல் ஆகிடும், அங்கேருந்து வந்து ஃபெலியோப்பன் டியூப்பில் அந்த எக்கு நிற்கும், எக்கு நின்ன உடனே அந்த பீரியட்ஸ் வந்து அஞ்சு நாள் ஆன உடனே எண்டோன்மென்ட்ரியம் ஸ்கின்ல ஒரு தோல் மாதிரி ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணும், குழந்தையை ரெடி பண்ணுறதுக்கு அந்த பெட்டு எண்டோன்மென்ட்ரியமில். அப்படியே வெயிட் பண்ணும் இந்த எக்கு, ஒரு ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணோம், 14th டேலேருந்து 25 நாள், 14 15 16 17 ஒரு 20 நாள் அங்கே வெயிட் பண்ணோம். அப்போ இந்த எக்கு போய் இந்த செம்மன் போய் அந்த எக்கில் சேர்ந்துச்சுன்னா கரு உருவாகும்,
அப்படி கரு வரலன்னா எவ்வளோ பாருங்க சிஸ்டம் சாமிஜி சொல்லுவாங்க இறைவன் அன்பும் கருணை ஒவ்வொரு உறுப்புக்கும் அறிவு இருக்கு உள்ள இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்குன்னு அந்த எக்கும் தன்னை செதைச்சிக்கிட்டு அப்படியே வந்து இந்த என்டோன்மெண்ட் பெட்டும் பிச்சுட்டு வெளில வரும் அதுதான் நமக்கு வந்து மாதவிடாயாக வெளியில் வர்றது இப்போ நீங்கள் இந்த மாதிரி உட்காந்திங்கன்னா எக் ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் வரும் இர்ரெகுலர் பீரியட் வரும் ஓவர் ப்ளீடிங் ஆகும் தயவு செஞ்சு உட்காராதீங்க வஜ்ராசனம் உட்காந்திங்கன்னா கர்ப்பப்பை இறக்கமே வராது நீங்கள் காய்கறி கூட கர்ப்பப்பை கட் பண்ணும்போது வஜ்ராசனத்தில் உட்காந்து கட் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிங்க வஜ்ராசனம் உட்காரதால காய்ப்பு காய்க்குது காலில் காய்ப்பு காய்க்கும் தான் ஆனால் அது வந்து வஜ்ராசனம் தான் ஒரு காரணம்னு கிடையாது நானும் 20 வருஷமாக பண்ணுறேன் எனக்குலாம் அந்தளவுக்குலாம் காய்ப்பில் மருத்து வந்துட்டு வலி இருந்திருந்து அப்படியே செட் ஆகும் உங்களுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்து ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுனா தான் அந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஃபார்ம் ஆகும் அதுக்கு என்னெல்லாம் தடவை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இப்போ லெஃப்ட் ஊனி இறங்கி இப்போ நீங்கள் ரைட்டு ஊனி இறங்கணும் ரைட்டு ஊனி இறங்கி இவர் அடுத்த பயிற்சிக்கு போகலாம் இப்போ ரைட் இப்போ வந்து முதல் ரெண்டு பயிற்சி இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம் வஜ்ராசனத்தில் உட்காந்து முதல் ரெண்டு நிலைகள் பார்த்தோமா இப்போ நம்ம இப்போ அடுத்த நிலை பாருங்கள் எப்போவுமே உட்காரும் பொழுது ஆண் பெண் ரெண்டு பேருமே சுகாசனத்தில் உட்காரும் பொழுது வலது கால் முன்னாடி இருக்கணும் ஞாபகம் பார்த்துங்க எல்லாருமே இடது கால் முன்னாடி இருக்கக்கூடாது இடது கால் முன்னாடி இருந்தால் ரத்த ஓட்டத்தில் மாற்றம் வந்துடும் உடலில் எப்போவுமே வலது கால் தான் வந்து நமக்கு வந்து முன்னாடி இருக்கணும் ஏ இந்த மைக்கே யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த டேப் எடுத்துடலாமா அதை கையில் வச்சுக்கிறேன் நாங்கள் அதை ஆ சரி அப்போது வலது கால் தான் முன்னாடி இருக்கணும் சரி இப்போ மூணாவது பயிற்சி பண்ண போகிறோம் இப்போ மூணாவது பயிற்சி நாலாவது பயிற்சி என்ன கொடுத்துருங்க பாருங்க நுரையீரலினுடைய பின்பகுதியை நம்ம வந்து இப்போ இயக்க போகிறோம் இப்போ மூணாவது பயிற்சிக்கு என்ன பண்ணுறோம் வலது கையை எங்கே வைக்கிறோம் நம்ம தொப்புள் மேலே வைக்கிறோம் வலது கையை ஏன் தொப்புள் மேலே வைக்கிறோம் வலது கையை ஏன் தொப்புள் மேலே வைக்கிறோம் தொப்புள் பகுதி இருக்கு இல்லையா தொப்புள் பகுதிக்கு பேர் வந்து வர்மத்தில் ஆயுள் காலம் அப்படின்னு பேர் ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கும் இந்த தொப்புள் தான் ஞாபகம் வச்சுங்க ஒரு மனிதனுடைய ஆயுள் எதை வச்சுருக்குன்னா ஒரு மனிதனுடைய உடலில் வியாதிகள் வர்றது வராத பொறுத்து தான் அந்த ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கப்படுகிறது வர்மத்தில் அதுதான் சொல்லுவாங்க தினமும் நம்ம குளிக்கும் பொழுது வீட்டில் குளிக்கிறோம் இல்லையா அந்த நீங்கள் குளிக்கிற பொசிஷன் என்ன பொசிஷன்லாம் நில்லுங்க நில்லுங்கிறத உட்காருங்க அவங்கவுங்க இஷ்டம்லாம் அந்த குளிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா நம்ம தொப்புளில் தொப்புளுக்குள்ளே இப்படி கையை விட்டுக்கிட்டு நடுவரல் விட்டுக்கிட்டு பாருங்கள் வலச்சுழலாக 9 இடச்சுழலாக 9 வலச்சுழலாக 9 குளிக்கும் பொழுது சுற்றிட்டிங்கன்னா உடலில் 75% வியாதிகள் வராது 27 சுற்று சுற்றணும் தொப்புல குளிக்கும் பொழுது வலச்சுழலாக 9 இடச்சுழலாக 9 திருப்பி வலச்சுழலாக 9 சுற்றியாச்சா அதுக்கப்புறம் ஆசன வாய் இருக்கு பாருங்க ஆசன வாயில் இடது கை நடுவிரலால் பாருங்க கொஞ்சோண்டு தான் கொஞ்சம் நகைலாம் இல்லாமல் பார்த்துங்க தயவுசெய்து நகைலாம் இல்லாமல் பார்த்துங்க ஆசன வாய் பகுதியில் பாருங்கள் கொஞ்ச தூரம் அப்படி உள்ளே விட்டுட்டு எடுங்க அப்படி உள்ளே விட்டுட்டு எடுங்க உள்ளே விட்டுட்டு எடுங்க கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போகணும் இவ்வளோ தூரம் போகணும் ஒரு கால் அங்கலம் போனால் போகிறோம் அதுக்கு பேர் வந்து வர்மத்தில் கண்கலக்கி வர்மம் அப்படின்னு பேர் அது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற உடல் டாக்ஸின்ஸ் உடல் கழிவுகளை வெளியேற்றிடும் இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குளிக்கும் பொழுது நம்ம செய்யறது கையை அப்படி உள்ளே விட்டுட்டு எடுக்கலாம் அப்படி கையை உள்ளே விட்டுட்டு வலச்சோளம் 3 இடச்சோளம் 3 வலச்சோளம் 3 ஆள்காட்டி வரல கையை போகக்கூடாது வர்மத்தில் ஆள்காட்டி வரல கூடவே கூடாது புரியுதுங்களா ரெண்டு சொன்னால் நான் புரிஞ்சுதுங்களா அது ரெண்டும் இது ரெண்டும் பண்ணிட்டேன்னா நமக்கு உடலில் நோய்களே நமக்கு வந்து வராது ரைட் இப்போ இந்த தொப்புளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தொப்புளுக்கு வந்து ஆயுட்காலம்னு பேர் அன்னக்காலம்னு பேர் அன்னக்காலம்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் சப்த தாதுவாக மாறுவதற்கு உதவி செய்யக்கூடிய பாயிண்ட் அதுதான் வர்மத்தில் ப்ளஸ் கிளிப்பிடர் வர்மம் அந்த இடத்துல 3 இருக்குது ஆயுட்காலம் அன்னக்காலம் கிளிப்பிடர் வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமூலர் சொல்கிறார் ஒரு இடத்துல எவர் ஒருவர்
தொப்புள் பகுதியை அழுத்தினாலோ தொப்புளை மேல் நோக்கி தூக்கினாலோ, மேல் நோக்கி தூக்கினாலோ அவருடைய ஆயுள் 100 நாட்கள் அதிகரிக்கும். நம்ம எதில் மேல் நோக்கி தூக்குறோம்? 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரில் 5வது பாயிண்ட்டு, 5வது பாயிண்ட் மேல் நோக்கி நம்ம தூக்குறோமா? எவ்வளோ நேரம் தூக்குறோம் மேல் நோக்கி நம்ம? 30 செகண்டு. ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். ஒரு மாதத்துக்கு 30 நாள். ஒரு மாதத்துக்கு 30 நாள்னா அப்போ நம்ம வந்து 30 நாளைக்கு 30 செகண்டு தூக்கினா எவ்வளோ செகண்டு தூக்குறோம் இப்போ? 900 செகண்டு. 900 செகண்டு டிவைடட் பை 60 எவ்வளோ? 15 நிமிஷம். திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் தொப்புளை ஒரு நாழிகை மேல் நோக்கி தூக்கினால் ஆயுள் 100 நாட்கள் அதிகமாகுன்றார். நம்ம ஒரு மாதத்தில் 15 நிமிஷம் இப்போ பண்ணுறோம். ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம் ஒரு நாழிகைன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இப்போ மகரிஷி எந்த டெக்னிக் எங்கே எடுத்துன்னு வர்றாரு பாருங்கள். மூச்சு பயிற்சிலையும் எடுத்துன்னு வர்றாரு, 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்லையும் எடுத்துகிட்டு வர்றாரு. ரைட். இப்போது அந்த ஆயுட்காலத்தை வலது கை உள்ளங்கையால் அழுத்திக்கிறோம். இப்போது இடது கை என்ன பண்ணுறோம்? நுரையீரலை அழுத்திக்கிட்டு கை எங்கே போகணும்? கை எங்கே போகணும்? எந்த காதுக்கு போகணும்? இடது காதுக்கு போகணும். ஆ, காதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, காதை மட்டும் பிடிச்சிப்பாங்க, இதை விட்டுருவாங்க. இங்கே இங்கே பாருங்கள், இப்போது எல்லாருக்கும் காது வரைக்கும் போகணுன்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிற பாருங்கள். வலது கையை தொப்புள் வைங்க இப்போ, வச்சிட்டிங்களா? இடது கையை நல்லா அப்படி நீட்டுங்க, நல்லா அப்படி நல்லா மேல் நீட்டுங்க, அப்படி மேல் நோக்கி வாங்க, அப்படி காதுகிட்ட வைங்க. இப்போ கையை கீழே இருக்கிட்டுங்க, இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் பாருங்கள், இப்போ நல்லா வந்துடும் பாருங்கள். மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். நீங்கள் இங்கேருந்தே இப்படியே போனீங்கன்னா வராது. நல்லா அப்படி தூக்கிட்டு விட்டு போய் பாருங்க, இந்த சுண்ணாம்பு கால வரைக்கும் போகும் கை பாருங்க. அந்த மைக் ரெடி ஆயிடுச்சா? ஆ, இல்லை இதை கை டிட்னா நான் இதிலே யூஸ் பண்ணிப்பேன். ஆ, இது எத்தனை லூஸ் கான்ட்ராக்ட் ஆகாது இல்லை இது? வஜ்ராசனத்தில் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, செய்யுங்க, நல்லது தான். வாழ்க வளமுடன். எல்லாரும் வஜ்ராசனத்தில் செய்ய முடியலன்னு தான் வந்து நம்ம வந்து இந்த பயிற்சியை வந்து சுகாசனத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணமே வந்து அதுதான். ரைட், ஓகேங்களா? இப்போ இந்த பொசிஷனில் வச்சாச்சு, நுரையீரலை அழுத்தியாச்சு, 5 தடவை வந்து மூச்சை வந்து நல்லா இழுத்து விடணும், ஆழ்ந்து இழுத்து விடணும். அதாவதுங்க, 1 தடவை மூச்சை இழுத்து விடுறதுக்கு 10 வினாடிகள் எடுத்துக்கணும். 10 வினாடி. ஏன்னா இந்த பயிற்சிக்கு பேர் வந்து சரக்கலை அப்படின்னு பேர். இந்த பயிற்சிக்கு பேர் வந்து, இது வந்து ஒரு பிராணாயாம பயிற்சி. இப்போ அடுத்தது கை அப்படியே மாற்றணும், கை நல்லா அப்படி மேலே போய் தூக்கி வந்து நல்லா அப்படி வந்து வாங்க, அப்போ நல்லா காது வரைக்கும் போகும், நுரையீரலை அழுத்திக்கலாம். இது எத்தனை மூச்சு? இதுலேயும் 5 மூச்சு விடணும் இல்லையா? இப்போ 4 நிலையை முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ நிலை 3, 4 நுரையீரலுடைய பின்பகுதி. இப்போ நிலை 5, ஆ வைங்கயா, லெஃப்ட் லெஃப்ட், ஆ வைங்கயா, லெஃப்ட் கை, ஆ வைங்கயா, லெஃப்ட் கை மேலே வைங்கயா, லெஃப்ட் கை மேலே வரும். தப்பா? ஏம்மா தப்பு தப்பா பண்ண? சாப்பிட்டு எல்லாருக்கும் மயக்கம் வந்துருச்சோ? லெஃப்ட் கை மேலே, வலது கையா, வலது கையா? இல்லை இப்போ நீங்கள் எத்தனால வலது கை மேலே வச்சு பண்ணுறீங்களா? தப்பாக பண்ணுறீங்களே. என்னங்க, வலது கை மேலே வச்சு பண்ணணுமா? சரி, வலது கை மேலே வச்சு ஏன் பண்ணணும்? வலது கையை மேலே வச்சு ஏன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. மகரிஷி சொல்லியிருக்காரு,
இப்போது இடது கை மேலே எல்லாரும் இடது கை மேலே வைங்க, லெஃப்ட் கை மேலே வைங்க எல்லாரும். உங்களால் ஒரு நுரையில் தான் அழுத்த முடியும். இப்போ ரைட்டு கை மேலே வைங்க, ரெண்டு நுரையீரலையும் அழுத்த முடியும். அதனால தான் வலது கை மேலே வைக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு தானே பண்ணணும் பயிற்சி. என்னமோ அவர் சொன்னார் அப்படின்னா மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நம்ம சுயமாக சிந்திக்கணும், புரியுதுங்களா? அப்போ ரைட்டு கை மேலே வைக்கிறதுக்கு எதுக்கோசரம், ரெண்டு நுரையீரலையும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அழுத்திக்கிறோம், சரிங்களா? இப்போது அந்த நிலை அஞ்சு தான் நுரையீரலினுடைய அடிப்பகுதி. இப்போ வந்து நம்ம மூச்சு இழுத்து நல்லா ஆழ்ந்த மூச்சு நம்ம இழுத்து விடுறோம். அடுத்தது கைகள் எப்படி இருக்கணும் பாருங்கள், எப்படி வச்சுருக்காரு பாருங்கள் அவர். அதாவது கைகள் இப்படி இருக்குது, இதில் இந்த ரெண்டு நடுவிரல் போய் படுது பாருங்கள், ஒரு பள்ளத்தில் போய் படும். அந்த பள்ளம் பேர் தான் வந்து பிடரிவர்மம் அப்படின்னு பேர். அந்த பள்ளத்துக்கு போய் ஆக்னேய தீட்சை கொடுக்கும்போது இங்கேருந்து மேலே தூக்குமே ஒரு பள்ளத்தில் வச்சு தான் அப்படி திருப்பி எடுத்து வராங்க. இப்படி அந்த பள்ளத்துக்கு பேர் வந்து பிடரிவர்மம்னு பேர். அந்த பள்ளத்தில் இந்த ரெண்டு கையினுடைய நடுவிரல் அழுத்தம், அந்த பள்ளத்துக்கு கீழே இந்த ரெண்டு ஆள்காட்டி விரல் ஒன்றோடு ஒன்று தொடாது, இப்படி கீழே இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்போது புரியுதுங்களா, இந்த பள்ளத்துக்கு பேர் வந்து பிடரிவர்மம். இந்த பள்ளத்துக்கு கீழே ரெண்டு ஆள்காட்டி விரல் படுகின்ற இடத்துக்கு பேர் தான் அடுத்த உயிர் அடங்கல், பொற்சை அடங்கல்னு பேர். ரெண்டு ஆள்காட்டி விரல் ஒட்டாது இந்த இடத்துல, கீழே விழுந்தால் பின் அதான் சொல்லுவாங்க, பின்மண்டல ஒரு அடி அடித்தா அவங்க சுருண்டு விழுந்துருவாங்க. அவங்க இந்த பொற்சை அடங்கலில் உயிர் உயிர் அடங்கிடுச்சுன்னா அவ்வளோதான், ஆள் போயிடுவாங்க. கீழே இருக்கிறது உயிரடங்கல். இந்த பிடரி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிடரி வர்மம் சக்தி வர்மத்தில் கால் பயிற்சியில் சொன்ன இல்லையா, எந்த இடம் சக்தி வர்மம், எந்த இடம், ஆமாம் நடு பகுதி. அந்த கால் பய மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக நடுப்பகுதி எழுத்துறம் பாருங்கள். அந்த சக்தி வர்மத்தில் என்னென்ன நன்மையோ அங்கே விட்டதை இங்கே பிடிக்கலாம் பிடரி அழுத்தும் பொழுது. அத்தனை நன்மையும் அப்படியே கிடைக்கும். சக்தி வர்மத்தில் நன்மை ப்ளஸ் ஒவ்வாமை அலர்ஜி. சில சென்ட்டு ஸ்மெல் பிடிக்காது, சில பூ ஸ்மெல் பிடிக்காது, சில பேருக்கு தலைவலி வந்துடும், வாமிட்டு வந்துடும், பஸ்ஸில் போனால் வாந்தி வரும் சில பேருக்கு, ஒன்று நடக்கு இல்லையா, அது மாதிரிலாம். அது சரியாயிடும் இந்த பயிற்சியில். யாருக்கு அம்மாக்கு இருக்கா, சிவந்து வச்சுருக்கிறாங்க, அது எல்லாம் சரியாயிடும். அடுத்தது ஆண்களுக்கு இந்த பிடரி வர்மம் விந்து அதிகமாக வெளியேறுவதை தடுக்கும் அந்த பாயிண்ட், புரியுதுங்களா? ரைட், அடுத்த பயிற்சி. இப்போது இந்த கைகள் காதை பொத்துக்கிட்டு பண்ணது எங்கே, நிலை ஆறு நுரையீரலினுடைய நடுப்பகுதி. இப்போ அடுத்தது எது, நுரையீரலினுடைய மேல் பகுதி இப்போ பண்ண போகிறோம். ஆ இதுலையே ரைட்டு கை மேலே வைக்கிறோம், ஆங்கய்யா இல்லைங்கய்யா, இதில் கூட லெஃப்ட் கை மேலே வைக்கலாமே. நுரையீரலுக்கு என்ன சொன்னமோ அதே இதுதான் இதுக்கும் அப்ளிகபிள். நீங்கள் லெஃப்ட் கை மேலே வச்சு பார்த்தீங்கன்னா கண்ணை சரி ஒரு கண்ணை தான் அழுத்த முடியும். பாருங்கள் லெஃப்ட் கை மேலே வைங்கம்மா, இதே ரைட்டு கை மேலே வைங்க, ரெண்டுத்துலேயுமே ப்ரெஷர் கிடைக்கும் உங்களுக்கு. ஆ எடுத்துருங்கய்யா. அகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் இந்த பயிற்சி. அதான் சொன்னேன் மகரிஷி உடற்பயிற்சியில் அகத்தாய்வு இருக்குது, தியானம் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இது அந்த நிலைக்கு நம்மளை வந்து எடுத்துக்கிட்டு போகும். இப்போ அந்த நிலைக்கு இந்த பயிற்சி நம்ம ஆழ்ந்து நம்ம வந்து தினமும் இந்த மூச்சு பயிற்சியை நம்ம வந்து செய்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இன்றைக்கி வந்து யாருமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு விடுறதில்ல, அதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கிறாங்க எல்லாருமே வந்து. ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்கு 900 மூச்சு, ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு. இது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். வேறஸ் நம்ம மூச்சு பயிற்சி வந்து சரக்கலை. சரக்கலைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சரம் என்றால் எக்ஸ்பேன்ஷன்,
கண்டினியூஷன், வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். சரம்னா உயிரை வளர்க்கும் சரக்கலை, ஞாபகம் வச்சுங்க. திருமூலர் சொல்கிறாரு, எவர் ஒருவர் சரக்கலை செய்கிறார்களோ சரக்கலை தெரிந்தவரிடம் நீ சரசமாடாதே அப்படிங்கிறார் திருமூலர். மூச்சு பயிற்சி யார் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீ வந்து வாக்குவாதம் பண்ணாத. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அப்படியே உனக்கு பழிச்சிரும். சரக்கலை செய்கிறவங்க அது ஏன் சொல்கிறாரு, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரம் தெரிந்தவர் எப்பொழுதும் பரம் பார்ப்பார் அப்படிங்கிறார். மூச்சு பயிற்சி செய்கிறவங்க எப்போ எதனுடைய துணைத்துல எது கூட துணையில் இருப்பாங்க, அவங்க பரத்தோடு இணைப்பில் இருப்பார்கள். அதனால் மூச்சு பயிற்சி செய்கிறவங்ககிட்ட நம்ம வந்து ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது. இப்போ நம்மளாம் என்ன பயிற்சி செய்கிறோம், நான் போய் என்கிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு வரையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது நம்ம. அப்போ இந்த சரக்கலை பயிற்சி நம்ம தினமும் செய்தோம்னா பாருங்கள், இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த பயிற்சி நம்ம சரியான முறையில் செய்தோம்னா தினமும் வந்து தவத்துக்கு முன்னாடி நாடி சுத்தி பிராணாயாமம் நம்ம கொடுத்துருக்குறாங்களா நமக்கு, நாடி சுத்தி பிராணாயாமம் எத்தனை பேர் பண்ணுறோம் அதை, நாடி சுத்தி பிராணாயாமத்தை தவத்துக்கு முன்னாடி மன்றத்தில் வந்து பண்ணுறீங்க இல்லையா, வீட்லேயும் பண்ணுறீங்க மன்றத்துலேயும் பண்ணுறீங்க. நான் மன்றத்தில் நான் பண்ணுறது பார்த்துருக்கேனே, நிறைய பேர் வேகமாக ஓடி வருவாங்க மன்றத்துக்கு, டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சின்னு வந்து, அப்போ மன்றத்தில் அப்போ தான் வந்து தண்டோட சுற்றி போயிருப்பாங்க, அப்போ இவங்க அப்படின்வாங்க, தண்டுவோட சுற்றின்னுவாங்க. இவங்க ரைட்டில் இருப்பாங்க, திருப்பி லெஃப்ட்டுக்கு வரமாட்டாங்க, ரைட்டில் திருப்பி தண்டுவோட சுற்றி போயிடுவாங்க. இவங்களும் தண்டுவோட சுற்றியும் முடிச்சுடுவாங்க, அப்புறம் ஆழ்ந்து அப்படி உட்காருவாங்க. அப்போ தான் உட்காந்து தவம் வரா மாதிரி இருக்கும். பொறுப்பாசிரியர் என்ன சொல்லுவார், தவத்தை நிறைவு செய்கிறோம், ஏன்னா அவர் கொடுத்த டைம் அவ்வளோதானே. லேட்டாக வந்தது யார் பண்ணுறதுக்கு, நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் உள்ளே ஓடி வந்துட்டு உணர்வு நிலைக்கு வர நேரத்தில் எது முடிஞ்சு போயிடும், தவம் முடிஞ்சு போயிடும். இப்போ நாடி சுத்தி பிராணாயாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம, 5 நிமிஷம் பண்ணணும். தண்டுவட சுத்திக்கு 5 நிமிஷம் பண்ணணும். 10 நிமிஷம் இது சரியாக பண்ணால் தான் நம்ம செய்கிற தவம் ஒழுங்காக வரும். இல்லைன்னா மனம் புற உலகத்தோடு தான் இருக்கும், தவம் உள்ளுக்குள்ளே வராது, மனசு உள்ளே வராது. தவமே வரலைன்னு நாளைக்கு வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது. அதெல்லாம் நாளைக்கு பார்க்க போகிறோம், நாளை மத்தியானம் தியானத்தின் அற்புதங்களில் பார்க்க போகிறோம் நம்ம, புரியுதுங்களா. அப்போது மனம் நாடி சுத்தி பிராணாயாமம்னு ஒழுங்காக பண்ணிட்டு நம்ம மூச்சு பயிற்சியை கரெக்டாக பண்ணிட்டோன்னா நமக்கு 6 மாதத்தில் இந்த மூச்சு வந்து 1 நிமிஷத்துக்கு 12 மூச்சாயிடும். எத்தனை மூச்சாயிடும், எவ்வளோலேருந்து எவ்வளோ வந்துருச்சுப்போ, 15லேருந்து 12 மூச்சுக்கு வந்துடும். இப்போ 12 மூச்சு வந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு 720 மூச்சு தான் விடுவோம். முதல்ல எவ்வளோ விட்டுருந்தோம், இது சாதாரண மனிதன், 900லேருந்து இப்போ 720 ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு 21,600லேருந்து இப்போ 17,280 மூச்சு தான் விடுவோம் நம்ம இப்போது, புரியுதுங்களா. இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கும், நடக்கிறது நமக்கு உள்ள, நம்ம தான் உணர்வது இல்லை. அப்போது 21,600 மூச்சு விட வேண்டிய இடத்துல 17,280 மூச்சு விடுறதுனால ஒரு நாளைக்கு நம்ம 4,320 மூச்சை நம்ம ஒரு நாளைக்கு சேர்த்து வைக்கிறோம். ஒரு நாளைக்கு 4,320 மூச்சு சேர்த்து வச்சிங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 15 மூச்சு, 15 மூச்சு 4,320 / 15 போட்டிங்கன்னா 288 நிமிடங்கள் வரும். 288 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம் அந்த கணக்கு வச்சிங்கன்னா 288/60 போட்டிங்கன்னா 4.8 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்கள் ஆயுஷை கூட்ட முடியும். ஒரு நாளைக்கு 4.8 மணி நேரம் ஆயுஷை கூட்டினீங்கன்னா 30 நாளைக்கு 144 மணி நேரம் உங்கள் ஆயுளை கூட்ட முடியும். 144 மணி நேரம் / 24 ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு மாதத்துக்கு உங்கள் ஆயுளை 6 நாள் கூட்ட முடியும். ஒருத்தருக்கு 30 நாள் ஆயுள் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம யமன்கிட்ட சொல்லலாம், எனக்கு இப்போ தான்ப்பா 24 நாள் ஆயிருக்கு, இன்னும் 6 நாள் கழிச்சு நான் வரேன், இப்போ அவனை மட்டும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடலாம். நம்ம 1 மாதத்துக்கு 6 நாள் ஆயுளை கூட்டினால் 1 வருஷத்துக்கு 12 × 6 72 நாள் நம்ம ஆயுளை கூட்ட முடியும். 72 டிவைடட் பை
முப்பது ஒரு மாதத்துக்கு 30 நாள் கணக்கும் பொழுது ரெண்டே கிட்டத்தட்ட 2.5 மாதம் நம்ம ஆயுசை கூட்ட முடியும். ஒரு வருஷத்துக்கு 2.5 மாதம் ஆயுள கூட்டினால் இந்தியாவினுடைய மனிதர்களுடைய சராசரி ஆயுள் வந்து 75 வருஷம். இப்போ 25 வயசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை இன்னிலேருந்து பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 2.5 மாதம் ஆயுள கூட்டினார்னா, 25 வயசில் இருக்கிற ஒருத்தர் நாடி சுத்தி பிராணாயாமத்தை பண்ணார்னா, அடுத்த 50 வருஷத்துக்கு அவர் பண்ணார்னா 50 × 50 வருஷம் 25வது வயசுலேருந்து பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்கவுங்க வயசுலேருந்து அவங்கவுங்க கணக்கு போட்டுக்குங்க. இப்போது 25 வயசில் இருக்கிறவர் அடுத்த 50 வருஷம் பண்ணும்பொழுது அடுத்த 50 வருஷம் நடுவில் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டால் பரவாயில்ல, டியூன் ஆகிடும் பாடி, அதுக்கு டியூன் ஆகிடும். அதுக்கு வந்து இன்றைக்கி பண்ணிவிட்டு இதோட 50வது வருஷம் கழித்து நான் பண்ணுறேன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது, தினமும் செய்யணும். அப்படி பண்ணால் 50 வருஷம் × 2.5 மாதம்னா 125 மாதம். 125 மாதம் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 10¼ வருஷம் வரும். அப்போ 75 வருஷம் வாழ வேண்டியவர் 85 வருஷம் ஆயுளை நீட்டிப்பார். இன்னமும் ரொம்ப கணக்கு போட்டிருக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? இது உண்மையிலேயே நடக்குங்க. ப்ரூவன் மெத்தடு, ப்ரூவன், சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம். இப்போ நான் சொன்னது வந்து மனவளக்கலை ஆரம்ப கால சாதகர்களுக்கு தான் இதை நான் சொன்னேன். இப்போ நான் சொன்னது நம்மளாம் யாரு எக்ஸ்பர்ட்ஸ் அல்ல, நம்மளாம் எக்ஸ்பர்ட்ஸுங்க, உண்மையிலே சொல்கிறேங்க, நம்மளாம் எக்ஸ்பர்ட்ஸு. விதி அதெல்லாம் உரம் தள்ளி போட்டுருங்க. நம்பிக்கை, அம்மா கால் ஒன்று சொன்னாங்க, குருவின் கொள்கைகள் மீது ஆழ்ந்த ஈடுபாடும் குருவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்து நாம் பயிற்சி செய்வோமே ஆனால் விதி மதி வந்து அது விதியை பார்த்துக்கும். புரியுதுங்களா? இப்போ நமக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனவளக்கலை என்பர்கள் இப்போ நம்மளுடைய கால்குலேஷன் சொல்கிறேன் பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு 10 மூச்சு நமக்கெல்லாம். உண்மை உண்மை உண்மை. நீங்கள் மெடிடேஷன் முடிச்சுட்டு உடற்பயிற்சி முடிச்சுட்டு காயகல்பம் முடிச்சுட்டு உங்கள் செல்ஃபோனில் ஸ்டாப் வாட்ச் போட்டு 60 செகண்ட் வரைக்கும் எத்தனை தடவை மூச்சு எடுத்து விட்றீங்கன்னு பாருங்கள், 10, அதுக்கு கீழே தான் இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இருக்கவே தானே சொல்கிறது எல்லாமே. 1 நிமிஷத்துக்கு 10 மூச்சுன்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மூச்சு விடுவோம்ப்போ? 600 மூச்சு தான் விடுவோம். 900 மூச்சு விடுற இடத்துல நம்ம 600 மூச்சு தான் விடுறோம். அப்போ 21,600 மூச்சு விடுற இடத்துல நம்ம 14,400 மூச்சு தான் விடுவோம் ஒரு நாளைக்கு. 7,200 மூச்சு சேர்த்து வைப்போம். 7,215 மூச்சு 1 நிமிஷத்துக்கு போட்டிங்கன்னா 480 நிமிடங்கள். 480 60 வகுத்தீங்கன்னா 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆயில சேர்த்து வைப்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா 30 நாளைக்கு 240 மணி நேரம். 240 மணி நேரம் 24 வகுத்தோம்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரன்றது. 1 மாதத்துக்கு 10 நாள் ஆயில கூட்டலாம். 1 மாதத்துக்கு 10 நாள்னா 1 வருஷத்துக்கு 120 நாள். 120 / 30 நாள் கணக்கு போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு 4 மாதம் நம்ம ஆயில கூட்டலாம். இதே 25 வயசு மாலத்தி அம்மா, நீ தானே மாலத்தி அம்மா? ஆமாம், 25 வயசு மாலத்தி. இப்போ மேடம், மேடம் உங்கள்கிட்ட கேட்காமையே உங்கள் வயசு சொல்லிட்டேன். என்ன 25 வயசு? இப்போ அடுத்த 50 வருஷம் இந்த பயிற்சி உங்கள் பண்ண போகிறாங்க. அப்போ 50 வருஷத்துக்கு 50 × 1 வருஷத்துக்கு எவ்வளோ ஆயில் சேர்த்தாங்க அவங்க? எவ்வளோ மாதம் சேர்த்தாங்க? 4 மாதம். 50 × 4 மாதம் எத்தனை மாதம் வருதுப்போ? 200 மாதம். 200 / 12 போட்டிங்கன்னா எத்தனை மாதம் வருது? கிட்டத்தட்ட 19 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 75 வயசு உயிர் வாழ வேண்டியவங்க 94 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வார்கள். இது வந்து ப்ரூவன் மெத்தட், இது ப்ரூவன் மெத்தட். இப்படி தான் நீங்கள் பாருங்கள். சித்தர்கள்லாம் 600 ஆண்டு வாழ்ந்தாங்க, 300 ஆண்டு வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் பண்ணாங்க. நம்ம 10 மூச்சுன்னா அவங்களாம் 1 நிமிஷத்துக்கே 3 மூச்சு 2 மூச்சு தான் விட்டாங்க.
அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா போகர் வாழ்ந்தது எல்லாமே நம்ம நாங்கள் இதை ரிசர்ச்சாகவே எடுத்து பண்ணியிருக்கிறோம். அதனால சொல்லுங்கள், உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டெப்த்தாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்ல போனீங்கன்னா ஸ்கை வேதாத்ரிய சாரல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், வேதத்தில் வேதாத்ரியத்தில் நாடி சுத்தியின் மகிமை, வேதத்தில் வேதாத்ரியத்தில் நாடி சுத்தியின் மகிமை, ப்ரொஃபஸர் சௌமித்ரன் பொன்னி சௌமித்ரன் போடுங்க. இது ரெண்டு கிளாஸ் வித் எக்ஸல் ஷீட்டோட சார்ட்டோட போட்டு ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம். சார்ட்டோடவே ப்ரூஃப் போட்டு இதுக்கு பெரிய ரிசர்ச் பண்ண ஒரு மூணு வருஷம் பிராணாயமம் எங்களுடைய ரிசர்ச் அதில் இருக்கு. ரெண்டு பிராணாயமம், அது பிராணாயம், பிராணாயாமம் விஞ்ஞான மெய்ஞான ரகசியங்கள். இதைத்தான் மகரிஷி நம்ம மூச்சு பயிற்சிக்குள்ளே கொடுத்துருக்குறாருங்க. அப்போ நாளையிலேருந்து நம்ம மூச்சு பயிற்சி நம்ம எப்படி செய்யணும், எப்படிங்க செய்யணும், எப்படி செய்யணும்னு சொன்னால் தான் டீ உண்டு, இல்லைன்னா டீ பிரேக் கிடையாது. என்னங்க ஐயா இவங்களுக்கு டீ வேண்டாமா, ஐயா யாருக்குமே வேண்டாமாம்மா, டீயே இல்லையா, சந்தோஷம் சந்தோஷம், வாழ்க வளமுடன். சரிங்களா, அப்போ இந்த மூச்சு பயிற்சி நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்களா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க, எல்லோரும் தயவுசெய்து கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த கேள்விக்கு. நம்ம உறவுக்காரங்களுக்கு ஒருத்த உடம்பு சரி வச்சுங்க, நம்ம வீட்லேயே ரொம்ப சீரியஸான கண்டிஷன் எடுத்து போய் என்ன டாக்டர் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுறாங்களா, அவங்கள ஐசியூக்குள்ளே அட்மிட் பண்ணால் டாக்டருக்கு சொல்கிற முதல் வார்த்தை என்ன அது நம்மள்கிட்ட, ஆ 24 மணி நேரம் இருக்கு எதுவும் சொல்ல முடியாது, இல்லைன்னா 48 மணி நேரம் இருக்கு எதுவும் சொல்ல, அதிகபட்சம் 72 மணி நேரம் இருக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கப்புறம் தான் எது ஒன்றுமே சொல்ல முடியும்னு சொல்கிறாங்களா. ரைட், இப்போ ஒரு நாளைக்கு ஐசியூக்கு ஹவு மச் யூ ஆர் பேயிங், அவ்வளோதான். எப்படி பட்டு பட்டு நடிகிறார் பாருங்கள் ஆன்சர். ஐயா குறைஞ்சபட்சம் 40,000 ரூபா ஒரு நாளைக்கு ஐசியூவில். அப்போது ஒரு வென்டிலேஷன் வச்சு செயற்கை சுவாசத்தை வச்சு ஒரு உயிரினுடைய ஒரு மனிதனுடைய ஆயுளை ஒரே ஒரு நாள் தள்ளுறதுக்கு எவ்வளோ பைசா கொடுக்குறோம். ஆனால் இங்கே இத்தனை வருஷம் தள்ளுறதுக்கு நம்மளால் முடியாதா, பைசாவே இல்லாமல், அந்த பைசா இல்லாமல் நம்ம 40,000 ரூபா கட்டியா பண்ணுறோம் நம்ம இங்கே. ஆ அப்போ நம்ம ஏன் இந்த பயிற்சியை செய்யலை, இல்லை அங்கே 40,000 துட்டு கொடுக்குறோம், இங்கே துட்டு கொடுக்காமல் பண்ணுறதுனால தான் இலவசத்துக்கு நமக்கு மதிப்பு நமக்கு தெரியலை. இப்போ நம்ம பயிற்சியோ ஒரு ஒரு பயிற்சி வந்து 50,000 ரூபான்னு சொன்னால் என்ன ஆகும், அப்போ க்யூ கட்டின்னு வருவாங்க எல்லாரும் வந்து. மகரிஷி வந்து ஒரு பரந்த நோக்கத்தோட நம்ம சங்கத்தினுடைய தலைமையும், இது வந்து மகரிஷினுடைய கருத்து இந்த உலகம் முழுக்க போகணுன்ற ஒரு பரந்த எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணுறது, ஒரு தொண்டா செய்கிறோம். அதை மக்கள் என்ன பண்ணல, அதனோ புரிஞ்சிக்கல, குறிப்பாக நம்மளே இன்னும் சரியாக அந்த பயிற்சியை, அதுதான் நம்ம சரியாக செய்யணும்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் இந்நேரத்துக்கு இந்த பயிற்சி எங்கே எடுத்து போய் வச்சுருப்போம் நம்ம இந்நேரத்துக்கு. ஆ நீங்கள் உணர்ந்து செய்தீங்கன்னா 3/4 மணி நேரத்துக்கு மேலே கிடையாது டோட்டல் பயிற்சியும், புரியுதுங்களா. இதுதான் நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் கறந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உடற்பயிற்சிக்கு 6 மணி நேரம் ஆகும், வீட்டில் நீ எதுவுமே செய்ய வேணான்றாங்க உங்களை. இதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும், இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இவ்வளோ இருக்கே, அந்த மெத்தடோடு இந்த பயிற்சி நீங்கள் இது இருக்குன்னு திங்க் பண்ணிட்டாலே உங்கள் மனசு வெளில போகாதுமா, அவ்வளோதான்மா சிம்பிள், மனசு வெளியில் போகாது, உள்ளு உடம்புக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இதுதான் அடிப்படை, மனிதனுக்கு அடிப்படையே பிராணசக்தி தான். மகரிஷி எவ்வளோ டெக்னிக்காக கொடுக்குறாரு பாருங்கள் இந்த பிராணசக்தியை, இதை விட சிறப்பு வேறு யாருமே கொடுக்க முடியாது. இப்போது நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆதாரங்கள் இருக்குது, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, துரியம், 7 சக்கரங்கள் இருக்கா, 7 சக்கரங்கள் இருக்கா. நம்ம உடற்பயிற்சிக்கு உள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 9 மைய தவம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ இது, உடற்பயிற்சியை எவர் ஒரு ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்கள் 9 மைய தவத்தில் செய்த என்ன வழி பலனோ அது கிடச்சிடும் உடற்பயிற்சிக்குள்ளே. அதுக்குன்னு நான் 9 மைய தவம் மட்டும் உட்காந்து பண்ணிடுறேன் உடற்பயிற்சி செய்ய மாட்டேன்னு பண்ணாதீங்க, புரியுதுங்களா. நம்மெல்லாம் ஒன்று சொன்னால் உடனே இதுக்கு வந்து லூப் ஹோல் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம், நம்மெல்லாம் குறுக்கு வழி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து இந்த மூலாதாரம் இருக்கு இல்லையா,
இந்த மூலாதாரம் தான் வந்து உடற்பயிற்சியில் நம்ம செய்கிறது வந்து அண்டக்காலம் வர்மத்தில், சுவாதிஷ்டானம் கல்லிடை காலம் வர்மத்தில், இந்த இடத்துல நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். மணிப்பூரகம் ஆயுள் காலம், அநாகதம் நேர்வர்மம், விசுக்தி தும்மிக்காலம், ஆகினை திலர்த்த காலம், துரியம் கொண்டைக்கொல்லி. இந்த வர்மத்தை எல்லாத்தையுமே நம்ம உடற்பயிற்சியில் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அண்டக்காலத்தை நம்ம எங்கே ஆக்டிவேட் பண்ணுறோன்னா, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி, உடலை தேய்த்து விடுதல் மசாஜி, காயகல்பம் அஸ்வினி முத்திரை, மூணு இடத்துல யூஸ் பண்ணிடுறோம். கல்லிடை காலத்தை காயகல்பம் அஸ்வினி முத்திரை, உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சியில் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஆயுட்காலம் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில் நிலை 3-4 மற்றும் 14 அக்குப்ரெஷரில் 5 அடுத்தது வந்து நேர்வர்மம் உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சி மற்றும் மகராசனம் 2 ஆக்டிவேட் பண்ணிடுறோம். தும்பிக்காலம் மசாஜ் பயிற்சி மற்றும் மகராசனம் 2. திலர்த்த காலம் உடலை தேய்த்து விடுதல் மசாசி முகத்தை வருடுறோம் பாருங்க, அப்போ ஆக்டிவேட் பண்ணிடுறோம். கொண்டை கொல்லி துரியத்தவம் மற்றும் கபாலபதி பயிற்சியில் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அப்போது நம்ம உடற்பயிற்சியை யார் ஒழுங்காக செய்கிறோமோ நம்ம என்ன பண்ணிடுறோம்ப்போ, எல்லா சக்கரத்தையும் நம்ம உடம்பில் ஆக்டிவேட் பண்ணிடுறோங்க. இதுதான் உண்மை. அதனால காலையில் சொன்னது, மகரிஷினுடைய உடற்பயிற்சிக்குள்ளே தவம் இருக்கிறது, அகத்தாய்வு இருக்கிறது, உடற்பயிற்சி இருக்கிறது. நம்ம சொன்னதுக்கு காரணமே அதுதான். இவ்வளோ விஷயங்கள் நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா, இது வந்து ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து 4, இது 6, இது 10, 12, 16, 2, 1, 10, 20, 32, 42, 48, 50, 51. எஸ் எக்ஸாக்ட்லி. இதுதான் வந்து இந்த ஆதாரத்தினுடைய அதிர்வு அக்ஷரங்கள். மந்திரத்தில் வந்து 51 அக்ஷரம் சேர்ந்தது தான் வந்து பீஜ மந்திரங்கள், அக்ஷரங்கள் சொல்கிறோம் இல்லையா. இந்த 51 அக்ஷரங்கள் இது தான். மூலாதாரத்தில் 4, மணி சுவாதிஷ்டானத்தில் 6, மணிப்பூரகத்தில் 10, அநாகதத்திலே 12, விசுக்தியில் 16, ஆகினையில் 2, துரியத்தில் 1. இந்த 51 அக்ஷரங்கள் இதுதான் நம்ம உடம்புக்குள்ளே மந்திர உச்சாடனம் சொல்லும் பொழுது ஒலி எழுப்பி என்ன பண்ணுது, அது அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுது. இதைத்தான் நம்ம வந்து உடற்பயிற்சிக்கு உள்ளேயே செய்துடுறோம். நம்ம வந்து எதையும் பண்ணாமல் அமைதியாக இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உடற்பயிற்சிக்குள்ளே பண்ணுறோம். அப்போ நம்ம உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா. இப்போ நாளையிலேருந்து எப்படி பண்ணுவோம் மூச்சு பயிற்சி, பாட்டு பாடிட்டே பண்ணுவோமா, ஆயிடுச்சு இல்லாமா, கரெக்டாக பண்ணலாமா, ரைட், ஓகே ரைட். அடுத்த பயிற்சிக்கு போயிடலாம். அடுத்த பயிற்சி என்ன பயிற்சி இப்போது, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்ம வீட்டில் சில பேர் இந்த மூச்சு பயிற்சி செய்த பிறகும் சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். இதை கொஞ்சம் அடிஷ்னலாக ஒன்று பண்ணுங்கள். வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டிங்களா, இப்போ ரெண்டு கை இப்படி வச்சுக்கிட்டிங்களா, மடி மேலே வைங்க, யாராவது உட்கார முடியுமா கீழே, முடிஞ்சால் உட்காருங்க, ஒருத்தர் உட்காருங்க போகிறோம், அப்படியே உட்காந்து கீழே போகிறோம், ரைட். வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டிங்களா, ரெண்டு காலை ரெண்டு கையை தொட மேலே வச்சுங்க, கண்ணை மூடுங்க, மூச்சு எழுத்து விடுங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் கண்ணை மூடிட்டு மூச்சு எழுத்து விடுங்க, மூச்சு மெதுவாக எழுத்து விடுங்க. இப்போ இந்த மூச்சு எங்கேருந்து வருதுப்பா, வயிற்றுலேருந்து வருதா, வயிற்றுலேருந்து வருதா மூச்சு. இப்போ வயிறு முன்னும் பின்னும் போயிட்டு வரும். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு கையை உள்பக்கமாக வச்சுக்கிட்டு மூச்சு மெதுவாக இழுத்து விட்டிங்கன்னா வயிறு முன்னும் பின்னுமாக போய் வரும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கேஸ்ட்ரிக் ட்ரபுள், அல்சர், தொப்பை, பெப்டிக் அல்சர், இடுப்பு சைடில் தேவையில்லாத மசில்ஸு, உடம்பில் வந்து வெயிட் ரிடக்ஷன், இடுப்பு வலி, முதுகு வலி, இது எல்லாத்துக்கும், மலச்சிக்கல், இது எல்லாத்துக்கும் சரியாயிடும். இப்போ அப்படியே டெக்னிக் பாருங்கள். வருமால
ரெண்டு கையை அப்படி திருப்பிடுங்க. இப்போ இப்போ திருப்பிட்டு மூச்சு எழுத்து விடுங்க. இப்போ மூச்சு வந்து நுரையீரல்லேருந்து மாறிடும் பாருங்க. இப்போ மாறிடுச்சா? இப்போ எங்கேருந்து வருது மூச்சு? நுரையீரல்லேருந்து வரும் பாருங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கையை திருப்பிட்டிங்கன்னா டஸ்ட் அலர்ஜி, வீசிங், சைனஸ், ஆஸ்மா, டிபி, இது மைட்ரல் வால் ப்ராப்ளம், லங்ஸ் இன்ஃபெக்ஷன், எல்லாத்துக்கும், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்கும், பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேஷன் எல்லாத்துக்கும் இப்படி திருப்பி ஒரு 10 முறை. நமக்கு எது இருக்குதோ எது இல்லையோ, அதனால் என்ன பண்ணலாம், இப்படி 10, இப்படி 10. தெரியுதாம்மா? கை எப்படி திருப்புங்க, உள்பக்கம் திருப்புங்க. இப்போ எங்கேருந்து வருது மூச்சு? உள்பக்கம் திருப்பினா மூச்சு எங்கேருந்து வருது? வயிற்றுலேருந்து வரும். கையை திருப்பிடுங்க, லங்ஸ்லேருந்து வரும். தெரியுதா? குட். வாழ்க வரமாட்டேன், உட்காருங்க. ஐயா ஐயா, இது நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா ஒரு போனஸ். நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போதே சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லையா? ஆக்சுவலாக இது பயிற்சியோடய பண்ணுங்க. இது வந்துங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சில பேரே உடற்பயிற்சி பண்ண முடியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இது அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இது நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இது புரியுதுங்களா? ரைட், குட். இப்போ அடுத்த பயிற்சி என்னது? கண்ணு கை வச்சு பொத்தும் இல்லை. நம்ம ஏன் வந்து மூச்சு பயிற்சியில் கடைசியாக கண்ணை பொத்துறோம்? கண்ணு பொத்துப்பா, கண்ணு பொத்து. மூச்சு பயிற்சியில் கண்ணு பொத்தும் இல்லை. சாமிஜி வந்து ஒரு பயிற்சியோடைய முடிவு இன்னொரு பயிற்சி தொடக்கமாக வச்சுருப்பாங்க, அதில் வந்து கண் பயிற்சி மூடணும்னு சொல்கிறோம். இன்னொன்று, கண்ணு சார்ந்து இருக்க வர்ம புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகும். கரும் கண்ணில் வந்து வர்மம் இருக்குது. இந்த கை வச்சு அழுத்தும் போது காத்தி கையெடு, காத்தி கையெடு. இந்த ரெண்டு புருவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொடக்கம், இதுக்கு பேர் புருவ வர்மம்னு பேர். அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த சைடில் காத்தி, இந்த சைடு, இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இப்படி அழுத்துனீங்கன்னா நட்சத்திர காலம்னு பேர். ரெண்டு சைடில் ஒரு பல்ல விழும். இப்படி கண்ணு வச்சு பார்த்தீங்கன்னா நடுவரல் வைக்கிறங்க, நீங்கள் ஆள்காட்டி விரல் வைக்காதீங்க. இங்கே பாரு, இப்படி வச்சு பாரு, ஒரு பல்ல விழும். நடுவரல் ஆ அழுத்துனீங்கன்னா இந்த எலும்புலேருந்து உள்ளே போகுங்க. அது வந்து நட்சத்திர காலம், ஸ்டார் மாதிரி வரும். இப்படி கண்ணை முடிட்டு பண்ணிங்கன்னா ஒயிட்டாக ஸ்டார் மாதிரி உள்ளே தெரியும். இதுக்கு பேர் நட்சத்திர காலம்னு பேர். இந்த இடத்துல காம்போதரி காலம்னு இருக்குது. ரெண்டு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு விரலும் இங்கே. இப்போ இங்கே ஒரு விரல், இங்கே இந்த கையில் இந்த விரல் வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மூணு குருத்து எலும்பு தெரியும், சின்னதாக. அதுக்கு பேர் காம்போதரி காலம். சென்டரில் நீங்கள் ஓரத்தில் வைக்கிறீங்க, காம்போதரி காலம் பேர். அப்புறம் இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி தெரியும். நம்ம துக்கப்படும் போது என்னாகும், தண்ணி அதுலேருந்து சாரசாரியாக வருதா, இந்த இடத்துலையும் வரும், ஓரத்தில் வரும். இங்கே வந்தால் ஒரு சொல்லுவாங்க, இந்த பக்கம் ஓரத்தில் வந்தால் ஒன்று சொல்லுவாங்க. கண்ணீர் வர்றது கூட இருக்குது ஒவ்வொரு குணம். இப்போ இந்த இடத்துல இந்த புளிச்ச தள்ளுற இடத்துக்கு பேர் வந்து மந்திர காலம்னு பேர். சரிங்களா? மந்திர காலம். இந்த கண்ணாடி நோஸ் பேட் உட்காருது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பேர் கண்ணாடி காலம்னு பேர். மெடிடேஷன் பண்ணும்போது தயவு செஞ்சு கண்ணாடியை போட்டுட்டு பண்ணக்கூடாது. நிறைய பேர் கண்ணாடி போட்டுட்டு பண்ணுறீங்க, காத்தலோட பார்த்தா அப்படியே கண்ணாடி போட்டு யா எப்போ எடுத்தாலும், ஒரு நிமிஷம் மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, அது ஒரு மணி நேரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சாமிஜி அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ணவேணும்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு நம்ம தவத்தை பற்றி பார்க்கறோம். ஸ்பெக்ஸ் போட்டுட்டு நாடி சுற்றி பண்ணக்கூடாது. கண்ணாடி போட்டிருக்கிறவங்க மூச்சு பயிற்சி பண்ணும்போது கண்ணாடி போட்டுட்டு பண்ணக்கூடாது. இது கம்பல்சரி பண்ணக்கூடாது, ஏன்னா உயிர் அடங்கும். இங்கெல்லாம் வந்து வர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த கண்ணாடி என்ன வரும், இதுக்கு பேர் பொய்கை காலம்னு பேர். இந்த காதாண்ட கரெக்டாக பாருங்கள், கண்ணாடி போய் இப்படி உட்காரும் இந்த இடத்துல. இதுக்கு பேர் செவிக்குற்றி வர்மம்னு பேர். அப்போ இந்த கண்களை மூடும்போது கண்ணை சார்ந்திருக்கிற வர்மம்லாம் நாங்கள் தூண்டப்படும். அடுத்து கண் பயிற்சிக்கு ரெடி ஆக்கிக்கும் தன்னை, நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கை, ஏன்னா கண் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம், கண்ணில் தான் அப்படி பார்க்க போகிறோம். அப்போ கண்ணை அதுக்கு தயார்படுத்துறதுக்கு தான் அந்த கண்ணை பொத்துறது நம்ம வச்சுருக்கோம், ஐ பாமிங். இன்னொன்று, நம்ம கையில் காந்த ஆற்றல் நிறைய இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு கொடுக்குறோம். ஏன்னா கண்ணு தான் இருக்கிறதுலே மெலிசான ஸ்கின்னு. இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வெண்மென் தசைகள்னு பேர். அதை பற்றி இப்போ எத்தனை சிஸ்டம் இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்குறோம். அப்போ கண்ணு அசைக்காமல் இருக்கவே, இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கண் அசைக்காமல் இருக்கிறோம். செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் வச்சு நம்ம கையில் ஒரு குட்டிச்சாத்தான்னு வச்சுருக்கேன் நான். இது வச்சுட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டோட நம்ம வாட்ஸ்அப் படிக்குதோ அப்படின்னு நம்ம மனசோடைய பரப்பரம் போய் எடுத்துகிட்டு பார்க்குறோம். அப்போ கண்கள் வந்து என்னன்னா, அப்படி கண் இமைக்காமல் இருந்தாலே கண் ட்ரைனஸ் ஆயிரும். ஒரு அம்மா கேட்டாங்க பாருங்கள், கண் எனக்கு ட்ரை ஆனால் நமைச்சல் எடுக்க ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ளே வந்து நமைச்சல் எடுக்கும். இப்போ அடிக்கடி அவங்க என்ன பண்ணணும், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்களாம்
கையை என்ன சொன்னாங்க, தவத்து நிறைவேல கூட கையை தைச்சிட்டு மெதுவாக ஆற்றலை எங்கே கொடுக்க சொன்னாங்க, கண்ணில் ஒத்திட்டு தான் கையை மேலே தூக்க சொல்கிறாங்க. இப்போ கண்கள் வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்ணில் எவ்வளோ கோன் இருக்குது, எத்தனை கேமரா இருக்குது, எத்தனை மெகா பிக்சல் இருக்குன்றதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணில் மட்டும் பார்த்திங்கன்னா பாருங்கள், நரம்புகள் எவ்வளோ நரம்புகள் முடியுதுன்னு கொடுத்துருக்காங்க, 2000 நரம்புகள் முடியுது கண்ணில் மட்டும். நமக்கு தலை வலிச்சா கூட டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஐ டெஸ்ட் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. தீட்சை நம்ம கண்ணில் நயன தீட்சையை கண்ணில் கொடுக்குறோம். மூளைக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற உறுப்பு எதுங்க, கண்ணு தான், டைரக்டு லிங்க்கு நமக்கு கண். ஓகேங்களா? அப்போ கண் வந்து நம்ம நல்லா இப்படி பொத்தி ஒரு ஒரு நிமிட நேரம் நல்லா ஐஃபார்மிங் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து கை என்ன பண்ணுறது, ஒரு லிங்கமுத்திரை, லிங்கமுடி இது இப்படி வச்சா லிங்கமுத்திரை, இப்படி கோத்து வச்சோன்னா அர்த்த லிங்கமுத்திரை, இப்படி அர்த்த கைலாஷ முத்திரை, அது மாதிரி லிங்கமுத்திரையில் பாதி இது இது வச்சுட்டு இப்போ ரைட்டு லெஃப்ட்டு கையை சேப்பிட்றாரு. இப்போது கண்களை பார்க்கலாமா, ரைட் லெஃப்ட், நல்லா ஒரு வெளியில் வந்து சீப் போடணும் காத்தி, நல்லா வெளியில் நீட்டி வந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் வரணும், அவ்வளோதான். ரைட், ஒரு பெண்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டு வரும் கை, பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படியே செய்வாங்க, அப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு செமி சர்க்கிள் போடணும், நல்லா அப்படி போகணும், நல்லா ஒரு சி மாதிரி போடணும், நம்மளை சுற்றி ஒரு சி மாதிரி போட்டே இருக்கணுங்க. இதை மாதிரி ஒரு 5 முறை செய்கிறார். 2 கருவிழியும் இந்த ஓரம் போகும், அந்த ஓரம் வரும். முதல்லாம் சாமிஜி தலையை திருப்பி தான் செஞ்சுட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா சாமி செய்கிறது பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் பயிற்சி கழுத்துக்கும் பயிற்சின்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்டிருக்கீங்களா சாமிஜியோட யூடியூப்பில் கேட்டிங்களாம்மா, சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ கழுத்து வலி பிரச்சனை இருக்கவங்க கண் பயிற்சி வந்து கழுத்தை திருப்பாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்தை திருப்பி ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அந்த சர்விக்கல் ப்ராப்ளத்துக்கு கேட்கும். யாரோ ஒருத்தர் லஞ்சில் கேட்டாங்க கழுத்து வலி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு, அவங்களுக்கு சொல்கிறோம். இதே தான், திரும்பவும் கேட்க மாட்டாங்க. கண் பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு கழுத்தை திருப்பாமல் அதே டைரக்ஷனில் கழுத்தை மட்டும் திருப்பி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கழுத்து வலி சரியாகும். நல்லா கழுத்தை திருப்பி இந்த மாதிரி நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்விக்கல் இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் வலி கை மறுத்து போகிறது அதுக்கெலாம் அதான் தீர்வு. பிரச்சனை இருக்கிறவங்க கண் பயிற்சி ஒரு தடவை பண்ணணும், கழுத்து வலி இந்த கை மறுத்து போகிறது கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கவங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அப்டவுன், அப்டவுன் செய்ப்பா. கைகள் வந்து நல்லா தம்பி அந்த கேப் இருக்கக்கூடாதுன்னா நல்லா மூடிக்கோங்க, கையை உள்ளங்கை நல்லா மூடி இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படி செய்வாங்க, இப்படி வச்சுப்பாங்க, ஓட்ட தெரியுதா, இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது, நல்லா மூடி இருக்கணும். இந்த பாருங்க மூடி இருக்கா கை, இந்த மாதிரி மூடி இருந்தால் உள்ளுக்குள்ளேயே காந்தம் கரையும், உள்ளுக்குள்ளேயே காந்தம் என்னாகும், நல்லா கரைஞ்சி கை நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த கையை எடுக்கக்கூடாதுங்க, இந்த கை கேப்பும் இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த கையை பிரிக்காமல் நீங்கள் 7 பயிற்சி அப்படியே பண்ணிங்கன்னா நீங்கள் கையை பிரித்து கண்ணில் வைக்கும்போது அப்படியே கதை கதை கதைன்னு இருக்கும். உங்களோட கை உள்ளங்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அனல் இருக்கும், அந்த அனல் கண்ணு மேலே வச்சிங்கன்னா கண்ணை சுற்றி வர கருவளையம் வராது, கண் நல்லா பிரைட்டாக இருக்கும். சரிங்களா? கண்களை அப்பப்போ குளிர்ந்த நீரில் கழுவணும். கண் இந்த மாதிரி ட்ரை ஆகுது, கண் நமைச்சல் இருக்குது, கண் எரிச்சல் இருக்குன்றவங்க நந்தியாவட்டை பூ இருக்குது பார்த்தீங்களா, ஒத்த நந்தியாவட்டை கிடைக்கலன்னா அடுக்கி வச்சுக்கோங்க. ஒத்த நந்தியாவட்டையை காம்பு கட் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நல்லா தண்ணியில் கழுவி, எறும்பு இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே, நல்லா தண்ணி கழுவிட்டு ஒரு இந்த மல் துணியிலையோ இல்லை அப்படியே டேரெக்டாக கண்ணில் அந்த பூ அப்படியே அடிக்கிட்டு நீங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் உங்களுக்கு சரியாகும். இப்போது அலோபதியில் ட்ராப்ஸ்லாம் வந்திருக்கு, அதுக்கு டாக்டர் கன்சல்டேஷனோடு நீங்கள் பண்ணிக்கோங்க. மத்தியானம் கேட்டிங்க, அதுக்காக இப்போ அதோட பயிற்சியோடவே சேர்த்து சொல்கிறோம். சரிங்களா? அது மாதிரி கண் ரெட்டிஷ் ஆச்சுன்னா சொன்னாங்க இல்லையா, ஆசனவாயை கலக்கி விடணும், கண் கலக்கி வர்மம். ஏன்னா நம்ம டாய்லெட் எங்கே வாஷ் பண்ணுறோம், அவுட்டரில் தான் வாஷ் பண்ணுறோம். உள்ள மலக்குடல் பகுதியில் என்ன இருக்கும், மோஷன், அது வழியாக தானே வருது. வெளியில் கழுவிட்டோம், உள்ள மோஷன் வந்து வந்து அந்த ஓரத்தில் மோஷன் நிற்கும், அந்த மோஷன் நிற்கிறதால தான் நமக்கு உடம்பு சூடு அதிகமாகுது, அங்கே அழுக்கு நிற்கக்கூடாது. அதனால தான் இனிமா கொடுக்க சொன்னாங்க சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவத்தை, இனிமா டெய்லி கொடுத்துக்கோங்கிறது காரணம் அந்த மலக்குடல் பாதையை க்ளீன் பண்ணணும். அதுக்கு பதிலாக தான் நம்ம உள்ள கையை விட்டு சோப் போட்டு நம்ம ஒரு ஒரு கலக்கி விட்டுட்டோம்னா நமக்கு கண் சூடு இந்த உடம்பு சூடு வந்து தணிக்கும். சரிப்பா, இப்போ லெஃப்ட் ரைட்டு சி, லெஃப்ட் டு ரைட் அதே மாதிரி சி தான், இதுவும் ஷோல்டர் வரைக்கும் வரணும் கை, கண் நல்லா அப்படி திரும்பணும், எல்லா பக்கமும் எலாபரேட் ஆகணும். அந்த வெண்மென் தசைகள், இதுக்கு பேர் வெண்மென் தசைகள்னு பேர், நல்லா எலாபரேஷன் பண்ணி பண்ணணும் உங்களுக்கு கண் மூமெண்ட்டு. அடிக்கடி கண்ணை சிமிட்டணும், கொஞ்சம் சிமிட்டணும், அப்போ தான் கண்ணில் வந்து நீர்த்தன்மை இருக்கும். அந்த தண்ணி அது ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கூடாது, சும்மா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு கொஞ்சம் கண்ணை சிமிட்டுறது, சாதாரணமாக சிமிட்டுறது, கண்ணை இப்படி இறுக்கி சிமிட்டுறது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த கண் ட்ரைனஸ் இந்த நமைச்சல்லாம் சரியாயிடும். ரைட்டுப்பா, வாழ்க்கை வரப்பட. அப்புறம் ரொட்டேஷன் ரவுண்டு வளச்சொழலாக, அது ஒரே யூ வந்து ஒரே கோடு போட்ட மாதிரி வரணும். இந்த பக்கம் அதிகமாக போயிட்டு இப்படி இறக்கக்கூடாது,
இப்படி அதிகமாக போயிட்டு இப்படி இருக்கக்கூடாது, ஒரே பெரிய வட்டமாக போடணும். ரைட், இப்போ இன்னொட்டு பண்ணுங்க, இன்னொட்டு. அவர் கண்ணு அங்கேருந்து ஆப்போசிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் கண்ணு இந்த கருவிழி பாப்பா எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியும். நம்ம கண்ணில் என்ன நாடி இருக்குன்னு சொன்னோம், காத்தால சொன்னமே கைப்பயிற்சி பண்ணும்போது. புருடன் காந்தாரி, கரெக்ட், காந்தாரி. கண்ணுக்குள்ளே இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளதான் லென்ஸ் இருக்குது, சின்ன கோன் மாதிரி இருக்கும், அதை அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்மளோட பார்வையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், எவ்ரி செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணும், சரிங்களா? ரைட், அப்புறம் என்ன பண்ணணும், இன் அவுட்டு பண்ணிவிட்டு ஆ போகிறோம். மாமா எப்படி பண்ணுவீங்க, கையை மெதுவாக குழைக்கணும், லைட்டாக. சில பேர் இப்படி இப்படி பண்ணுவீங்க, பண்ணினா போச்சு, சேர்த்து வச்சதெல்லாம் போச்சு, லைட்டாக சந்தனம் குழைக்கிற மாதிரி சத்தமே கேட்காம ஒரே தடவை அப்படி சுற்றிட்டு ஒரே தடவை ரப் பண்ணி, கண்கள்லாம் ரப் பண்ணி வைக்கணும். நல்லா உள்ளங்கை மேலே கண்ணு கை வச்சு ஒரு ஒரு நிமிடம் அப்படியே இருக்கணும், குறைஞ்சபட்சம் அரை நிமிடமாவது இருங்க, அடுத்த பயிற்சிக்கு அப்புறம் போகலாம். ரைட், கை வலிக்கிற மாதிரி கூட கிட்ட வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அப்படியே எடுக்கும்போது முகத்தை தடவுன மாதிரி எடுத்துக்கினா உங்கள் கையில் இருக்க எனர்ஜி கண்ண பகுதிகளுக்கும் போகும். ரைட், தொடமேல வச்சுக்கப்பா கை. ரைட், வாழ்க வளமுடன். இப்போது இந்த கண் பயிற்சியில் இதை தான் நம்ம செய்கிறோம். நம்ம உடம்பில் வந்து மொத்தம் 72,000 நாடி நரம்புகளில் 22,330 இந்த கண்ணோடு தொடர்பினை உடையது. தலைப்பகுதியில் 7,000, கண்ணம் பகுதியில் 5,000, கண்களில் 4,000, காதுகளில் 3,000, மூக்கில் 3,330, 22,330 நரம்புகள் நம்ம கண்களோடு தொடர்பினை உடையது. இதில் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் டாக்டர் என்ன சொல்லுவார், நம்மளை என்ன டெஸ்ட் பண்ண சொல்லுவார், ஐ டெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவார். ஏன்னா இதெல்லாமே கண்களோடு தொடர்பினை உடையது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்களில் வந்து சொன்னாங்க இல்லையா, இது கருவிழி, இதுதான் வந்து வென் மென் தசைகள். இந்த கருவிழியை நம்ம வந்து எந்த பக்கமும் வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறதே கிடையாது. சாதாரண மக்கள் ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு, ஒரு டிவி பார்த்தாங்கன்னா அப்படியே நில கொலையாமல் பார்ப்பாங்க. பசங்க கையெல்லாம் இப்போ செல்ஃபோன் கொடுங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க, வேறு எங்கே பக்கமே திரும்பாது பார்வை, ஒரே இடத்துல குத்திக்கிட்டு இருக்கோம் பார்வை. அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து இது வந்து வாழ்க்கையில் வந்து பின்னாடி வந்து மோசமான பின்விளைவுகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து செல்ஃபோன் அப்படி வச்சுட்டு பார்க்குறோன்னா, இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி வச்சுன்னு தான் பார்ப்பேன், செல்ஃபோனை இப்படி வச்சுட்டு பார்ப்பேன். விஷயம்லாம் இதெல்லாம் நம்ம படித்ததுக்கு பிறகு எத்தனை பேர் நம்ம செல்ஃபோன் அப்படி வச்சுட்டு பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கழுத்து இருக்குது பாருங்கள், நம்ம கழுத்து வந்து சாதாரண அப்படி நேராக உட்காருங்க, நேராக உட்காருங்க. இப்போ நேராக உட்காந்திங்கன்னா அவங்கவுங்க உடல் எடையில் இந்த கழுத்தினுடைய எடை வந்து இப்போ வந்து 4 கிலோ. கழுத்தை தனியாக எடுத்து வச்சு எடை போட்டோன்னா 4 கிலோ இருக்கும் இப்போ கழுத்து. இந்த கழுத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கண்ணால் ஒரு பொருளை ஆப்ஜெக்ட் அப்படி பார்க்கும் பொழுது செல்ஃபோனை கையில், செல்ஃபோன் ஒன்று தான் நமக்கு பார்க்குறோம், செல்ஃபோன் அப்படி பிச்சு டிவியில் ஒன்று இப்படி தானே பார்க்குறோம். இந்த செல்ஃபோனை மட்டும்தான் என்ன பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டு கழுத்தை 15 டிகிரி கீழே இறக்கிட்டிங்கன்னா, கடவுள் வந்து இந்த கழுத்தினுடைய வெயிட் வந்து 4 கிலோ தான் கொடுத்துருக்குறார், அதுக்கு மேலே போகக்கூடாது. 15 டிகிரி கீழே இறக்கிட்டா இந்த கழுத்தினுடைய எடை இப்போ 12 கிலோவாக மாறிடும். கழுத்தை செல்ஃபோன் பார்க்குறது இப்படி 30 டிகிரி இறக்கிட்டிங்கன்னா கழுத்தினுடைய எடை 17 கிலோவாக போயிடும். பார்க்குற செல்ஃபோனை 45 டிகிரி இப்படி 45 டிகிரி இறக்கிட்டிங்கன்னா 22 கிலோ போயிடும். 60 டிகிரி இறக்கிட்டிங்கன்னா 60 டிகிரிக்கு அப்புறம் இறங்க முடியாது நம்மளால், பொருள் இப்படி பார்ப்பாங்க, ஆ கூட்டியா இதோ வரேன் இப்படியே பண்ணுவாங்க. இது வந்து 27 கிலோ. பசங்கள்லாம் இன்றைக்கி பண்ணுறது இந்த கிரேடில் தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து பசங்க தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போகிறோன்னு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். நம்ம பின்னாடி பெரிய தொந்தரவு யாருக்கு இருக்குது, நமக்கு தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கிலோ தாங்க வேண்டிய ஒரு பொருளை நம்ம எத்தனை கிலோ கொடுக்குறோம் வெயிட்டு, இப்போ 27 கிலோ நீங்கள் வெயிட்டு கொடுத்தீங்கன்னா
மேலே போகிற மூளைக்கு போகிற ரத்தம் நரம்புகள்லாம் என்ன ஆகும்? அவ்வளோதான். கண்ணில் எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஐ குளுக்கோமா, ஐ சுகர் வந்துடும். கண், நம்ம உடம்புக்கு ஒரு சுகர் இருக்குது, கண்ணுக்கு ஒரு சுகர் இருக்குது. நம்ம உடம்புக்கு ஒரு பிபி இருக்குது, கண்ணுக்கு ஒரு பிபி இருக்குது. கண்ணுக்கு மட்டும் சுகர் பிபி இருக்குது. இப்போ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்ணை வந்து பத்திரமாக பாதுகாக்கணும். இருக்கிறதுலையே சிறந்தது வந்து நம்ம கண்ணு தான். இன்றைக்கி செல்ஃபோனை பற்றி நம்ம இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறோமே, இன்றைக்கி தான் உலகத்திலேயே வந்து 70 மெகா பிக்சல் கேமரான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் செல்ஃபோன் வந்து இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. செல்ஃபோன் வந்து இந்த 25 வருஷத்தில் வந்து இப்போ தான் வந்து 70 மெகா பிக்சல் கேமரா செல்ஃபோன் வந்திருக்கு. ஆனால் அதில் நம்ம வந்து 10 மெகா பிக்சல் 20 மெகா பிக்சல் கேமராலே என்னுடைய செல்ஃபோன் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாரு, எவ்வளோ கேமராவில் எடுத்த ஃபோட்டோலாம் எப்படி வருது பாருன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கண்ணனுடைய ஒரிஜினல் கேமரா மெகா பிக்சல் வந்து 576 மெகா பிக்சல் நம்ம கண். அப்போ நம்ம கண்ணோட ஒரிஜினல் கேமரா எது இந்த உலகத்தில் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த கண்ணுக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? நம்ம ஒன்றும் கொடுக்குறது கிடையாது. நம்ம ஏன்னா இது நம்ம ஃப்ரீயாக வந்தது நமக்கு வந்து. செல்ஃபோன்னா 40,000 ரூபா துட்டு குத்து வாங்கியிருக்கிறோம் நம்ம வந்து, இல்லையா? ஒரு அதே மாதிரி ஒரு செல்ஃபோனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணுன்னா என்ன பண்ணுறீங்க? அப்படியே ஜூம் பண்ணுறீங்க, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறோமா செல்ஃபோனை? அப்போ ஒரு ஒரு கேமராக்குள்ளேயும் நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கேமரா வாங்கினாலும், ஒரு எஸ்எல்ஆர் கேமரா, நிக்கான் கேமரா, எந்த கேமரா வாங்கினாலும் ஒரு கேமராவில் ஒரு கோன் தான் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு கோனு ஒரு கோன் தான் இருக்கும். ஆனால் நம்முடைய கண்களில் வந்து 2 லட்சம் கோன்ஸ் இருக்குது. கடவுள் கொடுத்துருக்கிறார். எந்த ஆப்ஜெக்டை எந்த தூரத்தில் எப்படி பார்க்கணும், எப்படி இது மூளையில் பதிய வைக்கணும், எப்படி அது வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ இயற்கையான ஒரு கேமரா எது? நம்ம கண்ணு தான். அந்த கண்ணில் தான் வந்து 8 வகையான தசைகள் இருக்குது. வலது பக்கம், இடது பக்கம் மேல் பகுதி, வலது பக்கம் இடது பக்கம் நடுப்பகுதி, வலது பக்கம் இடது பக்கம் அடிப்பகுதி, இந்த கருவிழி, இந்த பாப்பா இருக்கு பாருங்கள் கருவிழி பீப்புள், அதுக்கு மேலும் கீழும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மசில்ஸ் இருக்குது நம்ம கண்களில். புரியுதுங்களா? சுப்பீரியர் ஆப்ளிக், சுப்பீரியர் ரெக்டஸ் மசில்ஸ், மீடியல் ரெக்டஸ் மசில்ஸ், லேட்ரல் ரெக்டஸ் மசில்ஸ், இன்ஃபீரியர் ஆப்ளிக் மசில்ஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ் மசில்ஸ், ஐரிஸ் மசில்ஸ், செலீரியஸ் மசில்ஸ், 8 வகையான வெண்மென் தசைகள் நம்ம கண்களில் இருக்குது. இந்த 8 தசைகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரைட்டு லெஃப்ட்டு போகும் பொழுது பாருங்கள், இதையும் இதையும் அசைக்கிறோம். ரைட்டு லெஃப்ட்டு போகும்பொழுது இதையும் இதையும் தான் நம்ம இப்படி அசைக்கிறோம். புரியுதுங்களா? அப் அண்ட் டவுன் போகும் பொழுது இதையும் இதையும் அசைக்கிறோம், அப் அண்ட் டவுனில். அப்புறம் என்ன பண்ணுறோம், லெஃப்ட் தொடையிலேருந்து ரைட் அப் போகும்போது இன்ஃபீரியர் ரெக்டஸ்லேருந்து சுப்பீரியர் ஆப்ளிக்கை பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், அப்புறம் இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் சர்க்கிள் போடுறோமா, சர்க்கிள் போகும்போது 6 மசில்ஸையும் சேர்த்து ப்ரெஷர் கொடுக்குறோம், இப்படி 6 மசில்ஸு, திருப்பியும் இப்படி 6 மசில்ஸும் சேர்த்து ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்புறம் இன் அவுட் பண்ணுறோமா, இந்த இன் அவுட் பண்ணுறது தான் இதுக்கு ஐரிஸ் செலீரியஸ் மசில்ஸ், குவிதல் விரிதல், ஷார்ட் சைட் லாங் சைட்டு, அதுதான் கடைசியில் இதுக்கு பண்ணுறோம். அப்போ இந்த பயிற்சியை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டாலே இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு எதுவும் வராது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலனால தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு வராது. அப்போ அந்த கண் பயிற்சியை நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம, முறையாக இந்த கண் பயிற்சியை நம்ம தினமும் செய்தோம்னா இந்த கோளாறுகள் நமக்கு வராது. ஐபிபி, ஐ சுகர், ஐ குளுக்கோமான்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு எதுவுமே வராது. சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த பயிற்சி போகலாமா? ஆ, அடுத்த பயிற்சி என்னது? கபாலபதின்னு ஏனுங்க பேர் வந்தது, கபாலபதின்னு. கபாலபதினா என்ன அர்த்தம்? நீ இருக்குங்களா? இல்லைன்னு சொன்னாங்களே. கபாலபதி முடிச்சிடலாங்களையா? கபாலபதி மட்டும் முடிச்சிடலாம். கபாலபதினா என்னம்மா அர்த்தம்? ஏன் கபாலபதி? கபாலம்னா மூளை, பதினா பதினா என்னங்க, பதினா என்னங்கய்யா? ஓ, பதி பத்தினி சொல்கிறீங்க. பதினா சான்ஸ்கிரிட்டில் ஒளிர்தல் அர்த்தம், பிரைட்னஸ், லைட்னிங்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில். சமஸ்கிருதத்தில் ஒளிர்தல், அதை பிரைட்னஸ்ன்னு சொல்கிறோம்ல, லைட்னிங், ரொம்ப வெளிச்சமான, ஒரு வெளிச்சமாக வச்சுக்கிறது, ஒளித்தன்மையோடு வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம். ஒளிர்தல்னு சொல்கிறாங்க தமிழ்ல, என்ன சொல்ல தெரியுது எனக்கு, ஒளிர்தல்.
அந்த மாதிரி சொல்லும்போது இந்த மூளை செல்கள் வந்து ஒளிர்வதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. சொன்னாங்க இல்லையா உங்களுக்கு ஐயா தியானம் இதுலேயே இருக்குது, துரியம் பண்ணும்போது என்ன ஆக்டிவேட் ஆகும்னாங்க, அது கபாலபதி பண்ணால் நமக்கு துரியம் நல்லா வரும். முன்னெல்லாம் வந்து கபாலபதி கொடுத்தப்பறம் தான் துரியம் கொடுத்துருந்தாங்களா சாமிச்சு. இப்போ என்னென்னா இந்த பயிற்சி எதுக்குன்னா மூளை செல்களுக்கு, நம்ம உடம்புல 6,000 கோடி செல்கள் இருக்குது, நாளைக்கு காயக்கல்பத்தில் பார்க்க போகிறோம். அதில் 4,500 செல்கள் உடம்பில் இருக்குது, 1,500 செல்கள் மூளையில் இருக்குங்க. உடல் செல்கள் உதிர்ந்தால் புதுசாக ரீஜெனரேட் பண்ணி புதுசாக உருவாயிடும், மூளை செல்கள் உதிர்ந்தால் உருவாகவே உருவாகாது. அதனால தான் நமக்கு என்ன வருது வயசாக ஞாபக மருதி வருது. மூளை செல்கள் போச்சுன்னா போச்சு தான், திரும்பவும் வரவே வராது. அந்த செல்கள் இருக்கிற செல்களை நம்ம வந்து நல்லா ஒளிர செஞ்சு தக்க வச்சுக்கணும், அதற்கான பயிற்சி தான் இந்த கபாலபதி பயிற்சி. இடது கை முட்டி மேலே வச்சுக்கணும், வலது கை மூக்கில் இருக்கணும். இந்த பயிற்சியெலாம் இந்த கபாலபதி பயிற்சி தொடர் தும்மல் யாரோ கேட்டாங்க பாருங்கள், ரெண்டு வேலையும் செய்யலாம். இது லங்ஸுக்கும் பயிற்சி மூளைக்கும் பயிற்சி. நம்முடைய லங்ஸ் நம்ம மூச்சு பயிற்சி சொல்லும்போது சொன்னோம், நம்ம லங்ஸை எடுத்து நம்ம நுரையீரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நுரையீரல் வந்து மடிப்பு மடிப்பு மடிப்பாக உள்ளே மடித்து வச்சுருக்கு. இந்த நுரையீரல் எடுத்து இந்த பெட்ஷீட் விரிக்கிற மாதிரி இப்படி விரித்தோன்னா அது மேலே 500 பேர் நிற்கலாம். லங்ஸு மேலே நம்மளோட நம்ம ஒவ்வொருத்தரோட லங்ஸ் மேலேயும் 500 பேர் நிற்கலாம். அந்த லங்ஸினுடைய அளவு பார்த்திங்கன்னா 436 சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம லங்ஸோடது. அந்த மாதிரி லங்ஸில் 1 சென்ட் லேண்ட் வச்சுருக்கீங்க, யாருமே எனக்கு சொந்தமாக இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் 1 சென்ட் நிலம் எல்லார்ட்டையுமே ஓனர் நம்ம. அந்த லங்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய காற்று சிற்றறிகள் இருக்குது, ஆல்வெலியர் பேக்ஸ், குட்டி குட்டியாக திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். எவ்வளோ இருக்குது தெரியுங்களா லங்ஸில் எவ்வளோ இருக்கும் தோராயமா, எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? காற்று சிற்றறைகள் பை, குட்டி குட்டியாக பை இருக்குது, 240,000 பயிர்கள் இருக்குது, 240,000, அவ்வளோ பை இருக்குது. அது எல்லாத்துக்குள்ளேயும் என்ன போகணும், காற்று போகணும் நல்லா. இப்போ நல்லா மூச்சு நல்லா டீப் ப்ரீத் பண்ணால் தான் நல்லா காற்று போகும், நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா. இது வந்து மூலபந்தம் பண்ணிக்கணும். இந்த பயிற்சி எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் இருப்பாள் காற்று சுவாசிக்கிறோமா, ஐயா சொன்னார் உள்ளே போகும்போது பிராணன்னு பேர். இதுக்கு உள்ளே போகும்போது இங்கே சைனஸ், இங்கே ஒரு ஜெரடை மாதிரி இருக்கும், இந்த இடத்துல முதல் ஃபில்டர் ஆகும் மூக்கில். மூக்கில் ஃபில்டர் ஆனோடனே என்ன பண்ணுவோம், சாதாரணமாக நமக்கு ஏதாவது டஸ்ட்டு பண்ண என்ன பண்ணோம் இப்படி பண்ணுறோமா, உடனே என்னாகும், மைனூட்டு சின்ன டஸ்ட்டாக இருந்தால் பார்ட்டிகல்ஸாக இருந்தால் நிமுகம் சிந்துவோம், உடனே அது வெளியில் வந்துடும். அதை விட கொஞ்சம் திக்காச்சுன்னா என்ன பண்ணோன்னா இந்த ஜலடையில் போய் சேரும். இங்கே இந்த இப்போ கடவுள் பாருங்கள் இங்கே ஃபில்டர் பண்ணுவார், இங்கே ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் திக்கு அங்கே சேர்ந்த உடனே என்ன பண்ணுறோம், சளியாக ஃபார்ம் ஆகும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரண வேகமாக மூக்கை சிந்த ஆரம்பிக்கிறோம். இன்னும் அதிகமாக அதையும் தாண்டி என்ன பண்ணோம், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இன்னும் மைனூட்டு பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணோம், மூச்சு சுவாச குழாய் வரியாக லங்ஸுக்கு போகும், பிரெயினுக்கும் போகும், மூளைக்கும் போகும். அதுதான் கோழையாக்கி அந்த அழுக்கு என்ன பண்ணுது, சளியாக வெளியில் தள்ளுது. அதான் சாமி சொல்கிறார் இறைவன் வந்து எதெல்லாம் அதிகப்படியாக இருக்கோ அதை வெளியில் தள்ளுவார். தண்ணி அதிகமாச்சுன்னா சளியாக கோழையாக வெளியில் தள்ளுறார், வெப்பம் அதிகமாச்சுன்னா ஜுரமாக வெளியில் தள்ளுறாரு. முன்ன சொன்னமே அந்த மாதிரி தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரிய மாதிரி தான், உடனே வந்து வெப்பத்தை உடம்புல சூடு அதிகமாகிடுச்சுப்பா, நரம்புகளை வந்து விரிவடைய செஞ்சு தோல் வழியாக என்ன பண்ணணும், வெப்பத்தை வெளியேற்றுன்னு சொல்கிறார். அதுதான் ஜுரமாக வருது. சளி அதிகமாச்சுன்னா தண்ணியாக மூக்கில் வர ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப அறிவாளி மாதிரி தண்ணியாக மூக்கில் வரும்போதே மாத்திரையை போட்டு உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் மூக்கு ஒரே கொடுத்துப்பா, மூக்கு குடையுதுப்பா, மாத்திரையை கொடுப்பா, வாங்கி போடுவோம், அது என்னாகும் மார்ஷலியாக மாறும். அடுத்தது குழந்தைங்களுக்கு வீசிங், அள்ளு மாந்தம் தூக்கி தூக்கி போடுது பார்த்தீங்களா. இதை மாதிரி வெளியில் தள்ளுறதை நம்ம அடைக்கக்கூடாது. ஜீர்ணமாகாத பொருள் உள்ளே போயிடுச்சுன்னா ஒன்று வாந்தியாக வெளியில் தள்ளும், இல்லை லூஸ் மோஷனாக வெளியில் தள்ளும். 2 தடவை வயிற்றால் போச்சுன்னா உடனே லோப்ரேட்டோ எல்டோப்புறம் மாத்திரை வாங்கி போட்டு அடைக்கிறோம், பண்ணவே கூடாது. நல்லா மோஷன் போக விடணும். நீங்கள் அதுக்கு உப்பு தக்கிற தண்ணி, எலக்ட்ரால் பவுட்ரு, தண்ணி, பானகம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே தொவ்வொருப்பான ஐட்டங்கள் நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும். குடிச்சிங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், போட்டு அடைப்போம், உடனே மோஷன் நின்றுடும். நின்னோடனே என்னாகும்னா அந்த வெளியில் வர முடியாத பொருள் போய் அப்படியே நின்று நம்ம உடம்புல ஆர்கன்ஸ் சேர்ந்து டெட் செல்ஸ் விழுது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே கூட்டாக சேர்ந்து கட்டியாக மாறும். அதான் அதுதான் புற்றுநோய் கட்டி. இப்போ புற்றுநோய் கட்டி வந்து எங்கேருந்தோ வரல, யார்கிட்டேருந்து வருது, நம்முடைய செயல்களால் வருது. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வாமிட் பண்ணாங்க, பேதிக்கு சாப்பிட்டு தேவையில்லாத கழிவுகள்லாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம முன்னோர்கள் கரெக்டாக செஞ்சாங்க. நம்ம ரொம்ப அறிவாரிகள் மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை வர வேலை இல்லை. இந்த காலத்தில் யார் என்ன தேய்ச்சி பிடிக்கிறதெல்லாம் பேசிகிட்ருக்கோம். அப்போ கபாலபதி என்பது மூக்கை, இந்த இடத்துல மூக்கை கை வச்சுக்கிட்டு ஆனஸ் மூலபந்தம் பண்ணிக்கணும். ஏன் மூலபந்தம், நான் காற்று போயிட்டு வெளியில் வரக்கூடிய பகுதி எதுன்னு சொன்னோம், 3, வாய் மூக்கு ஆசனவாய். நம்ம ஆசனவாயை அடைச்சிட்டோம், வாயை திறக்கக்கூடாது கபாலபதி பண்ணும்போது. ரூல்ஸ் போட்டிருக்கா,
வாய் வழியாக மூச்சு விடக்கூடாது. விட்டிங்கன்னா ஹிரண்யா ட்ரபிள் வரும், குடல் இறக்கம் வரும். நல்லா வாயை கெட்டியாக முடிக்கணும். இந்த லெஃப்ட் கையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூக்கை இப்படி இப்படிலாம் உடச்சிருவாங்க போல இருக்கு, பயமா இருக்கு, பண்ணவே கூடாது. இது வந்து இந்த கண்ணாடி காலம் தான் பாருங்க. இந்த 10 வரைக்கும் இந்த இடத்த லாக் பண்ணிங்களே மூச்சு உள்ளே போகாது. இந்த வளைவு இருக்குதா, இந்த வளைவு வந்து அழகுக்காக இருக்குது. சில பேர் இது இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, குறை பிரசவத்தில் பிறந்தவங்க இது இல்லாமல் இருப்பாங்க, இதோட மூக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வளைவுக்கு மேலே லாக் பண்ணிங்களே மூச்சு உள்ளே போகாது. இப்போ மூக்கு திரும்ப நீ வந்து மூக்கை வந்து திருப்பக்கூடாது, திருப்புறது நம்ம நோக்கமே இல்லை. திரும்பிச்சிங்களா, திரும்பவே திரும்பாது. அதே மாதிரி நீங்கள் முதல் அடிக்கிற ப்ரெஷரு 10 வரைக்கும் இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சு போச்சு, 8, 9, 10 வரும்போது சவுண்டே வெளியில் வராது. நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, முதல் ஒரு 3 பண்ண முடியாது யாராலையும் 10. இன்றைக்கி நிறைய பொல்யூட்டடாக இருக்குது, ஒன்றும் இல்லை எங்களை மாதிரி லேடிஸ் இப்போ நம்ம பயிற்சியாளர்கள் தான். ஐயா சொன்ன மாதிரி நம்மளாம் வேதாத்திரியத்தில் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ். நம்மளை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணாலே, நம்ம லேபில் எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சு நம்ம லங்ஸை டெஸ்ட் பண்ணாலே 30% பொல்யூட்டடாக இருக்குது, மாசு அடைஞ்சிருக்குது நம்ம உயிரல். தினம் ரெகுலர் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு 100% 30% என்ன இருக்குது, மாசு அடைஞ்சிருக்குது அப்போ நுரையீரல். அப்போ மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ ஏன் கொரோனாவில் மூச்சு விட முடியாமல் இறந்து போனாங்க எல்லாரும், அதுதான் காரணம். மூச்சு பயிற்சி தான் நம்மளை இந்த அளவுக்கு காப்பாற்றி வச்சிருக்கோம். நல்லா மூச்சு டீப் ப்ரீத். இப்போ இது பண்ணுறது அவுட்டு மட்டும், நிறைய கேள்வி இருக்குது. அவுட்டு இன்னா இன்னும் அவுட்டா இல்லை அவுட்டு மட்டுமா, நிறைய கேள்வி இருக்குது. இது மாற்றிட்டாங்க 2-3 தடவை சங்கம். நம்ம சங்கத்தில் வந்து முதல்ல வந்து மூச்சை விட்டுட்டு இழுக்கிறதும் 1% இருந்தது. நீங்கள் அவுட்டு மட்டும் செஞ்சிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக காற்று என்னாகும், காற்று கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ உட்காந்துட்டு இருக்கிற உள்ளே போது வரது தெரியுதா, கிடையாது. அப்போ நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு 1-2 பண்ண சொல்லுங்கள். 2-1 ரெஸ்ட்டு, 2-1 ரெஸ்ட்டு. அடுத்த நாள் அதை 3 ஆக்கணும், அடுத்த நாள் 4, அப்படி 10 கொண்டு வர சொல்லணும். இவங்க ஆரம்பத்தில் இந்த கவுண்டிங்கில் வச்சாங்கன்னா அவங்களால ப்ரெஷரு கொடுக்க முடியாது. இப்போ செய்யுங்க பார்க்கலாம், தம்பி செய்யுங்க. நீங்கள் நல்லா ஆனஸை டைட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும், பரவாயில்ல, சளி இருக்க மாதிரி தான் வேண்டாம். ஆ ரைட், போகிறோம் போகிறோம் போகிறோம். நல்லா வேகமாக ஒரு டவல் போட்டுக்கிட்டு டஸ்ட்டு, சளி பிடிக்கிறதுக்காக தான் லெஃப்ட் கை கபாலபதி லெஃப்ட் கையில் தான் செய்யணும். நாடி சுத்தி பிராணாயமம் நாசிகாமுத்திரை வச்சு ரைட்டு கையில் தான் செய்யணும், அது கண்டிஷன் இருக்குது சரிங்களா. இல்லை நாடி சுத்தி பிராணாயமம் வந்து பிராணனுக்காக செய்கிறது, இந்த தேவையில்லாத விஷயத்தை வெளியில் தள்ளுறோம். அப்போ கையில் இந்த டஸ்ட் வந்து அப்படியே துடைச்சிக்கிறதுக்காக லெஃப்ட் கையில் செய்கிறோம். இது செய்யும் போது என்னாகனா கபாலபதி, நம்ம ஒவ்வொரு பயிற்சியும் பாருங்கள், சாமிஜி பயிற்சி கண் பயிற்சியாக இருந்தாலும் அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பயிற்சி என்னென்னா கபாலபதி பண்ணும்போது வயிறு அதிரும், மணிப்பூரகமும் சுவாதிஷ்டானமும் நல்லா அதிரும். ஏன், அந்த அந்த 2 கிளாண்டும் நல்லா அது ஆதாரங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது தேவையற்ற பயம் போகும், நம்மளை விட்டு எதிர்மறையான எண்ணங்கள் போகும். நிறைய பேருக்கு என்னென்னா எனக்கு வந்துருச்சு அவங்களுக்கு வந்துருமா, பக்கத்து வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு வந்துருமா, பக்கத்து வீட்டுக்காருக்கு இது வந்துருச்சு எனக்கு இது வந்துருமா, ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம். அப்புறம் புதுசாக யாருனா பார்த்தா அவங்க எதுனா பேசினாங்கன்னா, கொஞ்சம் உறக்க பேசினாங்கன்னா ஒரு படப்படப்பு வரும். அந்த மாதிரி படப்படப்பு பயத்தை போக்கக்கூடியது கபாலபதி பயிற்சி நல்லா பண்ணிங்கன்னா. ஏன்னா அந்த பயம் தரக்கூடிய மையங்கள் இந்த அட்ரினல் கிராண்டும் பேங்க்ரியாஸ் கிராண்டும் தான், சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகம் தான், அதுவும் சீராகும். இப்போ செய் தம்பி, வயிறு அதிர்ந்து பாருங்க, அவர் நல்லா செய்கிறார். வாழ்க வளமுடன். இப்போ இந்த கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது நம்ம சாதாரணமாக மூச்சு இழுத்து விடும்பொழுது நம்ம மூளையில் இருக்கிற திரவம் சுருங்க ஆரம்பிக்கும். மூளையில் இருக்கிற திரவம் சுருங்க 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 செல்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும். மூளையில் செல்களுடைய எண்ணிக்கை குறைய 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 நமக்கு வயசாகிக்கிட்டே போகும், நமக்கு வந்து மரணத்தை நோக்கி போகும். கபாலபதி பயிற்சி யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மூளையில் இருக்கிற திரவம் வந்து சுருங்காது, மூளையில் இருக்கிற திரவம் வந்து சிதறும், சிதறும். அப்படி மூளை திரவம் சிதறும் பொழுது மூளை விரிவடையும். அந்த மூளை விரிவடையும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மூளையில் இருக்கிற செல்களுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த முதல்ல சொன்ன மாதிரி நம்ம உடலில் இருக்கிற செல்களில் வந்து 15 டிரில்லியன் செல்கள் வந்து மூளையில் இருக்குது. இந்த செல்கள் வந்து இனப்பெருக்கம் இல்லை, உடம்பு செல்கள் மாதிரி. அந்த இனப்பெருக்கம் இல்லாததுனால இருக்கிற செல்களை வச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம காலத்தை ஓட்டணும். அப்போது இந்த கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது மூளை செல்களினுடைய ஆயுட்காலம் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அதனால் இந்த கபாலபதி பயிற்சி செய்கிறோம். 1. 2வது, கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது மனமானது பீட்டா நிலையிலிருந்து ஆல்ஃபா நிலைக்கு வரும். ஆக்கினை தவத்தில் என்ன ஒரு ஃபீலிங் வருதோ
அது கபாலபதி பயிற்சி செய்யறவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து வந்துவிடும். அடுத்ததா நுரையீரல். கபாலபதி பயிற்சி நம்ம சரியான முறையில் செய்யும் பொழுது நுரையீரலுக்கு வந்து ஆக்சிஜனை கிரகிக்கின்ற சக்தி 1.8 மடங்கு அதிகமாகும். இந்த கபாலபதி பயிற்சி விட போகிறோமா? ரெடியாக இருக்கம்மா? சரி, அவங்க டீ இல்லை நாங்களே ஹேரா. ம், சரி சரி, புரியுதுங்களா? அப்போது கபாலபதி பயிற்சி வந்து எவ்வளவு நன்மைகள் கொடுக்குது பார்த்தீங்களா? அது இல்லாமல் நுரையீரலுக்கும் மூக்குக்கும் இடையே இருக்கிற ப்ரீத்திங் பைப் லைனில் இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணதே தீர்த்திடும். நுரையீரலில் இருக்கிற நுண்துகள் ஃபாரின் பார்ட்டிகல்ஸோடு என்ன பண்ணதே வெளியில் தள்ளிடும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது இந்த கபாலபதி பயிற்சி. அம்மா சொன்னாங்க இல்லையா, 1வதுல என்ன ப்ரெஷர் கொடுத்தீங்களோ 10வதுல அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். நம்ம 10 கவனம் இருக்கக்கூடாது. 10 கவனம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் என்ன பண்ணுவோம், போக போக நம்ம ப்ரெஷரை குறைச்சிக்கிட்டே வரும். ஆரம்பத்தில் அடிப்போம், இப்படி போவோம் கடைசியில். ஏன்னா 10 கவனம் இருக்கும். 3 வந்துதா, 3 நிறுத்துங்க, போகிறோம். 2 நாள் 3 பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5. ஒரு வாரம் 10 நாளில் உங்களுக்கு வந்து 10 கபாலபதி வந்துடும். சரிங்களா? வாழ்க வளமுடன். டீ பிரேக்கு இருக்கு இப்போது. இல்லை, அவங்க எப்படி டீ பிரேக் கொடுக்க சொல்கிறாங்களே. ஆ சரி, டீ பிரேக் கொடுத்துடலாமா? எவ்வளோ நேரத்தில் வருவீங்க ஐயா? நான் சொல்லுமா, நான் சொன்னால் கரெக்டாக வந்துடுவீங்களே? இப்போது 2 நிமிஷத்தில் வாங்க பார்க்கலாம். நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா காயகல்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உடற்பயிற்சியினுடைய உச்சகட்ட பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா மகராசன பயிற்சி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த 6 ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கீழ் இடுப்பு வலி. இதுக்கு நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா ஸ்பைனல் கார்டை வந்து எம்ஆர்ஐ சிடி எடுக்க சொல்லுவாங்க. அந்த எம்ஆர்ஐ சிடி எடுத்தாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C1 C2 இல்லைனா வந்து C3 C4 இல்லைனா C7 T1 இல்லைனா வந்து L1 L2 இந்த இடத்துல வந்து பல்ஜ் ஆயிருக்கு, இங்கே திக்கல் சாக் பதிவாயிருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஃபைனல் இம்ப்ரெஷனில் போட்டிருப்பாங்க. நார்மல் டிஸ்க் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா பயப்பட வேண்டாம், எதுவும் இல்லைன்னு அர்த்தம். பல்ஜிங் டிஸ்க்னா கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஹெர்னியேட்டட் டிஸ்க்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டீஜெனரேட்டட் டிஸ்க்னா வந்து ஒரு மோசமான கண்டிஷனுக்கு நம்ம போக போகிறோம், போயிட்டோம்னா அர்த்தம். தின்னிங் டிஸ்க்னா சர்ஜரி, வேறு வழியே கிடையாது. ஆஸ்தியோபெட்டிக் டிஸ்க்னா படுத்த படுக்கை ஆகிடுவாங்க அவங்க. இப்படி 6 ஸ்டேஜஸ்ஸு நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் இருக்கும். இதை வச்சே நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைனல் கார்டு ரிப்போர்ட்டை வச்சு நம்ம பார்த்துடலாம். இதில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போக போகிறதில்ல. இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 4 ஸ்டேஜுக்குள்ளே தான் இருப்போம். 10ல் 8 பேர் 9 பேருக்கு, புரியுதுங்களா? இதில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பயப்படக்கூடாது. இந்த எல்லா ஸ்டேஜையும் கிளியர் பண்ணுற பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மகராசன பயிற்சி தான். அதுக்கு தான் அதை சொல்லிடுறேன் இப்பயே, பயப்படக்கூடாது. கழுத்து வலி வந்துட்டால் உடனே பயப்படுவாங்க, தலை சுத்தம், டென்ஷன் அதிகமாகும், புரியுதுங்களா? தலை சுத்தம் வந்துச்சுன்னா டென்ஷன் அதிகமாகும். கழுத்து வலி ஒரு சில நேரத்தில் கழுத்து வலி இருக்காது. கோபம் அதிகமாக வந்துருச்சுன்னா குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட அப்போ கழுத்து வலி தானாக ஸ்டார்ட் ஆகிடும், அந்த பிரச்சனை வந்துடும். ஏன்னா கழுத்து வலின்னு சொல்கிறது டைரெக்டாக அடுத்துக்கு மூளைக்கு போகிற நரம்புகள் பக்கத்தில் இருக்க அந்த C1 to C7 இந்த இடம், அப்போது அந்த மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை தடுக்கும் அந்த இடத்துல. அப்போ தடுக்கும் பொழுது அந்த கழுத்தில் அது கம்ப்ரெஷன், இதே இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா வெறும் வலி மட்டும்தான் இருக்கும் கீழெல்லாம். இந்த T1 to T12 L1 to L5 இந்த சேக்கரத்தில் இங்கே அழுத்தும் பொழுது வெறும் வலி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஆகும்பொழுது மூளைக்கு போகிற பகுதிங்கிறதுனால ரத்த ஓட்டம் கொஞ்சம் சின்ன தடை ஏற்பட்டால் கூட நமக்கு அப்படியே வந்து ஒரு ட்ரிப்பிலே தலை 100 சுற்றுற மாதிரி இருக்கும். உடனே வந்து அடி வயிறு கலங்கிடும், பயம் வந்துடும், வாமிட்டிங் பண்ணுவாங்க ஒரு சில பேர், இந்த கழுத்து வலி இருக்கிறவங்கெல்லாம்.
இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எதுக்குமே பயப்படக்கூடாது. முதல்ல ஞாபகம் வச்சுங்க, மகராசன பயிற்சியை ஒழுங்காக செய்தாலே இந்த எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து வெளிவந்துடலாம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் வந்து காலையில் நம்ம பார்த்தோம் பாருங்கள், இந்த 108 வர்மங்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 108 வர்மங்கள் மொத்தமாக சேர்ந்தது தான் இந்த 5 உயிர் முடிச்சு நம்ம உடம்பில் இருக்குது. இந்த 5 உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து, முதல் உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து கர்ணாமிரத முடிச்சுன்னு பேர், ரெண்டாவது உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து சரம் முடிச்சு, மூணாவது உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து துன்னல் முடிச்சு, நாலாவது உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து பாசம் முடிச்சு, அஞ்சாவது உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து கும்பகம் முடிச்சு. இந்த 5 உயிர் முடிச்சு தான் நம்ம உடம்பில் வந்து இந்த 108 ஆற்றல் மையங்கள் கொடுக்கின்ற உயிர் ஆற்றலை, இந்த 5 பேர் தான் ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து உயிர் ஆற்றலை வந்து சப்ளை பண்ணுறவங்க இவங்க தான். இல்லை கர்ணாமிரதம் முடிச்சுங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, C1 கழுத்து இங்கே இருக்கு பாருங்கள், C1 அதுதான் வந்து கர்ணாமிரதம் முடிச்சு, சர்விக்கல் 1 இருக்கிற இடம்தான். சரம் முடிச்சுங்கிறது வந்து C7, C1, C2, C3, C4, C7, T1 தொராசிக் மார்பிது ஆரம்பிக்கின்ற இடத்துல இருக்கிறது தான் வந்து சரம் முடிச்சு, புரியுதுங்களா? T8, T9 தொராசிக் 8-9 கிட்ட இருக்கிறது தான் வந்து துன்னல் முடிச்சு, அதுதான் நேராக நம்மளுடைய நெஞ்சுக்குழிக்கு பேக் சைடு இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது வந்து T12-L1 பாசம் முடிச்சு, அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மணிப்பூரகத்துக்கு நேர் பேக் சைடு இங்கே இருக்குது. அதுக்கடுத்தது வந்து கும்பகம் முடிச்சு கீழே சேக்கரம் கீழே மூலாதாரத்துக்கிட்ட போயிடும். இதில் இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ணாமிரதம் முடிச்சுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் உயிர் ஆற்றலை கொடுக்கறது இந்த கர்ணாமிரதம் முடிச்சு தான். ரெண்டாவது, இந்த சரம் முடிச்சுங்கிறது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் அதுதான் இணைக்கும். அதாவது உடலையும் மனசையும் இணைக்கிறது வந்து அந்த ரெண்டாவது முடிச்சு தான். இந்த உடல் மனம் இணைஞ்சால் தான் நம்மளால் வாழ்க்கையே வாழ முடியும், இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு. மூணாவது, துன்னல் முடிச்சுட்டு இருக்கு பாருங்கள், இதுதான் நுரையீரல் மற்றும் இருதயத்திற்கு ஆற்றலை கொடுக்கிறது. நாலாவது, பாசம் முடிச்சு, இதுதான் ஜீரண மண்டலத்திற்கு ஆற்றலை கொடுக்கிறது வயிற்று பகுதிக்கு. இந்த அஞ்சாவது இருக்கு பாருங்கள், சேக்கரம் இடுப்பு பகுதி கால் பகுதிக்கு ஆற்றலை கொடுக்கிறது. இந்த 5 தான் ஆற்றலை உடல் முழுக்க சப்ளை செய்யுது. இந்த மகராசனம் பயிற்சி 1 இந்த 5 உயிர் முடிச்சியும் நம்ம என்ன பண்ணுறோம், இயக்கிறோம், புரியுதுங்களா? மகராசன பயிற்சியில் நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறோம், ஒரு இடத்துல இப்படி படுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மகராசனம் 1 பண்ணும்போது ஹால் நடுவில் இருப்போம், சைக்கிளிங் போகும்போது வாசக்கால்கிட்ட போயிடுவோம், அப்படி தானே என்னங்க போயிட்டே இருக்கோம். எங்கப்பா அம்மாவை காணணும், இப்போ தான்ப்பா 1 இருந்தாங்க, இப்போ சைக்கிளிங் போட்டாங்க, வாசப்படிக்கிட்டே இருப்பாங்க பாருப்பா அப்படின்வாங்க. இப்போ தான்ப்பா 1வது நிலையை பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க, இதுக்குள்ளேயே அங்கே போயிட்டாங்கப்பா அப்படின்வாங்க. இப்படி பண்ணாங்க மகராசனம் 2 பண்ணுங்க, இங்கே இருப்போம் ரிவர்ஸில் போவோம், கிச்சனுக்காக போயிடுவோம். உடம்பை இதில் வந்து முதுகுத்தண்டு தலை மட்டும்தான் இயக்கம் பெறணுமே தவிர உடம்பு சுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகராசனம் 1 என்ன பண்ணுறோம், கை என்ன வச்சுக்கிறோம் நம்ம, சின்முத்திரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், 45 டிகிரி உடம்புல இப்படி தள்ளி வச்சுக்கிறோம். முதுகுத்தண்டு தரையில் நல்லா ரெஸ்டாக இருக்கணும் முதுகுத்தண்டு. ஏன், எதை இயக்க போகிறோம், போ 5 உயிர் முடிச்சியும் இயக்க போகிறோம், அதை அப்படியே தரையில் வந்து கம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கணும் முதுகு. எப்போ, சைக்கிளிங் போகிற வரைக்கும் உடம்பு அசைக்கக்கூடாது, முதல் 6 வரைக்கும் அப்படியே இருக்கணும். நம்மளை படுக்க வச்சு ஒரு ஸ்கெட்ச் போட்டால் எப்படி இருக்கணும், அப்படியே இருக்கணும். நம்ம இப்போ தான் அதுக்கப்புறம் நம்மளை தாண்டி 3 ஸ்கெட்ச் போட்டுடலாம், அப்படி உடம்பு தள்ளி போகக்கூடாது, புரியுதுங்களா? இந்த 5 உயிர் முடிச்சியும் இயக்க போகிறோம் 1. ரெண்டாவது, உடம்புலேருந்து 45 டிகிரி கை எப்படி தள்ளி வச்சிட்டோன்னா, இந்த கை இப்படி தரையோடு இருக்கணும். ஆமாம்,
ஆமாம், நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆரம்பத்தில் இப்படி இருப்போம், அப்புறம் இப்படி போயிடுவோம், கை ரெண்டு கையும் இப்படி இருக்கும், 90 இன்னும் கூட போயிடும், அப்படி கூட போயிடுவோம், அப்படி போகக்கூடாது. ஏன் தரை உடம்புல இருந்து 45 degrees இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, இந்த ஒரு பல்ல இருக்கு பாருங்க, ரெண்டு எலும்பு இருக்கும், பள்ளம் தெரியும் பாருங்க, ரெண்டுத்துலேயும் உள்பக்கத்தில் கட்ட வரல் வைங்க, வெளி பக்கத்தில் நடு வரல் வைங்க, வச்சுக்கிட்டு வலச்சோழாக ஒரு 3 times சுத்துங்க, ஒரே டைரக்ஷன், ரெண்டு கையும் சேர்த்து சுத்தணும், ஒரே டைரக்ஷன்ல, வலம் 3, இடம் 3, திருப்பி வலம் 3 சுத்துனீங்கன்னா கழுத்து வலி போயிடும். இதுக்கு பேர் வந்து வெளிப்பக்கம் இருக்கிறதுக்கு பேர் வந்து வெளி மணிபந்த வர்மம் அப்படின்னு பேர், கழுத்து வலிக்கு. உள்பக்கம் இருக்கிறது வந்து உள் மணிபந்த வர்மம் அப்படின்னு பேர். ஆமாம்மா, ரெண்டு கையால் ரெண்டு சைடு இப்படி ஒரே டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம், ரெண்டு பள்ளம் தெரியும், சரிங்களா. இப்போ சின்முத்திரையை வச்சுக்கிட்டு உடம்புலேருந்து 45 degrees கையை இப்படி தள்ளி வச்சுக்கணும், கையை, அம்மா இப்படி இல்லை போகக்கூடாது, கையை இப்படி 45 degrees வச்சுக்கிட்டு வெளி மணிபந்த வர்மத்தை தரையில் பேஸ்ட் பண்ணிடணும். மகராசனம் 1 நம்ம வெளி மணிபர்மந்த வர்மத்தை அழுத்துறோம், மகராசனம் 2 என்ன பண்ணுறோம்மோ, தலை இருக்கிற பக்கம் கை இப்படி இருக்கும், தலைக்கு ஆப்போசிட் பக்கம் கையை திருப்புறோம் இல்லையா. ஏன், ஒரு பக்கம் உள் மணிபந்த வர்மம் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு பக்கம் வெளி மணிபந்த வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுவோம், இந்த பக்கம் வந்து உள் மணிபந்த வர்மம் போகும்போது இந்த பக்கம் வெளி மணிபந்த வர்மத்தை ஆக்ட் பண்ணுவோம். மகரிஷியோட டெக்னிக் இதுதான், புரியுதுங்களா. கையெல்லாம் இப்படிலாம் தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து குச்சிப்படி ஆடணும்னா 2 மணிபந்த வர்மத்தையும் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஷோல்டரை தூக்கிட்டிங்கன்னா போச்சு, ஷோல்டரை தூக்கிட்டால போச்சு, ஷோல்டர் தூக்கிட்டிங்கன்னா கை தரையில் ரெஸ்ட் ஆகாது. ஏன், இது ரெண்டும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டும் வந்து இந்த C1 to C7 தான், அது அந்த C1 to C7 நீங்கள் கொடுக்குற பயிற்சி போகாது. அதனால தான் மகராசன பயிற்சி பண்ணும்பொழுது உடம்பு தரையோடு ஒட்டிடணும், ஃபெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி ஆயிடணும், சைக்கிளிங் பண்ணுற வரைக்கும் அதே பொசிஷனில் இருக்கணும். அந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு தான் என்ன பண்ணப்போ பண்ணலாமா ஐயா பயிற்சி, ரைட். இப்போது அப்படி இருங்கய்யா. ஆ ஆமாம், படுக்கிறது இப்படி தான் படுக்கணும், நம்ம எப்படி படுக்கிறோம் தெரியலையா, படுக்கிற பொசிஷன் தெரியலையா எல்லாருக்கும், ஏன் இந்த பொசிஷனில் படுக்கணும், ம், ஹார்ட்டுக்கு, ஹார்ட்டு பிளட் சர்க்குலேஷன் தான், ஹார்ட் வந்து பல்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஹார்ட்டில் வந்து அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு, ஆயுளை நீட்டிப்பதற்கு. இது பாருங்க, இப்போது வெளிமணி பந்த வர்மத்தை அழுத்திக்கிட்டார், வெளிமணி, இப்போ இந்த கை வந்து இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது சைக்கிளிங் பண்ணுற வரைக்கும், புரியுங்களா. இப்போ ரெண்டு காலம் ஒன்று அப்படி ஒட்டி இருக்கணும். ஏன் ஒட்டி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கால் தள்ளுங்கயா, ஒரு கால் தள்ளுங்கயா, இதுதான் வந்து முதுகுத்தண்டுக்கு அழுத்துறமானமோ, அப்போ ரெண்டு கால்லையும் முதுகுத்தண்டு அழுத்திக்கிறோம். அதனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது பின்னாடி 5 உயிர் முடிச்சு இப்போ தரையில் இருக்குது, ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, ரெண்டு கையில் 2 மணிபந்த வர்மம் பண்ணியாச்சா, ரெண்டு கையிலையும் வெளி மணிபந்த வர்மம், சின்முத்திரை, மன ஓர்மை, எப்போ வந்து உயிர் முடிச்சு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சோ அப்போ இடகலை பிங்களை சுழிமுனை இப்போ வேலை செய்திடும், கான்சன்ட்ரேஷன், மன ஓர்மை உள்ளுக்குள்ளே வந்துடும், சின்முத்திரை. இப்போ இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு மகராசன பயிற்சி செய்யணும். அதனால்தான் மகராசன பயிற்சி செய்யும்பொழுது கண்களை திறக்க கூடாது, 1. 2, கழுத்தை தூக்கக்கூடாது, சரிங்களா, ரைட். தலை ரைட் பண்ணுங்க பாருங்க, ஒரு கால் மேலே இப்படி ஒரு கால் ட்ராவல் ஆகணும், ஏன்னா 2 இதையும் அழுத்தணும் இங்கே உள்பக்கம். இப்போ வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, அவர் அப்படியே இருப்பா. இப்போது அவர் தலை ரைட்டு உடம்பு லெஃப்ட்டு போன உடனே இந்த பக்கம் பித்தப்பை, நடுவில் முதுகுத்தண்டு, இந்த பக்கம் வெளிப்பக்கம், கணுக்காலுக்கு கீழே இருக்கிற கண் புகச்சல் வர்மம், இங்கே கீழே இருக்கு பாருங்க, கொஞ்சம் காலை தூக்குப்பா, அப்படி அப்படி மேலே தூக்கு, இந்த காலை ஒரு கால் மேலே தூக்கு, இந்த வரைக்கும் பாருங்க, இதுதான் உப்பு குற்றி காலம், குதிக்கால் வர்மம், இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, வர்மா பாயிண்ட், இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்குது, இது வந்து தரையில் அழுத்தணும் இந்த இடம், நீங்கள் தரையில் இந்த இடத்த அழுத்த அழுத்த, இந்த இடத்துல தரையில் அழுத்த அழுத்த, 2 கால்லையும் இந்த நடுவில் 2 இடத்தையும் அழுத்த அழுத்த, 5 உயிர் முடிச்சுக்கும், ஆற்றல் போய்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா. மகராசனம் அதிகமான
ரகசியங்கள் அடங்கிய பயிற்சி. இப்போ ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுக்கணும். இப்போ தலை ரைட்டு பாருங்கள், கண் புகச்சல் வர்மம், உப்பு குற்றிக்காலம் குதிகால் வர்மம், முதுகுத்தண்டு பித்தப்பை. இப்போ தலை லெஃப்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கண் புகச்சல் வர்மம், உள்பக்கம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். இதை மாதிரி நம்ம எத்தனை முறை பண்ணுறோம் நம்ம இந்த பயிற்சியை? மூன்று முறை செய்கிறோம். ரைட். இப்போ ரெண்டாவது, ரெண்டு கால் அப்படியே மடக்கி, எவ்வளவுக்கு அவ்வளோ காலை நீங்கள் வந்து உள்ளே எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு இது வந்து நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ட காலத்துக்கு ப்ரெஷர் கிடைக்கும், ஆணிக்காலத்துக்கு ப்ரெஷர் கிடைக்கும். உள்ளுக்குள்ளே மகராசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஆணிக்காலத்தை காமிக்கிறோம் எங்கே இருக்குன்னு. அடுத்தது ரைட், தலை ரைட்டு. இதே மாதிரி ஒரு கால் மேலே ஒரு கால் போகணும். அதே பாயிண்ட்ஸ் தான் வந்து இதுலேயும் வந்து இப்போ நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும்போது, லெஃப்டில் போகும்போது ரைட்டு, ரெண்டு கையிலையும் வெளி மணிபந்த வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். கால் நீட்டுங்க, மூன்று முறை பண்ணிட்டோம். இப்போது வலது காலை எடுத்து இடது கால் மேலே இப்படி போடுறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வலது காலினுடைய வெளி கண் புகச்சல் வர்மத்தையும் இடது காலினுடைய வெளி கண் புகச்சல் வர்மத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த பக்கம் தண்டு வடம் பண்ணுங்கள் போதுங்களா. இப்போ இந்த பக்கம் திரும்பும் பொழுது இந்த பக்கம் தண்டு வடம் புரியுதுங்களா. இந்த குதிக்கால் வர்மம், உப்பு குற்றிக்காலம், கண் புகச்சல் வர்மம், இது மூணுமே வந்து முதுகுத்தண்டு மற்றும் கால்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். இப்போ காலை மாற்றுங்க. இப்போ காலை மாற்றின உடனே இடது காலினுடைய கண் புகச்சல் வர்மம், வலது காலினுடைய முதுகுத்தண்டு. சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணுறோம், காலை வந்து கொக்கி போடுறோம் இல்லையா. இந்த கொக்கி போடும் பொழுது மூணு இடத்துல ப்ரெஷர் வரணும். இந்த மேல் காலால் இங்கே அழுத்தணும், கட்டை விரல் மெட்டி விரலால் இதை ரெண்டாக பிடிச்சிக்கணும், ரெண்டாவது அழுத்தம். மூணாவது இந்த கீழ்காலால் உப்பு குற்றிக்காலம் குதிக்கால் வர்மத்தை அழுத்திக்கணும். மூணு ப்ரெஷர் கிடைக்கணும் இந்த பயிற்சியில். ஞாபகம் வச்சுங்க, வெறும் சும்மா அப்படியே மேம்போக்காக வச்சுட்டு இந்த பயிற்சி செய்யக்கூடாது. இங்கே இந்த ஒரு ப்ரெஷர், இந்த ரெண்டு விரல்லேருந்து ஒரு ப்ரெஷர், இந்த கீழ்லேருந்து ஒரு ப்ரெஷர். மூணு ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த பயிற்சியில். போங்க, தலை ரைட்டு, கால் கட்ட விரல் தரையை போய் தொடணும். குட், மூணு முறை. அதே மாதிரி இந்த கால். இப்போ சில பேருக்கு கால் அங்கே பிடிக்க முடியாது, கால் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் குட்டையாக இருந்தாலும் பிடிக்க முடியாதுன்னா கொஞ்சம் மடக்கி வச்சுட்டு பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே பிடிக்கணும். தலை ரைட்டு, உடம்பு லெஃப்ட்டு. அதே மாதிரி மூன்று முறை அதே தான் பண்ணணும். சரிங்களா. இப்போ ஆறு நிலையை முடிச்சிட்டோமா. இப்போ ஏழாவது நிலை என்னது? சைக்கிளிங். இப்போ சைக்கிளிங் பண்ணும்பொழுது ஒரு நிமிஷம்ங்கய்யா, இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கைப்பயிற்சியில் நிலை மூணு நாலு அஞ்சு, கைப்பயிற்சியினுடைய நிலை ஏழு, கால் பயிற்சியினுடைய நிலை ஒன்று ரெண்டு, யார் சரியாக செய்யலையோ அதை இங்கே பிடிச்சிடலாம். என்னது இது? நீங்கயா இல்லை என்ன, டீ சாப்பிட்டு கூட கரெக்டான ஆன்சர் வரலையே. ஆ, தோள்பட்ட ஆ சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆறு மூட்டுகளுக்கும் கைப்பயிற்சி மூணு நாலு அஞ்சில் என்ன பண்ணணுமோ, தோள்பட்டைக்கு ஆயில் போட்டோம். கைப்பயிற்சி ஏழில் முட்டிக்கு ஆயில் போட்டோம். கால் பயிற்சி நிலை ஒன்று ரெண்டில் இடுப்புக்கு ஆயில் போட்டோம். இந்த சைக்கிளிங் பண்ணும்பொழுது அங்கே யார் விட்டமோ அதை மொத்தமாக பிடிக்கலாம். இதில் வந்து ஆறுத்துக்கும் சேர்த்து ஆயில் போடுவோம். போடுங்கயா, இப்போ போடுங்க, போகலாம் ஆயில். இப்போ பாருங்கள், தோள்பட்டை பாலும் ஆக்டிவேட் ஆகும், கை நல்ல மேலே தூக்கு, ரவுண்டு போடணும். இடுப்பு பாலும் ஆக்டிவேட் ஆகும், கால் முட்டியும் ஆக்டிவேட் ஆகும், ஷோல்டர் பாலும் ஆக்டிவேட் ஆகும். நல்லா சுற்றணும். இப்போ ஆறு பாலுக்கு சேர்ந்து ஆயில் போட்டோமா? இப்போ ஆ போங்க, போகிறோம்.
என்னங்க ஐயா? ஆமாம். இப்போது இந்த பயிற்சி செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுது நிலை ஒன்று செய்யும் பொழுது உங்களுடைய முழு கவனமும் கழுத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கணும். நீங்கள் அழகாக ஒரு ஒரு பார்ட்டாக ஆக்டிவேட் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் மகராசன பயிற்சியில். நிலை ரெண்டு, ரெண்டு காலம் மடக்கி செய்தோம் இல்லையா, கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி ஆக்டிவேட் ஆகும். ரைட்டு கால் எடுத்து லெஃப்ட் கால் மேலே போடும்போது நிலை மூணு செய்யும் பொழுது மார்பனுடைய மேல் பகுதி பின்பக்கம் இங்கே, லெஃப்ட் கால் எடுத்து ரைட்டு கால் மேலே போடும்பொழுது மார்பனுடைய கீழ்ப்பகுதி. நிலை அஞ்சு, ரைட்டு கால் எடுத்து லெஃப்ட் கால் மேலே குத்தி வைக்கும் பொழுது இடுப்பினுடைய மேல் பகுதி. நிலை ஆறு, லெஃப்ட் கால் எடுத்து ரைட்டு கால் மேலே போடும்பொழுது இடுப்பினுடைய கீழ்ப்பகுதி. நிலை ஏழு, சைக்கிளிங் பண்ணும் பொழுது மொத்த ஸ்பைனல் கார்டுக்கும் சேர்த்து பயிற்சி. புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம வரணும் இந்த மகராசன பயிற்சி வரும்போது. மேலிருந்து கீழே இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். மகராசனம் ரெண்டு செய்யும் பொழுது நிலை ஒன்று இடுப்பினுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து வரணும், அப்படியே ரிவர்ஸில் வரணும். ரெண்டு காலம் மடக்கிக்கிட்ட நிலை ரெண்டு செய்யும்போது இடுப்பினுடைய மேல் பகுதி. இதில் பண்ணுறாரு பாருங்க. இந்த பயிற்சியினுடைய ஹைலைட் வந்து கால் முட்டி தரையில் இருக்கக்கூடாது. கால் முட்டி தரையில் இருந்துச்சுன்னா பயிற்சி செய்யறதுல அர்த்தமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது பாக்கி ஆன்ல இருக்கா? இல்லை இல்லை, ஆன்ல இருக்கா? ஆஃப் பண்ணி ஆ லெஃப்ட். இப்போ பாருங்க, ஒரு கையில் உணி உள் மணிபந்த வருமா, இன்னொரு கையில் வாழ்க வளமுடன். ஆ, ஏன்னா கால் முட்டி தரையில் பட்டுடுச்சுன்னா வயிற்று பகுதி மார்பு பகுதி தரையில் படாது. புரியுதுங்களா? இப்போ கால் முட்டி தூக்கினாதான் வயிற்று பகுதியும் மார்பு பகுதியும் தரையில் படும். ஷோல்டரை தூக்கக்கூடாது. ரெண்டு உள்ளங்கையும் தரையில் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் தூக்கணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஆ, அடுத்த பயிற்சி பாங்க. இப்போ நிலை ஒன்று செய்யும்பொழுது இடுப்பினுடைய கீழ்ப்பகுதி, ரெண்டு காலம் மடக்கிக்கிட்டு செய்யும்பொழுது நிலை ரெண்டு செய்யும்பொழுது பண்ணுங்கயா இடுப்பினுடைய மேல் பகுதி. இப்போ அடுத்தது நிலை மூணு செய்யும் பொழுது மார்பினுடைய கீழ்ப்பகுதி. ரைட்டு காலத்தில் லெஃப்ட் கால் மேலே போடுங்க. ரைட்டு காலத்தில் லெஃப்ட் கால் மேலே, ரைட்டு கால் எடுத்து லெஃப்ட் கால் மேலே. ஆ, இது நிலை மூணு, மார்பினுடைய கீழ்ப்பகுதி. நிலை நாலு செய்யும் பொழுது மார்பினுடைய மேல் பகுதி. அடுத்தது நிலை அஞ்சு செய்யும் பொழுது கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி. ஆ, ஒன்று பண்ணுங்க, எப்போறோம் ஒன்று பண்ணுங்க. நிலை அஞ்சு செய்யும் பொழுது ஒன்று பண்ணுங்க, கொஞ்சம் மேலே போங்க. ஏன்னா மகராசனம் ரெண்டு செய்யும்போது மட்டும் ஒரு நாலு அங்குலம் கீழே வருவோம், எல்லாருமே வந்துடுவோம். ஒரு நாலு அங்குலம் தான் வரணும், அதாவது சின் வைக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரேடியாலாம் போகக்கூடாது கீழே. ஆ, நிலை அஞ்சு, ரைட்டு கால் எடுத்து லெஃப்ட் கால் மேலே குத்தி வைங்க, முட்டி தூக்குங்க, தலை ரைட்டு உடம்பு லெஃப்ட்டு. ஆ, பொசிஷன். அடுத்து நிலை ஆறு, காலை மாற்றுங்க. இப்போது கழுத்தினுடைய மேல் பகுதி. இப்போது முடிஞ்சிருச்சிங்களா? இப்போது மகராசனம் ஒன்றில் சைக்கிளிங் பண்ணும்பொழுது ஆறு பாலுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுமா, ப்ளஸ் முதுகுத்தண்டுக்கு. நிலை ஏழு, இந்த குரோக்கடைல் முதலை பயிற்சி செய்யும் பொழுது இப்போ முதுகுத்தண்டுக்கு முழுசாக ஆக்டிவேட் பண்ணுறோம், ப்ளஸ் கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை யார் 360 டிகிரி சுத்தலையோ அந்த பலன் இங்கே கிடச்சிரும். ஞாபகம் இருக்குங்களா? 360 டிகிரி எது? அது. ஆ, இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோக்கடைல் பண்ணும்போது ரெண்டு காலை விரிச்சிருவீங்க, காலை விரிக்கக்கூடாது. காலை விரிச்சிங்கன்னா நீங்கள் காலை மடக்கும் பொழுது இந்த கால் வந்து இந்த பேக்கில் வந்து அடிக்கும், இந்த கால் வந்து அந்த பேக்கில் போய் அடிக்கும். காலை விரிச்சிட்டிங்கன்னா பொதுவாக இது வரும்பொழுது இந்த பின் கால் வந்து இந்த பேக்கை வந்து டச் பண்ணணும். எத்தனை பேருக்கு டச் பண்ணுது? குட்.
டச் பண்ணணும், டச் பண்ணணும். பாருங்க, ஒரு ஒரு அடி ஒரு அடி அடிச்சுட்டு போயிடும், அவள் தான். காலை விரிச்சிங்கன்னா வேற வேற டைரக்ஷன் போகும். காலை விரிக்காம போனீங்கன்னா அந்தந்த பேக்குக்கு அடிக்கும் அது. குட். மூச்சு பிடிக்கூடாது, மூச்சை பிடிக்காமல் பண்ணுங்க, மூச்சை பிடிக்காமல் பண்ணுங்கம்மா. மூச்சை பிடிக்காமல் பண்ணிங்கன்னா வராது. ப்ரொசீஜராக பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கழுத்தை தூக்கக்கூடாது. ஆமாம், குரோக்கடையில் குரோக்கடையில் கழுத்தை தூக்காதீங்க. மகராசன பயிற்சி பண்ணும்போதே கழுத்தை தூக்காதீங்க, கண்ணை திறக்காதீங்க. இது மூணு பண்ணிட்டாலே போகிறோம், பிரச்சனை வராது, சரிங்களா? இது வந்து பேபி ஸ்லீப், ரைட். இப்போது எழுந்துக்குங்க, கீழே வந்துருங்கயா. குட். இப்படி வந்துருங்கயா. இப்போ இந்த மகராசனம் ஒன்று செய்யும் பொழுது இந்த உயிர் முடிச்சு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த உயிர் முடிச்சு மகராசனம் ஒன்று செய்யும்போது நம்ம இங்கே பார்த்தோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பாருங்க. ஆமாம், முடிச்சு இங்கே தான் பார்த்தோம். கருணாமிரதம் முடிச்சு, சரம் முடிச்சு, துண்ணல் முடிச்சு, பாசம் முடிச்சு, கும்பகம் முடிச்சு, இதில் பார்த்தோம் பாருங்க. இதுதான் நம்ம முதுகு தண்டில் இருக்கு. ப்ளஸ் நம்ம முதுகு தண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 வர்ம புள்ளிகள் முதுகு தண்டில் இருக்கு. இந்த இடத்துல வந்து முடிச்சு வர்மம், சுழியாடி வர்மம், சிப்பி வர்மம், கை சுருக்கி காலம், நட்டல் வர்மம், பூனல் வர்மம், வாயு காலம், கச்சை வர்மம், நங்கனாம் பூட்டு, ஆணிக்காலம். இந்த ரெண்டு சைடில் இது மகராசனம் ஒன்றில் 5 உயிர் முடிச்சு 10 வர்ம புள்ளிகள் மகராசனம் ஒன்றில். மகராசனம் ரெண்டில் பாருங்க, தும்மிக்காலம், கதிர்வர்மம், கதிர்காமவர்மம், தும்மிக்காலம், சக்திவர்மம், கதிர்காமவர்மம், கூம்பவர்மம், நேர்வர்மம், உருமிக்காலம், அன்னக்காலம், கிளிப்பிடர்வர்மம், தூசுமுகவர்மம், அனுமன் காலம், பல்லவர்மம், நட்டல் வர்மம், அடப்பக்காலம், வெள்ளீரல் வர்மம், காரீரல் வர்மம், உள்குத்து வர்மம், உள்புத்து வர்மம், பிறைத்தாரை வர்மம், வலி அஸ்தி சுருக்கி, சிறிய அஸ்தி சுருக்கி, பல்லவர்மம், கல்லிடைக்காலம், அதுக்கப்புறம் வந்து வலமூர்த்தி காலம், இடமூர்த்தி காலம், சிறுநீர் காலம், தண்டு வர்மம், குடுக்கை வர்மம். இந்த 25 பாயிண்ட்ஸ் வந்து 25 வர்ம புள்ளிகள் வந்து மகராசனம் ரெண்டில் வந்து ஆக்டிவேட். இங்கே வந்து இடது பக்கத்தில் திவளைக்காலம், விலங்கு வர்மம், புஜவர்மம், காக்கட்டை காலம், அதுவும் ஆக்டிவேட் ஆகிடும். எல்லாம் கொஞ்சம் பாருங்க, இந்த பாருங்க, இந்த வர்மத்தில் இருக்கிற மொத்தம் 108 புள்ளிகள் வந்து தலை முதல் கழுத்து வரை 25 இருக்குங்க. கழுத்திலிருந்து தொப்புள் வரை 45, தொப்புள் பகுதி தொப்புளை சுற்றி 9 வர்ம புள்ளிகள், தோள்பட்டை கைகள் வந்து 14, இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் 15, மொத்தம் 108 வர்ம புள்ளி. இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற 108 வர்ம பாயிண்ட்ஸு இங்கே தான் இருக்குது. 70, 79, 89, 90, 98, ரைட். குட். இதுதான் எப்படி வர்மம் கொடுக்கணும். இப்போது நம்ம வீட்டில் யாருக்காவது வீசிங் அதிகமாக இருக்குது, குழந்தைக்கே இந்த அல்லு மாந்தன்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், வாயை பெரியவங்கள்லாம் வந்து வாயால் மூச்சு விடுவாங்க, மூக்கால் மூச்சு விட மாட்டாங்க. இப்போ அதை மாதிரி ஆளுங்களாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்நேரத்துக்கு உடனே பயிற்சி பண்ணுனா பண்ணுவாங்களா? அவங்க பண்ண மாட்டாங்க, நமக்கு இந்த பயிற்சி தெரியும். அப்போ அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறது நம்ம அப்படின்னு பாருங்கள். இப்போ தைலம் தேய்க்கிறவங்க பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு சளினா இப்படி தானே தேய்ப்போங்க. நமக்கே கூட ஒரு நெஞ்சில் கபம் இருக்காமல் இருந்தால் இப்படி தான் தேய்ப்போம், அப்படி தேய்க்கக்கூடாது. கையை வச்சுட்டு இப்படி பிரிக்கணும், ரெண்டு கையை பிரிக்கணும். குழந்தைங்க நல்லா பிடிச்சிக்கோங்க, யாராவது பிடிச்சிக்க சொல்லுங்கள். பெரியவங்களாக இருந்தாலும் இப்படி பிடிச்சி விரித்து தேய்ச்சிங்கன்னா சீக்கிரம் கபம் கரையும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாத பித்த கபம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, 20-40 வந்து பித்தம் அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே. 40 அதாவது 20-40 பித்தம், 40-60 வாதம், அதனால தான் மூட்டு வீக்கம், மூட்டு வலி, கை கால் வலிவது. 60-80 வந்து கபம், கபத்தில் தான் நமக்கு முடிவு. அந்த கபம் சேராமல் பார்த்துக்கணும். அது 20-லேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் அந்த கபத்தால் வர பாதிப்புகளை நம்ம என்ன பண்ண முடியும், தடுத்துக்க முடியும். அதுக்கு தான் தயவு செஞ்சு மூச்சு பயிற்சி பண்ணணும்.
சொல்லுவாங்கல்ல கரகலன் கலகலன்னு சவுண்ட் வந்தது சளி சளி தான் சேரக்கூடாது வயசானதுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் சளி சேராமல் பார்த்துக்கணும் கபம் ஏன்னா வாத பித்த கபம் தான் இந்த உடம்பு அந்த முக்குற்றங்கள் நிகழாமல் இருக்கணும்னா மூச்சு பயிற்சி பிராணாயம பயிற்சி உடற்பயிற்சி கம்பல்சரியாக வச்ச கபம் சேர்ந்துருச்சு ஒன்ஸு நம்மளை விடவே விடாது பிடிச்சிக்கும் கேட்டு இருக்குது கபம் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்குது இருந்தாலும் நம்ம அதை வந்து அதிகப்படுத்திக்காமல் பயிற்சிகள் பண்ணணும் அதுக்கு தான் இப்படி பிரிக்கணும் முன்பக்கமும் பிரிக்கணும் பின்பக்கம் முதுகு பக்கமும் பிரிக்கணும் பின்பக்கமாக பிரிக்கிறாங்க பாருங்கள் நல்ல அழுத்தம் கொடுத்து நீங்கள் இந்த கற்பூரம் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் பிரிச்சிங்கன்னா கபம் சேராமல் தடுக்க முடியும் அதே மாதிரி பக்கவாட்டில் நகை இருக்கக்கூடாதுங்க சரிங்களா அப்புறம் பக்கவாட்டில் சைடில் வை காத்து இப்படி பக்கவாட்டில் மேலேருந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கணும் அந்த சூடு கையில் நல்லா சூடு பறக்க தேய்க்கணும் அப்புறம் இப்படி குறுக்கில் பத்து ரிப்பு ரிப்பு முடியும் பார்த்தீங்களா இந்த எலும்பு அங்கே கொடுக்கணுங்க இது உங்களுக்கு இது பண்ணி நம்மளே கூட நம்ம கொடுத்துக்கலாம் டெய்லி நீங்களே கூட டெய்லி இப்போ இந்த கொரோனா பயப்படுறதுல நீங்களே கூட பண்ணிக்கலாம் நீங்களே பண்ணிக்கலாம் சார் நமக்கு எப்படி கொடுத்துக்கிறது நீ வச்சு கொடுத்து பாருங்க நல்லா மேலே அக்கல் பகுதி நல்லா சூடு பறக்க தேங்க நல்லா தேங்க பத்து முறை அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு இந்த இடத்துல பிறரிதாரை வர்மம் காரீரல் வெள்ளியிலர் வர்மம் அடப்ப காலம்னா நல்லா உங்களுக்கு வந்து மாந்தம் வராது குறையுங்க உங்களுக்கு அந்த சளி வந்து கரையும் நல்லா கரையும் மூச்சு ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் வராது இப்போ ஒரு டெத்துன்னு வச்சுக்கோங்களேன் கிராம சைட்லாம் அடிச்சுட்டு அழுவாங்க பார்த்துருக்கீங்களா பாட்டிலாம் வந்து செஸ்ட்டில் அடிச்சுட்டு அடிச்சுட்டு நம்மளாம் கிண்டல் பண்ணுறோம் இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எமோஷனாக இருக்கும்போது நம்ம ஓவராக அழும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கும்போது பிளட்டு பாருங்கள் அழுதாலே இந்த டெத்துலலாம் இந்த பிளட்டு சர்க்குலேஷன் இருக்குல்ல அது பிளட்டு வந்து கிளாட் ஆக ஆரம்பிக்கும் கெட்டிப்படுத்தும் கெட்டியாக பிளட்டு ஹார்ட்டுக்கு போனால் என்னாகும் உங்களுக்கு அங்கே வந்து பிளாக் வந்து அட்டாக் வர ஆரம்பிக்கும் அந்த அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி அடிச்சுக்கிட்டே அழும்போது பிளட்டு கிளாட்டே ஆகாது பிளட்டு டைலூட் ஆகி போயிட்டே இருக்கும் நீங்கள் நார்மலாக அழுகிறவங்கள விட இப்படி அடிச்சுட்டு அழுகிறவங்க அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா அழுவாங்க இல்லை இல்லை இது சரி எவ்வளோ சயின்டிஃபிக்காக பண்ணியிருக்கேன் சிரிக்க வேண்டிய விஷயமே இல்லைங்க நம்ம முன்னோர்களை நம்ம பைத்துக்க என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க காட்டு மிராண்டித்தரெல்லாம் சொல்லிட்டுருக்குறோம் அவங்க எவ்வளோ அறிவுபூர்வமாக செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் இப்போ திவளை காலம்னு பேர் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தால் எங்கே தட்டுறோம் இங்கே தானே தட்டுறோம் நம்ம அப்போ பாருங்கள் அவங்க அங்கே அடிச்சுட்டு அழுதுது கரெக்டு தானே அப்போ இங்கே அடிச்சுட்டு அடிச்சு அவங்க அழும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு செஸ்ட்டையும் அவங்க அடிச்சுட்டு இப்படி அழும்போது இந்த பிளட்டு வந்து அந்த கிளாட்டே ஆகாது ஃப்ளோ ஈஸியாக போயிட்டே இருக்கும் நல்லா ஹாஃப் அன் அவருக்கு நல்லா அழுத கூட அவங்களுக்கு ஒன்றாகுது இன்னும் இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட தம் கட்டுவாங்க அவங்க அழறதில் அதாவதுங்க ஃப்ளோ வந்து அவங்க எமோஷன் ஆகாமல் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு பம்ப் ஃப்ளோ வந்து நிற்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் அப்படி தட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆ சரிங்களா அப்போ முன்னோர்கள் கொடுத்துருது அத்தாலுமே வந்து சயின்ஸ் நம்ம கொடுத்துருது நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள இது ஏன்பா அப்படி அடிச்சுன்னு அடிச்சுன்னு அழுதுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க பண்ணுறது தான் கரெக்ட் சரிங்களா அப்போ இந்த மகராசனத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வளவு பாயிண்ட்ஸு குறிப்பாக மகராசனத்தில் தான் வந்து 35 வர்மா பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் மகராசனம் 1 & 2 35 வர்மா பாயிண்ட்ஸு ப்ளஸ் 5 உயிர் முடிச்சு சரிங்களா அடுத்து என்ன பயிற்சி மசாஜி பயிற்சி இந்த மசாஜி பயிற்சி எப்படி பண்ணணும் இது பாருங்கள் தொப்புள் இருக்கு இல்லையா தொப்புளுக்கு மேலே அப்படி கை வச்சுக்கணும் தொப்புளுக்கு மேலே அப்படி கை வச்சுக்கிட்டு விரலால் அழுத்தக்கூடாது உள்ளங்கையால் அழுத்தணும் உள்ளங்கையால் அழுத்தும் போது கை வச்சுங்கயா உள்ளங்கையால் அழுத்தும் பொழுது உறுப்புகளோடு பேசணும் இறப்பையினுடைய மேல்புறம் நடுப்புறம் அடிப்புறம் மண்ணீரல் பகுதி அப்படியே வாங்க பெருங்குடல் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வித்துப்பை சிறுநீர்ப்பை மலக்குடல் சிறுநீர்ப்பை பெண்கள் அந்த கூட கர்ப்பப்பை சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடம் குடல் வால்வு கல்லீரலினுடைய கீழ்ப்பகுதி மசாஜ் செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அது திருப்பி ரிவர்ஸில் மூணு ரிவர்ஸில் மூணு பண்ணிடுங்க நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் ஆ முடிச்சாச்சா